بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8:30 முதல் 10:30 வரை இந்த நேரலை மூலமாக வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு பதிலளித்து வருகிறோம். அடுத்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையுமாக 2 நாட்கள் வாரத்தில் இந்த நிகழ்ச்சி மாற்றப்படுது. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அடுத்த மாதம் பிறந்துருதா, அடுத்த மாதத்திலிருந்து உங்களுக்கு 2 தடவை இந்த நிகழ்ச்சி என்ன செய்யப்படும், வாரத்தில் ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதை தெரிவித்து கொண்டு இன்றைய கேள்விக்கு நம்ம செல்லலாம். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜிமாம் என்கிற ஒரு சகோதரர் கேட்குறாரு, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நோன்பை விட சிறந்த நோன்பு இல்லை, அவர் வருடத்தில் 10 நாட்கள் நோன்பு வைப்பார் என்று ஹதீஸில் உள்ளது. என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், ஒருவரின் பெற்றோர் நிறைய நோன்பு கடமையாக உள்ள நிலையில் இறந்துவிட்டார், அவரது மகன் தனக்காக நோன்பு வைக்காமல் அந்த பெற்றோருக்காக நோன்பு வைத்தாலும் அது வருடத்தில் 10 நாட்கள் என்ற வரம்பை கடக்கக்கூடாதா? இல்லை, பெற்றோர் விட்ட நோன்பை முழுமையாக வைத்து முடிக்கின்றவரை தொடர்ச்சியாக நோன்பு வைக்கலாமா அப்படின்னு கேட்குறார். என்ன கேட்குறாருனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாமல் தொடர்ச்சியாக நோன்பு வைப்பதை வந்து நல்லது இல்லை என்று சொல்லிட்டாங்க. அதிகபட்சம் நீங்கள் நோன்பு வைக்க விரும்பினீர்கள் என்று சொன்னால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வைத்த நோன்பை வைங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு என்னவென்று சொன்னால், ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் விடுவது, ஒரு நாள் நோன்பு ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஒன்று அவர் நோன்பு வைப்பார், ஒரு நாள் நோன்பு வைப்பார் ஒரு நாள் விட்டுருவார், அடுத்த நாள் நோன்பு வைப்பார் அடுத்த நாள் விட்டுருவார். இந்த மாதிரி நோன்பு வைப்பது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு வழக்கம். அந்த மாதிரி நோன்பு வைப்பது ஒரு சிறந்த, அதிகபட்சம் நோன்பு வைக்க ஆசைப்படுறவங்க 365 நாளைக்கு வைக்கக்கூடாது. அதிக வைக்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதிகமாக எவ்வளோன்னா வருஷத்தில் 10 நாள் தான். அந்த 10 நாள் எப்படின்னா 1 விட்டு 1, அப்படி வரும்போது இந்த வெள்ளிக்கிழமை வைக்கக்கூடாதுன்னு வரும்போது அதை பார்க்க தேவையில்லை. அது வழக்கமாக அந்த ருட்டீனாக வரும்போது பல வெள்ளிக்கிழமைகள் வரும், அதை பார்க்காம 1 விட்டு 1 என்ன செய்யணும், நோன்பு வைக்கிறது ஒரு சுண்ணத்து இருக்குது. இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இது சுண்ணத்தான நோன்பு தானே, பெற்றோர்கள் வந்து நோன்பு கடமையான நிலையில் மரணிச்சிட்டாங்க, மார்க்கப்படி என்ன செய்யலாம்னா பெற்றோருக்காக நம்ம நோன்பு வைக்கலாம், வைக்கலாம் மட்டுமில்லை வைக்கிறது சிறந்தது, வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எந்தளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு என்று கேட்டால், புகாரியில் 1952 ஹதீஸில் வருகிறது, மன்மாத்த வாழைகி சியாமுன், நோன்பு கடமையாக இருக்கும் நிலையில் ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் சாமான்கு வலியுகு, அவர் சார்பாக அவருடைய வாரிசு அவருடைய பொறுப்பாளர் வந்து நோன்பு வைப்பார். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ்லையும் இதை பற்றி இருக்கிறது. அது என்ன ஹதீஸ் என்று கேட்டால், அதுவும் புகாரியில் 1953 ஹதீஸ். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன உம்மி மாத்தத், எனது தாயார் மரணித்து விட்டார், அலைஹா சௌமு ஷஹ்ரின், அவர் மீது 1 மாத நோன்பு கடமை இருக்கும் நிலையில் மரணித்து விட்டார், அஃப அக்லீஹி அன்ஹா, அவர் சார்பில் நான் நிறைவேற்றலாமா என்று ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். அப்போ கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃப தைனுல்லாஹி அஹக்கு அய்குலா, அல்லாஹ்வுடைய கடன் வந்து நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதியானது. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு 10 நோன்பு விட்டுட்டு மூத்தா போயிட்டார், அவர் மகன் என்ன செய்யணும், அந்த நோன்பை வைக்கணும், அவருடைய வழி பொறுப்பாளர் யார் வாரிசாக வரப்போகிறாரோ அவர் வந்து அந்த நோன்பை வைக்கணும். 1 மாதம் நோன்பு விட்டுட்டு மூத்தா போயிட்டாரா, அந்த 1 மாதம் நோன்பை வைக்கணும். நோன்பு வந்து கடமையான நோன்பு தான், சுண்ணத்தான நோன்புக்கு அவருக்கு எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். கடமையான ஒரு ரமலான் நோன்பை விட்டு விட்டார் என்று சொன்னால், அல்லது நேர்ச்சை பண்ணியிருக்கிறார், நான் இந்த காரியம் நிறைவேறினால் ஒரு 5 நோன்பு வைப்பேன் அப்படின்னு நேர்ச்சைன்னு ஆக்கிட்டால் கடமையாக போயிடும். இதை செஞ்சால் இதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறார்கள், அதுக்கு பேர் நேர்ச்சை. அந்த மாதிரி ஒரு சில நோன்புகளை தன் மீது கடமையாக்கி கொண்டார் என்று சொன்னால், அந்த நோன்பையும் நிறைவேற்றாமல் மூத்தாயிட்டார் என்று சொன்னால், அவருடைய வாரிசாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த நோன்பை வைக்கணும். வாப்பாவுக்கு அம்மாவுக்கு நன்மை சேர்க்குறோங்கிறக்காண்டி அரஃபா நோன்பு ஆசுரா நோன்பு அதெல்லாம் வைக்கக்கூடாது.
ஏன்னா அதெல்லாம் ஒரே கேள்வி கேட்க மாட்டான்லாம். அவர் மீது கடமையாக இருக்கும் அலைஹிசியாமுன், அவர் மீது நோன்புகள் கடமையாக இருக்கும் நிலையில் மரணித்து விட்டால்தான் அவருக்காக வேண்டி வாரிசுகள் நோன்பு வைக்கணும். இதை வச்சு தான் அவர் கேள்வி கேட்குறாரு. உன் தாயார் வந்து உலகத்தில் கடன் வச்சா நீ தான் நிறைவேற்றுவே, இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடன் என்கிறாங்க. அந்த கடன்கிற வார்த்தையிலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், கடமையான நோன்பு இருந்தால் தான் வைக்கணும். பெற்றோருக்காக வந்து கடமையான ஹஜ்ஜி இருந்தால் தான் நீ நிறைவேற்றணும். அவரே முசாஃபராக இருந்து மூத்தா போயிட்டார்னு வைங்க, இன்றைக்கி நீங்கள் வசதி ஆகிட்டீங்கன்னு வைங்க, அவருக்காக நீ ஹஜ்ஜி செய்யக்கூடாது. ஏன்னாட்டு அவருக்கு கடமை இல்லை. கடமையாக இருக்கும் நிலையில் ஹஜ்ஜி செய்யாமல் போயிருந்தால், கடமையாக இருக்கும் நிலையில் நோன்பை சிலதை விட்டிருந்தாரையானால், அந்த நோன்பை அவருடைய வாரிசுகள் என்ன செய்யணும், வைக்கணும். அது அந்த கட்டாய கடமையான நோன்பு வைக்கணும்னு இருக்குது. இப்போ ஒரு கேள்வி என்னென்னு கேட்டால், அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வச்ச நோன்பு தானே சிறந்த நோன்பு, அந்த நோன்பு என்னென்னு கேட்டால் ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஒன்று விட்டு தானே வைக்கணும். அப்படி தான் இந்த நோன்பையும் வைக்கணுமா? என் தகப்பனார் ஒரு மாதம் நோன்பு வைக்காமல் மூத்த போயிட்டாரு, அதை வந்து ஒன்று விட்டு ஒன்று என்று ஒரு 60 நாளில் வச்சு முடிக்கணுமா, கண்டினியூ வைக்கலான்னு கேட்குறாங்க. இது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு என்று சொன்னது கட்டாய கடமை நோன்புக்கு சொல்லப்பட்டது கிடையாது. இப்போ ரமலானில் வருது நோன்பு வருது, ஒன்று விட்டு ஒன்று வைப்பீங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோன்புன்னு சொல்வது எதுக்குரியது என்று சொன்னால், அது சுண்ணத்தான நோன்புங்கிற வகைக்கு உள்ளது தான். சுண்ணத்தாக நீங்கள் வைக்கிற நோன்புக்கு தான் ஒன்று விட்டு ஒன்றுங்கிறது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கட்டாய கடமையான நோன்புக்கெல்லாம் ஒன்று விட்டுன்னு கிடையாது. 30 நோன்பு ரமலானில் வரும்போது அதில் ரமலான்லேயும் செவ்வாழ்லேயுமா ஒன்று விட்டு ஒன்றா நம்ம நோன்பு வைப்போம், கண்டினியூவாக தானே வைப்போம். அதனால் வந்து நீங்கள் கண்டினியூவாக வைக்கலாம். அதே நேரத்தில் வந்து ரமலான்லேயே என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு கடமையாக இருக்கிற நோன்பை கூட ஒரு பிரயாணத்தின் காரணமாக வேறு நாளில் வைக்கலாம். நோய் வாயு நமக்கு கடமையானது, அவருக்காக தகப்பனுக்கு வைக்கிறது இல்லை. உங்களுக்கு கடமையான நோன்பை கூட ரமலானில் கடமையானாலும், ரமணாளில் வைக்க முடியாத சில சூழ்நிலைகள் இருந்தால் அடுத்த நாள் வைக்கலாம்னு இருக்குல்ல, அந்த அடிப்படையில் நீ வச்சுக்கலாம். தகப்பனாருடைய 1 நோன்பை கண்டினியூ வைக்க முடிஞ்சாலும் வைக்கலாம். இல்லை 1 கண்டினியூ வைக்க முடியாது, ஒரு 5 நோன்பு வைக்குவோம், ஒரு 3 ரெஸ்ட் எடுத்துக்கிடுவோம், இன்னொரு 5 நோன்பு வைக்குவோம், அப்படி வச்சாலும் அந்த 30 ஒளி துக்குமினும் இத்தத்தை எண்ணிக்கையை பூர்த்தி செய்யணுங்கிறது தான் நோக்கம். குர்ஆனில் இருக்கிறது நோன்பை பற்றி சொல்லும் பொழுது, ரமலான் வேறு நாளில் வைக்கலாம்னு சொல்கிறான்ல, அதுக்கு நல்லா காரணம் சொல்லும் பொழுது, ஒளி துக்குமிலுள் ஐத்தா, 30 அந்த 29 எண்ணிக்கையை முழுமைப்படுத்துவதற்காக வேறு நாளில் வச்சு கொடுங்க, அந்த நம்பர் வரணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிற காரணத்தினால, நீங்கள் வந்து இந்த தகப்பனார் விடுபட்ட நோன்பை வந்து 1:1 கூட நீங்கள் வைக்கலாம்னு வைக்கலாம், தப்பு கிடையாது, 1:1 வைக்கலாம். ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்புன்னு சொன்னது வந்து சுன்னத்தான நோன்புக்குள்ளது தான். அல்லது நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், ஒரு 10 நோன்பு வச்சுப்பட்டு ஒரு 5 ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் 10 நோன்பு வச்சுட்டு இப்படி என்ன செய்யலாம், அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு 10 வச்சு 3 முடிச்சுக்கிறோம்ன்றாலும் ஓகே தான். ஏன்னுட்டு அவர் கடமையாக இருக்கும் பொழுது கூட சில காரணத்துக்காக வேறு நாளில் வைக்கலாம்னு இருக்கல. யார் கடமை, அவர் கூட என்ன செய்யலாம்னு கேட்டால், ஒரு சஃபரின் காரணமாக, ஒரு நோயின் காரணமாக வேறு நாட்களில் வைக்கலாம்னு இருக்குது. அதனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு என்பது வந்து சுன்னத்தாக நீங்களாக வைக்கிறீல்ல, அதுக்குரிய கண்டிஷன். மற்றபடி நேர்ச்சியாக இதுக்கெல்லாம் வந்துக்கிட்டு அந்த கண்டிஷன் வராது. ஊர் பேர் கிடையாது. கேள்வி என்னென்னு கேட்டால், அல் பக்ரா வசனம் 44 இது குறித்து விளக்கம் தரவும் அப்படின்னு போட்டிருக்கிறார். சூரத்துல் பக்ரா 2 சூராவில் 44 வசனத்துக்கு விளக்கம் வேணும் என்று கேட்குறார். ஆனால் அது விளக்கம் தேவைப்படுற அளவுக்கு உள்ள வசனம் இல்லை, தெளிவாக விளங்குற வசனம்தான் இருந்தாலும் விளக்கம்னு அவர் கேட்குறார். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அது யூதர்களை பார்த்து பேசக்கூடிய ஒரு வசனம். ஆனால் யூதருக்கு பாசுகிற வசனமாக இருந்தாலும் அந்த சூழ்நிலை யாருக்கெல்லாம் இருக்கிறது அவங்களுக்கு அது பொருந்தும், நமக்கும் பொருந்தும். அந்த மாதிரி நம்ம இருந்தோம் என்று சொன்னால் நமக்கும் கூட அது பொருந்தும். அதில் எல்லாம் என்ன கேட்குறான்னு கேட்டால், 2:44 அத்தாமுருன் அன்னாச பில் பிர்ரி, மக்களுக்கு நன்மையை நீங்கள் ஏவி கொண்டு, ஓ தன் சவுன அன்புசக்கும், உங்களை நீங்கள் மறந்துடுறீங்களா, அடுத்தவனுக்கு போய் அதை செய் இதை செய்யுங்கிறீங்க, நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. அத்தாமுருன் அன்னாச பில் பிர்ரி, மக்களுக்கு நன்மையை ஏவி விட்டு, ஓ தன் சவுன அன்புசக்கும், உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களா, அன்தும் தத்துலூனல் கிதாப, நீங்கள் தௌராத் வேதத்தை படித்து கொண்டிருக்கும் நிலையில் இப்படி செய்கிறீர்களா,
அஃலா தாக்கிலோன், நீங்கள் விளங்க மாட்டீர்களா? அப்போ யூதர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சில மார்க்க விஷயங்களை வந்து மக்களுக்கு சொல்லுவாங்க, அவங்க கடைப்பிடிக்க மாட்டாங்க. லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, லஞ்சத்தை அவங்க தான் வாங்குவாங்க. மார்க்கத்தை விற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அவங்க தான் மார்க்கத்தை விற்குவாங்க. அப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அவர்கள் மக்களுக்கு சொல்கிறது ஒன்றாக இருக்கும், அவங்க வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது வேறு ஒன்றாக இருக்கும். அல்லாஹ் என்ன கேட்குறேன்னா, மக்களுக்கு நீங்கள் நல்லதுன்னு ஏவுறீங்க, உங்களை மறந்துடுறீங்களா அப்படின்றது அந்த வசனத்தில் வருகிறது. இதில் என்ன வழக்கம், இந்த ஒரு வழக்கம் தேவையில்லை. நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தீமையை பற்றி, வரதட்சணை வாங்காத அப்படின்னு ஒரு தீமையை பற்றி ஒரு ஆள்கிட்ட சொல்கிறோம், நானே வாங்கும் நிலையில் சொல்லலாமா? நானே என் மகனுக்கு நாளை கல்யாணம் பண்ண போகிறேன், வரதட்சணை வாங்கி பேசி முடிவு பண்ணியிருக்கிறேன்னு வைங்க, நான் போய் வரதட்சணை வாங்க நடத்தவனுக்கு சொன்னால் அது சரியான செயலாக இருக்குமா? சிந்திக்க மாட்டீங்களா? ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதை ஏன் போய் பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் கிடையாது, அதை நீங்களும் கடப்பிடிங்கன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், பிரச்சாரம் பண்ணுவதே தடுக்கிறதுக்கு இது வரல, உங்களை மறந்துட்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுகிறீர்களான்னு சொன்னால் என்ன அர்த்தம், உங்களையும் கடைப்பிடிச்சிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுங்க. பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்கள் வந்து தானும் அதை கடைப்பிடிக்கணும். அதே நேரத்தில் ஒரு தவறுகள் பல தவறு இருக்குது. ஒருவர் வந்து மதுபான அருந்தக்கூடிய ஒரு தீமையை செய்வார், ஒருவர் வந்து புகைப்பிடித்தலுங்கிற அளவுக்கு ஒரு தீமையை செய்வார். இந்த புகைப்பிடிக்கிற தீமையை செஞ்சவர் அடுத்த ஆளுக்கு போய் மதுபான அருந்தாதுன்னு சொல்லலாம், ஏன்னா அந்த இது இவர் செய்கிறது இல்லையில. ஒரு தப்புமே செய்யாதவர் தான் பிரச்சாரம் செய்யணும்னு அர்த்தம் செய்யக்கூடாது. எந்த தவறை நாமளும் செய்கிறோமோ அந்த தவறை நீ அடுத்தவனுக்கு பிரச்சாரம் செஞ்சால் அந்த தகுதி உனக்கு இருக்குதா? அவனுக்கு போய் இதை செய்யாதப்பா கெட்டது அப்படின்லாம் சொல்லி உனக்கு தானே கெட்டது, இப்போ நீனும் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும்ல அப்படிங்கிறதுனால. ஒவ்வொருத்தர் தாவா களத்தில் இருக்கக்கூடியவர்கள், இது யூதர்களுக்கு சொன்னது தான், அவனுடைய அந்த அம்சம் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா நமக்கு தான் அது பொருந்தும். அப்போ நாம் வந்து ஒரு விஷயத்தை ஒருவனுக்கு சொல்வதாக இருந்தால் அதுக்கு முன்னாடி நம்ம கடைப்பிடிச்சிட்டு சொல்லணும்னு நல்லா சொல்கிறோம். நீங்கள் முதல் கடைப்பிடிங்க, நீங்கள் அதை செய்யுங்க, செஞ்சுட்டு அடுத்த ஆளுக்கு சொல்லுங்கள். இதே கருத்தை வந்து 11:88 எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், முத்து நபி சொன்னதாக எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான், ஒமா உரியது அன் உஹாலிஃபக்கும் இல்லாமல் அன்ஹாக்கும் அன்ஹு, நான் உங்களை எதை விட்டும் தடுக்கிறேனோ அந்த ஒன்றில் நான் உங்களுக்கு மாற்றமாக செயல்பட நான் விரும்பவில்லை, நான் தடுக்கிற காரியத்தை நானே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நபியை நீங்கள் சொல்லுங்கள்னு என்ன செய்கிறான், அந்த நபி சொன்னதாக 11:88 சொல்கிறான். இதே கருத்துப்பட 61 சூராவில் 2-3 வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், யாயுகல்லதி நாமனும், நம்பிக்கை கொண்ட மக்களே, லிம தகூலூன மாலா தஃபாலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை இங்கே அடுத்த ஆளுக்கு சொல்கிறீங்க. கபர மக்கத்தன் ஐந்தல்லா, அல்லாவிடத்தில் கடும் கோபத்துக்கு உரிய விஷயம் என்னவென்று சொன்னால், அன் தகூலு மாலா தஃபாலூன், நீங்கள் செய்யாததை அடுத்த ஆளுக்கு சொல்லுவது தான் அல்லாஹ் கோபம் வரக்கூடியது. இப்போ அல்லாஹ் நீ கிண்டல் பண்ணது அர்த்தம், குடிக்காது, நீ குடிக்கிற நீ குடிக்காதுன்னு போய் சொல்கிறேன். அப்போ அல்ல, நீ எதை செய்ய மாட்டீர்களோ அதனை நீங்கள் போய் சொல்வது அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபமான, இதெல்லாமே ஒரு கருத்தை சொல்கிற வசனம்தான். நீங்கள் பக்ரா உள்ள 2:44 கேட்டீங்களா, அதே விஷயத்தை தான் 11:88 சொல்கிறது, 61:13 சொல்கிறது. அதே மாதிரி வந்து மறுமை நாளில் வந்து என்ன செய்வாங்கன்னா, நரகத்தில் சில பேர் போடப்பட்டவுனே அவனுடைய குடல் சரிஞ்சு வெளியே வந்து தொங்குமா, அப்போ மக்கள்லாம் அவன்கிட்ட போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஐ ஃபுலான் இன்னாரே மா ஷானுக்க, ஏன் இந்த நிலையில் இருக்கிறாய், அலைச குன்த தாமுருனா பில் மாரூஃபி, எங்களுக்கு நீ நன்மை ஏவி கொண்டிருக்கவில்லையா, ஓ தன்ஹானா அனில் முன்கரி, தீமையான காரியங்களை விட்டும் எங்களை நீ தடுத்து கொண்டிருக்கவில்லையா, உனக்கேன் இந்த கதி அப்படின்னு வந்து மக்கள் போய் கேட்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான், நரகத்தில் கிடக்கிறவன் சொல்லுவான், குன்த் ஆமுருக்கும் பில் மாரூஃபி, நான் உங்களுக்கு நன்மை ஏவினேன், வள ஆத்திஹி, அதை நான் செய்கிறது இல்லை, ஓ அன்ஹாக்கும் அணையில் முன்கறி, நான் தீமையை விட்டு உங்களை நான் தடுத்தேன், ஓ ஆத்திஹி, அதை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இதனால தான் எனக்கு இந்த நரகத்தில் இந்த கதின்னு அவன் சொல்வான் என்று ஹதீஸில் 3267 ஹதீஸில் இந்த விஷயம் வருகிறது. அப்போ இந்த ஹதீஸின் பிரகாரம் இது வந்து ஹதீஸில் உள்ள ஒரு தண்டனை, அதாவது நம்மளை சரி பண்ணாமல் அடுத்த ஆளுக்கு போய் அதே நம்ம செய்கிற தீமையை அடுத்தவனுக்கு சொல்வது, நம்ம செய்ய தவறிய நன்மையை அடுத்தவனுக்கு போய் சொல்வது, இப்படி சொல்வது வந்து
இவனுக்கு தண்டனை இருக்குது மறுமையில், நீ ஏன் நீ நீனே உணர்ந்து தப்புன்னு அடுத்த ஆளுக்கு சொல்கிற, அதையும் நீ செய்யாமல் இருக்கிற என்பதற்காக வேண்டி ஸ்பெஷல் தண்டனை இருக்குன்ற அளவுக்கு வருது. இதுதான் 2:44 உரிய ஒரு விளக்கம். அடுத்ததாக ஆணிப்பேட்டை மாவட்டம் ஆவலூர் என்ற ஊரிலிருந்து தமீம் என்பவர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேல் மக்களை ஃபிரௌனிடமிருந்து அழைத்து சென்று ஒரு இடத்தில் இருக்கிறார்கள், அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த புண்ணிய பூமியில் நுழையுங்கள் என்று அல்லாஹ் கூறுவதாக கூறி அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு அந்த மக்கள், அந்த ஊரில் பலசாலியான ஒரு சமூகத்தார் இருக்கிறார்கள், ஆகையால் நாங்கள் அவர்களுடன் போர் புரிய மாட்டோம் என்று கூறுகிறார்கள். இதை பற்றி குர்ஆன் இப்படி கூறுகிறது, அந்த வசனத்தையும் போட்டார். இந்த வசனங்களில் ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை விட பலசாலிகளான ஃபிரௌனை கடலில் மூழ்கடித்து அவனை அழித்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி இருக்கிறான் அல்லவா, அவனே அழித்திருக்கும் போது நீங்கள் ஏன் இவர்களை பார்த்து பலசாலிகள் என்று பயப்படுகிறீர்கள் என்று கூறாமல் இருக்கிறார்கள்? ஏனென்றால் கண்டிப்பாக இந்த இடத்தில் இந்த அதிசயத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூற வேண்டிய இடம், ஏனென்றால் அந்த அதிசயத்தை அந்த மக்கள் கண்கூடாக பார்த்தார்கள். ஆனால் இதை பற்றி மூசா அவர்கள் இப்படி கூறாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை இது கடல் பிளந்து பிரிவு ஃபிரௌனை அழிப்பதற்கு முன் நடந்த சம்பவமாக இருக்குமா, அப்படி இருந்தால் அவர்கள் ஃபிரௌனுடன் அடிமையாக இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்திருக்காது என்பது நமக்கு புரிகிறது. இந்த வசனங்களை நம்ம எப்படி புரிந்து கொள்வதுன்னு வளர்க்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் வந்து மூசா நபியையும் அவங்க சமுதாயத்தையும் காப்பாற்றிடுறான். காப்பாற்றின பிறகு என்ன அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் பைத்துல் முகத்தஸு ஜெருசலம் இருக்குல்ல, அதுதான் புனித பூமிங்கிறது, அந்த புனித பூமிக்கு நீங்கள் போங்க, அங்கே நுழையுங்கள்னு கட்டளையிடுறான். ஆனால் அங்கே யார் இருக்கான்னு கேட்டால், ஒரு கொடூரமான ஒரு கூட்டத்தார் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யா மூசா இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரின், அங்கே ஒரு கொடுங்கோன்மையான ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், அவங்க அந்த ஊரை விட்டு வெளியேறினா தான் நாங்கள் உள்ளக்க போவோம், இல்லைன்னா நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு அவங்க மறுத்துருவாங்க. அப்போ இதை பற்றி அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்போ இந்த மாதிரி தானே ஒரு அல்லாஹ்வுடைய அதிசயத்தை கண் முன்னாடி இப்போ தான் பார்த்தாங்க, கடல் பிளந்து அது ரெண்டாக வழிவிட்டு எல்லாம் தப்பிக்க வச்சுருக்கிறான். அப்படியான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும் பொழுது மூசா நபி அவர்கள் அந்த மக்களுக்கு அந்த சம்பவத்தை நினைவுபடுத்தி சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லலை? ஏன்டா அல்லாஹ் இப்படிலாம் காப்பாற்றிருக்கிறானே, அந்த அல்லாஹ் உங்களுக்கு உதவ மாட்டானா, நீங்கள் ஏன் போக மறுக்கிறீங்க என்று அவர் சொல்லாமல் இருக்கிறாரு. அது சொல்ல வேண்டிய இடம் இது தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதாவது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. கடல்லேருந்து அல்லாஹ் காப்பாற்றினது வந்து இவங்களுடைய உழைப்பினால் அது காப்பாற்றப்படலை, இவங்க ஒன்றுமே செய்யலை, அல்லவா காப்பாற்றினான், அது வந்து அவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து கிடையாது. இப்போ என்னென்னு கேட்டால், ஒரு அநியாயக்காரன் இருக்கிற கூட்டுக்கு இவங்களே போக சொல்லும்போது இவங்க எதிர்த்து சண்டை செய்ய வேண்டி இருக்கிறது, அதுக்கு பயப்படத்தான் செய்வாங்க. அப்போ கடல்லேருந்து எல்லாம் காப்பாற்றினது வந்து இவர்களுக்கு மூசா நபிக்கோ அந்த உம்மத்துக்கோ எந்த ஒரு ரோலுமே கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய அதிசயத்தை கொண்டு எதிரிகள் அவனாக மூழ்கடிக்கிறான், அவனாக இவங்களை வந்து அந்த பக்கத்துக்கு கடலில் கடல் மூலமாக வெளியேற்றுக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய உதவி என்பது அப்படி வர்ற உதவியை வந்து வேறு. இப்போ சொல்கிறது என்னென்னு கேட்டால், நீங்கள் போய் அவங்ககிட்ட போய் சண்டை போடுங்கன்னு சொல்லப்படுது. ஒரு அநியாயக்கார கூட்டம் இருக்கிறாங்க, நீ அங்கே போங்க, நீங்கள் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, சண்டைக்கு போங்கன்னு சொல்லும் பொழுது, நீனும் உன் இறைவன் போய் சண்டை போட்டுக்க, நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம் அப்படின்னு அவர்கள் சொன்னாங்கன்னு பார்க்குறோம். இது 5:20-26 வரைக்கும் இருக்கிறது. அப்போ இதில் என்னென்னு கேட்டால், இது ஃபிரௌன் அழித்த பிறகு தான் இது நடக்கிறது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் அதை சொல்லி காட்டலன்னா, அதை சொல்லலை, சொல்லி இருந்திருக்கலாம், அவர் சொல்லி இருந்து குர்ஆனில் சொல்லாமல் இருக்கலாம். அந்த மக்களுக்கு மூசா நபி சொல்லியிருப்பார், ஏன்ப்பா அல்லாஹ் தான் அவங்களுக்கு அருள் செஞ்சுருக்கிறானே, அவன் உங்களுக்கு உதவ மாட்டானா, ஏன் பயப்படுறீங்கன்னா சொல்லியிருப்பார். அனைத்தையும் அல்லாஹ் சொல்ல மாட்டான், அவர் சொன்னதாக அதில் கூறப்படலையே தவிர அவர் சொல்லவே இல்லைன்னு அதை எடுத்துக்கொடுக்குற சொல்லியும் இருக்கலாம். அப்படி சொல்லாட்டா கூட ரெண்டு வெவ்வேறு விஷயம். ஃபிரௌனை வந்து கேட்டிருந்து அல்லாஹ் காப்பாற்றினது வந்து இவங்க சண்டை செஞ்சு அல்லாஹ் காப்பாற்றலை, இவங்க வாழெடுத்து ஃபிரௌனை எடுத்து நின்று காப்பாற்றலை, அல்லாவா காப்பாற்றினான், அதில் இவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்போ சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், நீ போய் சண்டை போடுங்கிற விஷயம், நீ போய் சண்டை போடுன்னு சொல்லும்போது அதனுடைய விளைவை தான் அவன் யோசிப்பான், அது எப்படி நாங்கள் போய் அடி வாங்குறதா, அவன் பெரிய கூட்டம் அநியாயக்கார கொடூரமான கூட்டம் இருக்கிறாங்க, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் அழிச்ச மாதிரி அவங்க அழிக்கட்டு நாங்கள் வர்றோங்கிறாங்க.
ஃபிரோனை எப்படி அழிச்சிட்டு எங்களை காப்பாற்றினோம் அந்த மாதிரி அல்லாஹ் வந்து அவங்கள வெளியே தட்டேன், அப்புறம் நாங்கள் உள்ளே வர்றோன்னு சொல்கிறாங்க. அதனால் ரெண்டு வெவ்வேறு விஷயங்கள். இவங்களையே சண்டை செய்ய சொல்லும் பொழுது தான் அதனுடைய விளைவை பற்றி அவங்க சிந்திப்பாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு ரோலும் இல்லாமல் அல்லவா காப்பாற்றானுன்னு வைங்களேன், இதில் இவங்க மறுக்கிறதுக்கு என்ன இருக்குது? உண்மை இல்லை. அதனால் ரெண்டையும் போட்டு என்ன செய்யக்கூடாது, கம்பேர் பண்ணிக்கிறக்கூடாது. இது அழித்ததற்கு, ஃபிரௌன் அழித்ததற்கு பிறகு நடந்த சம்பவம் தான். அஃபுருத்தீன் ஈரோடு கேட்குறாரு, நாம் ஒரு காலத்தில் அனைவரும் மதுஹபு கொள்கையில் இருந்தோம், பிறகு அவர்கள் குர்ஆன் ஹதீஸை பேணுவதில்லை என்று சொல்லி விலகி வந்துவிட்டோம், பிறகு தௌஹீத் ஜமாஅத்தில் இருந்தோம், அவர்களும் நான் பார்த்த வரையில் அதில் உள்ள மக்களும் குர்ஆன் ஹதீஸை தாண்டி ஜமாஅத் என்ன சட்டம் சொல்கிறது என்று பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போது அந்த ஜமாஅத்தை விட்டுட்டு எந்த ஜமாஅத்திற்கு போவது? இப்படி எத்தனை ஜமாஅத்திற்கு தான் மாறி மாறி போவது? இல்லை அந்த ஜமாஅத்துக்குள்ளே இருந்து கொண்டு அவர்களை இது தவறு என்று சொல்லிக்கொண்டே வாழ்வதா அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா ஒரு கேள்வி கேட்குறார். அதாவது நம்ம ஏற்கனவே நீங்கள் மதுஹபில் இருந்தீங்கல்ல, மதுஹபில் இருக்கும்போது இப்படி நீங்கள் சிந்திச்சீங்களா? நம்ம மதுஹபுக்குள்ளே இருந்துக்கிட்டு அதை சரி பண்ணோன்னு நினச்சிங்களா? இது சரி வராது, இதில் நம்ம இருக்கவே கூடாது, இது இந்த பாவத்தில் நம்மளும் பங்காளி ஆயிடுவோன்னு தான் விலைக்கு வந்தீங்க. அதே நிலைப்பாடு தான் இதுக்கு இருக்கணும். தௌஹீத் ஜமாஅத்தில் இருக்கிறீங்க, அதே மாதிரியான நிலையில் அவங்க போயிட்டுருக்குறாங்க. இயக்கம் சொன்னா தான் கேட்குறாங்களே தவிர, குர்ஆன் ஹதீஸுக்கு மாத்தமாக இயக்கத்தில் ஃபத்வா கொடுத்தாலும் அது மார்க்கம்னு ஏற்றுக்கிற அளவுக்கு நினைச்சிட்டாங்க. ஆதாரங்கள்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது நீங்களும் உணர்றீங்க, நம்மளும் நிறைய மார்க்க முரணான அவங்களுடைய ஃபத்வாக்களையெல்லாம் நம்ம எடுத்து காட்டியிருக்கிறோம். அப்போ நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்கன்னு கேட்டால், இப்படி ஒன்று ஒன்றா போய்கிட்டு இருந்தால் சரியாக வராது, அதனால் நம்ம இதில் இருந்து கொண்டு நம்ம என்ற அளவுக்கு தவறுகளை சுட்டி காட்டிகிட்டு இருப்போம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு நினைப்பு வரும் என்று சொன்னால், இந்த நினைப்பு மதுஹபில் இருக்கும்போது வந்திருக்கலாமே, நம்ம எதுக்காக ஜமாத்தை விட்டு வெளியே மதுஹபை விட்டு வெளியே வரணும், பெரிய ஜமாத்து, பெரிய பள்ளிவாசல், நிறைய சொத்துக்கள், பெரும் கூட்டம் இருக்கிறது, நம்ம அதில் இருந்து கொண்டு சொல்லலாமேன்னு அப்போ நீங்கள் நினைக்கல. அப்போ எது பெருசாக தெரிஞ்சு? சத்தியம்தான் பெருசு. இந்த பள்ளிவாசல், இந்த மர்க்கஸு, இந்த பெரிய ஜமாத்து கூட்டமைப்புலாம் நமக்கு பெருசு இல்லை. ஏன்னாட்டால் மறுமையில் வெற்றி பெறுவது என்பது அப்போ நோக்கமாக இருந்துச்சு. மறுமையில் வெற்றி பெறுவது நோக்கமாக இருக்கும்போது என்ன முடிவு எடுத்தீங்க? மதுஹபு சரியில்லைன்றவுன்னே அதை விட்டுட்டு வெளியே வந்தீங்க. வெளியே வந்தால் எதையெல்லாம் விட்டுறீங்க? அந்த பள்ளிவாசலை விட்டுறீங்க, அந்த வசதி வாய்ப்புகளை விட்டுறீங்க, அந்த ஊரில் ஒரு ஜமாத்து ஒரு கட்டமைப்பு இருக்கும்ல, அதில் 1000 பேர் இருக்கிறது, இங்கே 5 பேராக தான் இருப்பீங்க. 5 பேர் தனியாக வந்துருந்தீங்க, அவன் 1000 பேரோடு எடுத்துக்கிட்டு நீங்கள் நிற்கிற அளவுக்கு தயாராக இருந்தீங்க. இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம ஒரு தௌஹீதுங்கிற பேரில் இருந்த பிறகு இதில் தவறு வரும் என்று சொன்னால் நம்ம இருந்துக்கிட்டே சரி பண்ணா என்னன்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன விஷயமாகுது? அன்றைக்கு அது மறுமைக்காக அன்றைக்கு இருந்த அந்த சிந்தனையில் நமக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து மதுஹபில் இருக்கும்போது எப்படி அது தவறுன்னு சொல்லி உதறி விட்டு வந்தீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு ஜமாத்தில் இருந்தாலும் சரி, அந்த ஜமாத்தினுடைய போக்கு மதுஹபுடைய போக்காகவே இருக்கும் என்று சொன்னால் அதை உதறி எரிந்து விட்டு நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் உங்களுக்கு அது நல்ல ஒரு ஜமாத்து தெரிந்தால் அதில் போய் சேருங்க. அப்படி இல்லை என்று சொன்னால், யார் சொன்னாலும் சரி, குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோடு இருப்பதை பின்பற்றுவோம், ஒரு இயக்கத்தின் கீழே நம்ம இருந்து செயல்பட மாட்டோம், இருந்தால் அதுக்கு நம்ம துணையே ஆயிரும். அது நீங்கள் விளங்கின ஒரு விஷயம் தானே? அப்படி விளங்கித்தானே மதுஹபுட்டு வந்தீங்க. நீங்கள் மதுஹபில் இருந்துக்கிட்டு திருத்தலாம்னு நீங்கள் இப்போ நினைக்கலை. ஏன் இப்போ நினைக்கலை? இது நமக்கு குற்றமாயிரும், அதெல்லாம் திருத்தலாம் சாத்தியப்படாது, வெளியே வந்து தான் சொல்லணும், இல்லாட்டி அவங்க செய்கிறதுக்கெல்லாம் நம்மளும் பங்காளி ஆயிடுவோம் அப்படின்னு அதை உணர்ந்து அன்றைக்கி வெளியே வந்து இல்லை. அப்போ என்னவாயிருச்சுன்னா மறுமை இதுதான் இலக்காக இருந்தது. இப்போ ஒரு ஜமாத்தின் உண்டானவன் என்ன ஆகுதுன்னா, அவ்வளோ பெரிய ஜமாத்தை விட்டுட்டு வெளியே வந்திருக்கிறோம். சுன்ன ஜமாத்துங்கிறது பெரிய கட்டமைப்பு, அதை விட்டுட்டு நம்ம நினைஞ்சிருக்கிறோம், வெளியே வந்திருக்கிறோம், தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கிறோம். இப்போ என்ன நினைக்கிறோம்னு கேட்டால், இதை விட்டுட்டு இப்படி போகிறது, போகணும்னா போய்த்தானே அவனுக்கு, எதை விட்டுட்டு போக வேண்டியதானே? நம்ம குர்ஆன் ஹதீஸ் தானே, வகிதா மார்க்கமுங்கிற அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்று சொன்னால், நீங்கள் அனைத்தையும் தூக்கி எறிஞ்சி விட்டு நீங்கள் யார் வகி அடிப்படையில் செய்தியை சொல்கிறாங்களோ அந்த வகி அடிப்படையில் உள்ள ஆதாரத்தை நீங்கள் செக் பண்ணி பார்த்து கொண்டு அதை பின்பற்றிட்டு போங்க. ஏன் ஒரு இயக்கத்திற்கு நல்லா கேள்வி கேட்பானா? உங்களுக்கு வந்து என் மதுஹபில் இருக்கலைன்னு கேட்க மாட்டான், ஏன் ஒரு ஜமாத்தில் நீ இருக்கலைன்னு கேட்க மாட்டான். இந்த ஜமாத்துகளையெல்லாம் நம்மளோட ஒரு நிர்வாக வசதிக்காக வேண்டி உண்டாக்கி கொண்டது தான். இந்த ஜமாத்தில் இருந்தால் இவங்க என்ன செய்வாங்க? அவங்க அறிவிக்கிறது தான் மார்க்கம்னு பின்பற்ற வேண்டியது வந்துடும். அதை எதிர்த்தோம்னா நீ என்ன பிரதேசத்துக்கு வராதுன்னு சொல்லுவாங்க, அது குழப்பம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் இருக்குமா இருந்தால் நம்ம கொள்கை நீர்த்து போயிடும்.
அதனால் உதறி எரிஞ்சிட்டு எதன்கிலே நாங்கள் இருக்க மாட்டோம், சரியான ஜமாத்தாக இருந்தால் இருங்க, ஒரு ஜமாத்தும் சரியானதாக உங்களுக்கு தெரியலை, அதனால் என்ன பிரச்சனை, சும்மா இருந்துட்டு போங்க, சரியானது எங்கெல்லாம் இருக்குது அந்த சரியானதுகளை மட்டும் ஏற்றுக்கிட்டு போயிருங்க, அதான் மறுமையில் உங்களை காப்பாற்றுமே தவிர நம்ம இருந்து கொண்டே திருத்தலாம்ங்கிறதுலாம் அப்படி அந்த அவங்க செய்கிற தவறுகளுக்கு நீங்கள் உடந்தையாக தான் இருப்பீங்க. வெளியே நான் அதில் உள்ள ஆள் இல்லைப்பான்னு சொல்லிட்டு தான் நீங்கள் திருத்தணும். நான் அதில் உள்ள ஒரு ஆள் தான் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா அவன் செய்கிற தப்புக்கும் நீங்கள் பங்காளி ஆகுறீங்களா இல்லையா? அதனால் வந்து மதுகப்பில் இருக்கும்போது எப்படி சரியாக சிந்திச்சிங்களோ அதே மாதிரி தான் எந்த ஒரு ஜமாத்தில் இருந்தாலும் நீங்கள் சிந்திக்கணும். இந்த ஜமாத்தில் இருக்கிறோம், இது மதுகப் ஆகி போச்சு, இப்போ இனிமேல் இதில் இருந்தோம்னு சொன்னால் மதுகப்பில் இருந்த மாதிரி தான், இதெல்லாம் நமக்கு வேணாம், நம்ம சுதந்திரமாக நம்ம செயல்படுவோம், நீங்கள் வந்துட்டிங்கன்னா அது பெட்டராக இருக்கும், அல்ல அதை விட மேலான இயக்கம் உங்களுக்கு இருந்து தென்பட்டுச்சுன்னா அதில் சேர்ந்துக்கிறங்க, அவ்வளோதான். இலங்கை குருணாக்கல்ங்கிற பகுதியில் இருந்து அப்துல் ஹாதிங்கிறவர் கேட்குறார். அவர் கேட்குறது அவர் எழுதினதே வாய்ச்சா உங்களுக்கு விளங்காது, அந்த கருத்தை நான் சொல்லிடுறேன். என்ன கேட்குறாருன்னா, குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது, 9:100 ஒன்பதாவது சூறாவில் 100வது வசனம் இருக்கிறது, அது என்ன இருக்குன்னு கேட்டால், ஒசாபி குணல் அவ்வளவு குண முந்திய சகாபாக்கள் மினல் முஹாஜிரின உள்ள அன்சார், அன்சார்களையும் முஹாஜிர்களையும் உள்ள முந்தியவர்கள், வல்லதி நத்தபோகும் பிஹசான் அழகிய முறையில் அவர்களை பின்பற்றியவர்கள், இவங்களையெல்லாம் ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அப்படின்னு 9:100 வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தில் நம்ம விளக்கம் கொடுக்கும்போது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த விளக்கம் என்ன கொடுத்தோம் என்பது, அந்த விளக்கத்தை எடுத்து போடுறோம் பார்த்துக்கிறேங்க. இந்த 9:100 வசனத்திற்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறேன், அது எழுத்து வடிவத்திலையும் கொடுத்துருக்குறோம், வீடியோவிலையும் கொடுத்துருக்குறோம், அந்த வீடியோவை மட்டும் உங்களுக்கு எடுத்து போடுறேன் நினச்சிட்றேன், அப்போ தான் வழங்கும் அந்த ஒரு கேள்வி வழங்கும். அப்போ இந்த வீடியோ பார்த்துருங்க. அடுத்து வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன கேள்வின்னா, நல்ல விஷயத்தில் அவர்களை பின்தொடர்ந்தவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று குர்ஆனில் இருக்கிறது, இது யாரை சொல்கிறான் அப்படின்னு கேட்குறாரு. அது அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், 9வது சூறாவில் தௌபா சூறாவில் 100வது வசனம், அதைத்தான் அவர் கேள்வி கேட்குறாரு. 9வது சூறாவில் 100வது வசனம், அந்த 100வது வசனத்தை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த மதுஹபுவாதிகள் முன்னோர்களை சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவங்க இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இதை ஒரு ஆதாரமாக வைத்து நம்ம சஹாபாக்களையும் பின்பற்ற தான் வேணும் என்பதற்கு சான்றாக இந்த 900 வைப்பார்கள். அதுக்கு தான் அவர் கேட்குறாரு, இது யாரை சொல்லுதுன்னு கேட்குது. முதல்ல அந்த 900 வசனத்தினுடைய அர்த்தத்தை பாருங்க, ஒசாபிகூன அல்ல அவ்வளவுன, சாபிகூன் என்றால் முந்தியவர்கள், அவ்வளவுன் என்றாலும் முந்தியவர்கள் தான், அப்போ முற்றிலும் முந்தியவர்கள் அர்த்தம் வச்சுக்கணும், ரெண்டுக்கு ஒரே அர்த்தமாக இருக்கிறதுனால என்ன செய்யணும், முந்தியவர்கள்லையும் ஆக முந்தியவர்கள் அர்த்தம் வந்துடும். அசாபிகூனல் அவ்வளவுன, ஆக முந்தியவர்கள் மினல் முஹாஜிரின் அவ்வளான் சார், ஹிஜ்ரத் செய்தவர்களில ஆக முதன்மையானவர்களும் அன்சார்கள், அன்சார்னா உதவி செய்தவர்கள், உதவி செய்தவர்களில் ஆக முதன்மையானவர்களையும் உள்ளதை நத்தப ஊகும் அவர்களை பின்பற்றினார்களே பிஹசான் அழகான முறையில் அவர்களையும் ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இங்கே பின்பற்ற டாபிக்கே வரல, அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, சஹாபாக்கள்ல 2 இருக்கிறாங்க, 1 வந்து எல்லாத்திலையும் முந்தியவர்கள், அதாவது கஷ்டமான காலத்தில் ஒரு நெருக்கடியான காலத்தில் இஸ்லாத்தை கடைப்பிடிச்சாலேயே உசுரோடு வாழ முடியாது என்கிற அளவுக்கு கொடுமை நிகழ்ந்த ஒரு காலத்தில் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு என்ன செய்கிறாங்க, ஊரை விட்டு ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்க. அதே மாதிரி வந்து அன்சாரிகள் என்ன செய்கிறாங்க, ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய அல்லி அள்ளி கொடுத்து அரவணைக்கிறாங்க. இப்படி செஞ்சவங்க வந்து ஆரம்ப காலத்து முஸ்லீம் செஞ்சார்கள், பிறகு இஸ்லாம் கொஞ்சம் மேலோங்கின பிறகும் கூட வெளியூர்ல இருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்தா அவங்களுக்கும் உதவி செய்வாங்க, இவங்களும் ஹிஜ்ரத் செஞ்சு போவாங்க. அப்ப அல்லாஹ் இதுல என்ன சொல்றான்னு கேட்டா, ஹிஜ்ரத் செஞ்சாங்கல்ல அவங்கள முந்தி உள்ளவங்க பிந்தி உள்ளவங்க, உதவி செஞ்சாங்கல்ல அவங்கள முந்தி உதவி செஞ்சவங்க பிந்தி உதவி செஞ்சவங்க, இவங்களே அல்லாஹ் திருப்திப்படுத்தி கொண்டான். இதுதான் இந்த வசனம் சொல்லுது. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் பண்ணவங்களே அல்லாஹ் பொருந்தி கொண்டான்,
கொஞ்சம் டெவலப் ஆன பிறகு ஹிஜ்ரத் பண்றாங்கன்னு வைங்க, அப்பவும் என்ன செய்யறான் அல்லாஹ் அவங்களை பொருந்தி கொள்றான். ஆரம்ப காலத்துல உதவி செஞ்சாங்களே அவங்களே எல்லாம் பொருந்தி கொள்கிறான், பிறகு உதவி செஞ்சாங்களே சகாபாக்கள்ல, பிறகு கொஞ்சம் டெவலப் ஆன பிறகு உதவி செஞ்ச அன்சார்கள் இருக்காங்கல்ல அவங்களே எல்லாம் பொருந்தி கொண்டான். இதுதான் இந்த வசனத்தை சொல்ல நல்லா கவனிங்க. ஒஸ்ஸாபிகூனல் அவ்வலூன, ஆக முந்தியவர்களையும், எதுல முந்தியவர்கள், மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்களிலையும் அன்சார்களிலையும் ஆக முந்தியவர்கள் இருக்கிறாங்களே அவர்களையும், வல்லதி நத்தபஊஹும், அவர்களை யார் பின்பற்றினார்களோ, பிஹசானின் அழகான முறையில அவங்களை ஃபாலோ பண்ணி இவங்களும் ஹிஜ்ரத் பண்றாங்க, அவங்க உதவி செய்யறதை பார்த்துட்டு இவங்களும் ஃபாலோ பண்றாங்க, அப்படி செய்தார்களே அவர்களையும், ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், எல்லா சஹாபாக்களையும் பொருந்திக்கிட்டேன்னு சொல்றான். அவ்வளவு விஷயம் இதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதை வந்து சஹாபாக்கள் இருக்காங்கல்ல அவங்கள நம்மளாம் பின்பற்றணுமா, அந்த கருத்து இது தருதான். எப்படி சொல்றாங்க, சகாபாக்களை எல்லாம் பொருந்தி கொண்டான், யாரெல்லாம் சகாபாக்களை பின்பற்றுவார்களோ அவர்களையும் பொருந்தி கொண்டான் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுத்து, அதனாலதான் சகாபாக்களை பின்பற்ற சொல்றோம் என்று வாதம் பண்றாங்கல்ல, அந்த கருத்து இதுல வராது. ஏன் வராதுங்கிறோம்னு கேட்டா, இதுல என்ன வார்த்தை வருதுன்னா, உள்ளதீன இத்தபஊஹும், இத்தபஊஹும்ங்கிற வார்த்தை வருது. இது வந்து இத்தபா என்பது வந்து சென்ற கால வினைச்சொல், அதாவது பின்பற்றினான், பின்பற்றுவான் என்ற அர்த்தம் அதுக்கு வராது, பின்பற்றுகிறான் என்ற அர்த்தமும் வராது. என்ன அர்த்தம் வர, இத்தபா என்பது வந்து சென்ற கால வினைச்சொல்லு. சென்ற கால வினைச்சொல்லு எதை காட்டும்னு கேட்டா, சென்ற காலத்தில் உள்ளதை காட்டும், வருங்காலத்தில் உள்ளதை காட்டாது. இதுல அல்ல என்ன செய்யறான் கேட்டா, முந்தி செஞ்ச சகாபாக்களை யார் பின்பற்றுவார்களோ அவர்களை எல்லாம் பொருந்தி கொண்டான் அப்படின்னு இருந்தா நம்மள சொல்றான்னு நினைச்சு வச்சுக்கலாம். யார சொல்லலாம், சகாபாக்கள் நம்ம எல்லாம் பின்பற்றும் போல இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல எல்லாம் என்ன செய்யறான் கேட்டா, முதல் ஆரம்ப கால முஹாஜிர்களையும் அவர்களை பின்பற்றினார்களே அந்த சகாபாக்களையும், இந்த பின்பற்றினார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த வசனம் அருளப்படுதுல, அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பின்பற்றி இருந்தார்களோ அவங்களதான் சொல்லுகிறது. இதுல வந்து நம்ம எதிர்காலத்தில் உள்ளவங்க எல்லாம் சகாபாக்களை பின்பற்றணும்னு சொல்லப்படவே இல்லை. என்ன சொல்லப்படுது, ஆரம்ப கால முஹாஜிரையும் அல்லாஹ் புரிந்து கொண்டான், அவங்கள ஃபாலோ பண்ணி அடுத்து ஹிஜ்ரத் போனாங்கல்ல அவங்களே எல்லாம் புரிந்து கொண்டான், ஆரம்ப கால அன்சார்களையும் எல்லாம் புரிந்து கொண்டான், அவங்கள ஃபாலோ பண்ணி யார் நுஸ்ரத் பண்ணார்களோ உதவி செஞ்சாங்களோ அவங்களே எல்லாம் புரிந்து கொண்டான். அப்ப சஹாபாக்கள்ல துவக்கத்தில் வந்தவர்களையும் எல்லாம் புரிந்து கொள்கிறான், பிந்தி வந்தவர்களையும் புரிந்து கொண்டான் என்று சொல்லி இதைத்தான் அல்லாஹ் சொன்ன சொர்க்கத்தை தயாரிச்சு வச்சிருக்கேங்கிறான். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இத்தபவுங்கிறத சென்றகால வினைய மறக்கடிக்க செஞ்சுட்டு குதர்க்கமா வேண்டும் என்ற வருங்கால அர்த்தம் செய்யறாங்க. எப்படி, ஆரம்ப கால சகாபாக்களையும் யார்களை பின்பற்றுவார்களோ, இனிமேல் யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்களும் எல்லாம் புரிந்து கொள்வோம். அல்லாஹ் புரிந்து கொள்வதா இருந்தால் சகாபாக்களை நம்ம பின்பற்ற வேண்டும் இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அந்த சென்ற காலத்து வரலாறே எல்லாம் சொல்றான். இதுல என்ன சொல்றான் கேட்டா, ஆரம்ப காலத்துல முஹாஜிரின் எல்லாம் புரிந்து கொண்டான், அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடி ஹிஜ்ரத் பண்ணாங்களே அவங்களே நான் புரிந்து கொண்டேன் என்று கடந்த காலத்தை ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறா சொல்லும் பொழுது, இவங்க இத்தபாவு என்பதை வருங்காலம்ன்ற மாதிரி அர்த்தம் செஞ்சு இனிமேல் பின்பற்றி போகிறார்களோன்னு செய்யறாங்க. அது அனர்த்தம், தப்பு. அது ஃபர்ஸ்ட் அந்த அர்த்தம் தரல. ரெண்டாவது வந்து பின்பற்றுதல் இருக்குல்ல, பின்பற்றுதல் என்பது வந்து இத்தபான்றதுக்குல பொதுவாக பின்பற்றுதல் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் வரும். ஒரு பொறுப்பை சொல்லி பின்பற்றுறதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னா அந்த பொறுப்பில் பின்பற்றுதல் அர்த்தம் வருமே தவிர முழுசா ஒருத்தரை பின்பற்றுதல் என்ற அர்த்தம் வராது. உதாரணமாக அபூபக்கரை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னா இது ஒரு தன்மையை குறிக்கல, ஒரு ஆளை குறிக்குது. அப்ப அபூபக்கர் என்ன சொன்னாலும் நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அபூபக்கரை பின்பற்றுங்கள், உமரை பின்பற்றுங்கள், அபுஹனிபாவை பின்பற்றுங்கள், உதாரணத்துக்கு வேண்டிய இப்படி வார்த்தையை சொன்னா அந்த ஆளை பின்பற்றுறது அர்த்தம் வந்துடும். அப்படி சொல்லாம ஒரு தன்மையை சொல்லி, எப்படி முஹாஜிரை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னா ஹிஜ்ரத் செய்வதில் பின்பற்று அர்த்தம். முஹாஜிர் என்ன சொன்னாலும் கேளுன அர்த்தம் கிடையாது. முஹாஜிரை பின்பற்றுங்கள்னா அவர் எப்படி ஹிஜ்ரத் பண்ணாரு, வீடு வசனம் விட்டு போனாரு, நீனும் போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆளு பேரை சொல்லாம ஒரு தன்மையை சொல்லி உண்மையாளர்களை பின்பற்றுங்கள் என்ன அர்த்தம்,
நீங்க உண்மை சொல்லுங்க அர்த்தம். உண்மையாளர்களை பின்பற்றதா இருந்தா உண்மையாளரை கண்டுபிடிச்சு அவர் என்னென்ன செய்யறாரோ அதெல்லாம் செய்யணும் அர்த்தமா? உண்மையாளர்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் உண்மையாளர்கள் எப்படி உண்மை சொல்வார்கள் அந்த மாதிரி நீங்களும் உண்மை சொல்லுங்கள், அந்த உண்மையில் பின்பற்றுங்கள் அர்த்தம் வர்றதுல. உண்மை சொல்வதில் பின்பற்றுங்கள், வீரர்களை பின்பற்றுங்கள் அப்படிங்கிறோம். என்ன அர்த்தம்? வீரர்னு ஒருத்தர் முடிவு செஞ்சோம்னா என்ன சொன்னது அர்த்தமா? ஒரு ஆள் வீரர் வீரர்னு பேர் வாங்கிட்டாரு, வீரரை பின்பற்ற சொல்லிட்டோம், அதனால அவர் என்ன சொன்னாலும் அப்படி அர்த்தம் வருமான வராது. வீரரை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் வீரர்களை வந்து அந்த வீரத்தில் பின்பற்றுங்கள். அவங்க எப்படி வீரத்தை காட்டினார்களோ இப்படிதான் ஒரு தன்மையை சொல்லி, ஒரு ஒரு ஆளை சொல்லாம ஒரு தன்மையை சொல்லி அதை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா அந்த தன்மை நல்ல தன்மை, நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள் அர்த்தம். இங்க என்ன வருதுன்னு கேட்டா ஒசாபி ஊனல் அவ்வளவு மினல் முஹாஜிரீன், முஹாஜிரீன்கள் வர்றாங்க, ஆரம்ப முஹாஜிரீன்கள், முஹாஜிர்களை பின்பற்றியவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களும் ஹிஜ்ரத் பண்ணணும் அர்த்தம். முஹாஜிர்களை பின்பற்றியவர்கள் சொன்னா ஹிஜ்ரத் செய்வதிலே முஹாஜிர்களை பின்பற்றி வந்தவர்கள் அந்த அர்த்தத்தை தான் சொல்லுமே தவிர எதை காட்டாது? சஹாபாக்கள் என்ன செஞ்சாலும் பின்பற்றணுங்கிற அர்த்தம் அது தரவே தராது. அது வந்து சஹாபாக்களை பற்றி ரெண்டுமே சஹாபாக்களை தான் குறிக்குது. எது? ஆரம்ப முஹாஜிர் என்பதும் சஹாபாக்கள் தான், பின்பற்றினார்களே நல்லா சொல்றானே அதுவும் சஹாபாக்களை தான். அப்ப சஹாபாக்களை பின்பற்றி சஹாபாக்கள் நடந்தார்கள் என்பதுதான் நம்முடைய அர்த்தமே தவிர இனிமே உள்ளவங்களாம் நீங்க பின்பற்றுங்கிற அர்த்தமும் வரல. அதுலயும் அல்லா எதுல பின்பற்ற சொல்றான்னு கேட்டா ஹிஜ்ரத்துல, நுஸ்ரத்துல. அதாவது மக்கா வாசிகள் ஹிஜ்ரத் பண்ணாங்க, அதே ஃபாலோ பண்ணுங்க நீங்க. மதினா வாசிகள் நுஸ்ரத் உதவி பண்ணாங்க, நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற ஃபாலோ பண்ணினார்களே அவங்களுக்கு அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் புரிஞ்சுக்கொண்டான்னு வருது. இது வந்து இதுக்கு ஆதாரம் ஆகாது. இது குறித்து கூடுதலாக விளக்கம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா குரான்ல வந்து 501 இந்த வசனத்துக்கு விளக்கமாக 501 குறிப்பு இருக்கிறது. அந்த குறிப்பை நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யும், உங்களுக்கு கூடுதலான விளக்கம் கிடைக்கும். அப்ப இதுல இந்த விளக்கத்துல என்ன சொல்றோம்னு கேட்டா சஹாபா இதுல வந்து சஹாபாக்களை பிந்தி வர்றவங்க பின்பற்றுவதை பற்றி இது பேசவே இல்லை. எதை பேசுதுன்னா சஹாபாக்களை ரெண்டா பிரிச்சு ஆரம்ப சஹாபாக்கள் பிந்திய சஹாபாக்கள் என்று ஆக்கி ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் செஞ்சாங்களே அவங்கள பின்பற்றிய சஹாபாக்கள்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதில் வந்து வத்தபாவுகும் இத்தபாவுகும்ன்ட்டு சென்ற கால வினையாக சொல்கிறான், இனி பின்பற்றுவார்கள்னு சொல்லலை. நடந்து போன ஒரு வரலாறை தான் எல்லாம் சொல்கிறான். அதாவது முந்திய சகாபாக்களையும் பிந்தி சென்றார்களே அந்த சகாபாக்களையும். அப்போ பிந்தி சென்றார்களேன்னு சொல்வது வந்து செல்வார்களேன்னு எல்லாம் சொல்லலை, இவர்களை பின்பற்றி சென்றார்களேன்னு சென்ற கால வினையாக சொல்கிறான். அதனால் அது சகாபாக்களை வந்து அடுத்த தலைமுறை பின்பற்றுவதை பற்றி இது பேசவில்லை. ஆரம்பகால சகாபாக்கள் ஹிஜ்ரத் பண்ணது மாதிரி பிந்தி வந்த சகாபாக்களும் என்னஞ்சாங்க ஹிஜ்ரத் பண்ணாங்க. ஆரம்ப காலத்து சகாபாக்கள் நுசுரத்து அதாவது உதவி செஞ்ச மாதிரி பிந்தி வந்த சகாபாக்களும் இஸ்லாத்துக்கு வந்த சகாபாக்களும் உதவி செஞ்சார்கள், செய்தார்கள், பின்பற்றினார்கள் என்று வருவது வந்து ஒரு சம்பவமாக இங்கே சொல்லப்படுகிறது. ரெண்டு பேரும் எல்லாம் பொருந்திக்கிட்டான், முந்தி வந்தவங்களையும் பிந்தி வந்தவங்களையும் பொருந்திக்கிட்டான்னு வருது. அப்போ இனி வரக்கூடியதை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் அதுக்கு வருங்கால வினையா எல்லாம் சொல்லியிருப்பான். அதாவது சகாபாக்களையும் இனி பின்பற்றுவார்களே அவர்களையும் அப்படி சொல்லாமல் ஏற்கனவே பின்பற்றினார்களே அவர்களையும்னா என்ன அர்த்தம்? அது சம்பவமாக சொல்லப்படுது. இதுதான் இதுதான் கேள்வி கேட்குறேன். இப்படி வச்சிங்கன்னா இதே மாதிரி வந்து இந்த வசனத்தை எப்படி விளங்குறது? எந்த வசனம்னு கேட்டால் அதாவது 25-30 வசனம். இதே மாதிரி தான் அந்த வசனம் இருக்குது. எப்படி இருக்குது? கால ரசூலு அந்த தூதர் சொல்வார், மறுமை நாளில் விசாரிக்கும் போது தூதர் சொல்வார், யா ரப்பி என் இறைவனே, இன்ன கௌமி என்னுடைய சமுதாயம், இத்தகது ஹாதல் குரான மஹ்ஜூரா, எனது இந்த குரானை வந்து வெறுக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டார்கள் அப்படின்னு. இத்தகதுங்கிற வார்த்தை தான் வருகிறது. இத்தகதுன்னு ஆக்கிவிட்டார்கள், ஆக்குவார்கள்னு வரல. என்னென்னு வருது? என்னுடைய சமுதாயத்தவர்களை இந்த குரானை வந்து வெறுக்கத்தக்கதை ஆக்கிவிட்டார்கள்னு, அதுவும் சென்ற கால வினையாக தான் வருது. ஆனால் அது இனிமேல் வரக்கூடியது சொல்லக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. இனி வரக்கூடிய மக்கள் வந்து குரானை வந்து வெறுத்து தள்ளிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லும் பொழுது இங்கே என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுதுன்னா இத்தகது, ஆக்கி கொண்டார்கள். அப்போ ஆக்கி கொண்டா என்ன அர்த்தம்? முந்தி ஒரு காலத்தில் ஆக்கி விட்டார்னு அர்த்தம்.
என்னுடைய சமுதாயத்தவர்கள் குரானை வெறுக்கத்தக்கதாக ஆக்கிவிட்டார்கள். இதனையும் தானே சென்றகால வினை வருது. அதில் வந்து இத்தபாவு என்று சென்றகால வினையை வந்திருக்கிற காரணத்தினால் முந்தைய சகாபாக்களையும் அவங்களை பின்பற்றி போனார்களே கடந்த காலத்தில், அந்த சகாபாக்களையும் அர்த்தம் செய்கிறீங்க. காரணம் சென்றகால வினையில் இருக்கிறதுனால. அப்போ இங்கே என்ன வருதுன்னா, குர்ஆனை வந்து வெறுக்கத்தக்கதாக ஆக்குவார்கள்னு இல்லை, ஆக்கினார்கள்னு ஒரு செய்தியாக தான் சொல்லப்படுது. அப்போ இதை பற்றி எப்படி விளங்குறதுன்னு கேட்குறாரு. அதுக்கு எதுக்கு அந்த சம்மந்தமில்லை. இது எப்போ உள்ளது? இது இந்த நீங்கள் சொல்லக்கூடிய 25-30 வசனம் குர்ஆனில் இப்போ இருக்கும்போது வருங்கால மாதிரி உங்களுக்கு தெரியுது. இது வந்து மறுமையில் அந்த ரசூல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். காலர் ரசூல் மறுமையினால் அல்லாஹ் விசாரிக்கும் போது ரசூல் சொல்லுவார், என்னுடைய சமுதாயம் குர்ஆனை வெறுக்கத்தக்கதாக ஆக்கிட்டார்கள்னு. அதை சொல்லும்போது அது கடந்த கால செய்தி தானே. இது எப்போ சொல்வாருங்கிற நீங்கள் கவனிக்காமல் பேசுகிறீங்க. இந்த வசனம் எதை சொல்லுதுன்னு கேட்டால், இந்த ரசூல் வந்து மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிக்கும்போது, அல்லாஹ்வே இந்த மாதிரி என் மக்களுக்கு நான் குர்ஆனை எல்லாம் சொன்னேன், குர்ஆனை வெறுக்கத்தக்கதாக ஆக்கிட்டாங்க, அப்போ அது சென்ற காலம் தானே, மறுமை நாளில் இதை சொல்வார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக்கிட்டீங்க என்று சொன்னால், சென்று போனதை அவர் பேசுகிறார். சென்ற காலத்து சென்ற காலத்து தான் கொடுக்குறோம், அதனால் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது, அது புரிஞ்சுக்கணும். சரி, கோவையைச் சேர்ந்த ஜெயினுல்லாபுதீன்கிறவர் கேட்குறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை புனித நகரமாக அறிவித்தார்கள், நான் மதீனாவின் இரு கருங்கல் மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியை புனிதமானதாக அறிவிக்கிறேன், அதன் முள் மரங்கள் வெட்டப்படக்கூடாது, அதன் வேட்டை பிராணிகள் வேட்டையாடப்படக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸு முஸ்லீமில் இருக்கிறது. ஒரு போட்டிருக்கார் முஸ்லீம் நம்பர்லாம் 1362 ஹதீஸை போட்டுட்டு, கேள்வி என்னவென்றால், நபிகளார் புனிதமாக்கிய பகுதிகளை பற்றி பேசும் பொழுது மரங்கள் வெட்டக்கூடாது மற்றும் பிராணிகளை கொல்லக்கூடாது என்று கூறுகின்றான். ஆனால் இன்று மரங்கள் ஒன்றும் இல்லை, அனைத்தையும் வெட்டிவிட்டார்கள், அன்று வேட்டையாடி கொண்டு தான் இருக்கிறார்கள், இதை எவ்வாறு விளங்குவது அப்படின்னு கேட்குறார். அதாவது மதீனாவை பற்றி இது புகார் முஸ்லீமில் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. முஸ்லீமில் மாத்திரம் இல்லாமல் புகாரிலும் இருக்குது. புகார்னு ஈஸியாக நம்பரை பார்த்து மக்கள் எடுத்துக்கிடுவாங்க. இவர் சொல்லக்கூடிய அந்த செய்தி புகாரியில் எங்கே வருதுன்னா 1867 புகாரிலும் இருக்கிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், மதீனாவில் உள்ள இடத்த நான் புனிதமாக ஆக்குகிறேன், இந்த மதீனாவில் வந்து அதனுடைய மரங்கள் வெட்டப்படக்கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. முஸ்லீமுடைய ஹதீஸில் வந்து வேட்டையாடக்கூடாது அப்படிங்கிறதையும் சேர்த்து என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ வேட்டையாடக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஆனால் மதீனாவில் ஓர் மரத்தையும் காணலை, வெட்டிவிட்டாங்க. வெட்டக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா மரங்கள் இருக்கணுமா இல்லையா? அப்போ மதீனாவில் உள்ள மரங்களை வெட்டக்கூடாதுன்னு சொல்லும்போது வெட்டி விட்டார்களே அப்படிங்கிறது, வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்லும்போது வேட்டையாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறார். வேட்டையாடுதலுங்கிறதுலாம் இப்போலாம் வேலை கிடையாது. மதீனாவுடையோ மக்காவுடையோ வேட்டையாடுதலுங்கிற கான்செப்ட்லாம் இப்போ இருக்காது. ஏன்னா வேட்டையாடுதல் என்பது வந்து அது ஒரு காடாக இருக்கும் பொழுது தான், வேட்டையாடுதல்னால் வன விலங்குகளை காட்டு பிராணிகளை வேட்டையாடுவதற்கு தான் சொல்லப்படும். நீங்கள் வீட்டில் வளர்க்குற ஆடு மாடு கோழிகளை அறுத்து சாப்பிட்றதுக்கெல்லாம் அது வராது, அது வேட்டையில் வராது. வேட்டைன்னு சொன்னால் எந்த மனிதனுக்கும் சொந்தம் இல்லாமல் சுதந்திரமாக தெரியக்கூடிய காட்டு எருமைகள், காட்டு மாடுகள், அது மாதிரியான மான்கள், முயல்கள், இப்படி வந்து சுதந்திரமாக சுற்றி தெரியும்ல, அதை போய் பிடிக்கிறதுக்கு பேர் தான் வேட்டையாடுதல். அதெல்லாம் வந்து அந்த ரசூல்லாவுடைய காலத்தில் அதில் வந்து என்ன கம்மியான மக்கள் தொகை இருப்பாங்களா, பாக்கி இடம் காடு, காடுகள் சேர்ந்து மக்கள் வசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து எல்லாம் மக்கள் குடியேற ஆரம்பிச்சிட்ட பிறகு வேட்டைக்கு என்ன வேலை இருக்குது, இந்த பிராணிகள்லாம் நகரத்தை விட்டு தாண்டி போயிடும். மதீனா எல்லையில் ஒரு பிராணி வேட்டை பிராணி இருக்காது, மக்கா எல்லையிலையும் கூட வேட்டை பிராணி இருக்காது. மக்கா எல்லையிலையும் போனீங்கன்னா என்ன இருக்காது, வேட்டை பிராணிகளுக்கு ஒன்றுமே இருக்காது. அதிகபட்சமாக புறாவை வேட்டையாடலாம், அதிகபட்சமாக என்ன செய்யலாம், புறா தான் வேட்டையாடுறதா முடியுமே தவிர, மற்றபடி மிருகங்கள் வகையில் கால்நடைகள் வகையில் உள்ள எதுவுமே அந்த காலத்தில் இருந்திருக்கும். மக்காவுடைய கொஞ்சம் இடத்துல மக்கள் இருப்பாங்க, மீதி இடமெல்லாம் காலி இடமாக இருக்கும், அதுக்குள்ள இந்த இப்போ காட்டு விலங்குகள்லாம் சுற்றிக்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, அங்கே வேட்டையாடிடாதீங்க என்று தடுத்தாங்க. இப்போ ஏன் வேட்டையாடுறாங்கன்னா, வேட்டையாடுறதுக்கு வேலையே இல்லையே, எங்கே பார்த்தாலும் வீடாக போச்சு. மனிதர்கள் வசிக்கிற இடமாக அனைத்தையும் ஆக்கிக்கிட்டார் என்று சொல்லும் பொழுது அதில் வந்து முயல்களோ மான்களோ வராது, அதை தாண்டி போய் தான் நீங்கள் தாண்டி தான் வேட்டையாடலாமே.
ஹரம் எல்லைக்குள்ள எந்த ஒரு பேட்டை பிராணி இப்போ இருக்காது. இப்போ மதினாவில் இருக்க மக்காவிலும் இருக்காது. அதனால் வேட்டை பிராணிகள் இருந்து வேட்டையாடினதை நீங்கள் கேள்வி கேட்கணும். வேட்டை பிராணி எதுவுமே இல்லை. அப்போ அந்த ஒரு வகையில் என்னவாச்சு, வேட்டை பிராணிங்கிறதுக்கு அடிபட்டு போச்சு. மரங்களை வெட்டக்கூடாதுன்னு இருக்குதே, மரங்களை வெட்டக்கூடாதுங்கிற விஷயத்தை வந்து இப்போ வெட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மரங்கள் வந்து மதினாவில் வந்து எத்தனையோ பேரிச்ச மரங்கள் இருக்கு, வெட்டுவாங்க, மரம் புதுசாக உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை வந்து அப்படி விளங்கிடக்கூடாது. மரங்களை வெட்டக்கூடாது என்று சொன்னால் இந்த வேட்டையாடுவதை எப்படி புரிந்து கொள்கிறீர்களோ அந்த மாதிரி தான் மரங்களையும் புரிஞ்சுக்கணும். வேட்டையாடுதல் என்று சொன்னால் ஆடு மாடு கோழிகள் அது எடுத்துக்கொள்ளாது, சுதந்திரமாக திரியக்கூடியதை தான் எடுத்துக்கொள்ளும்னு புரிஞ்சுக்கிறீர்கள. அதே மாதிரி தான் மரங்கள் என்பதுலேயும் நம்முடைய முயற்சியில் உற்பத்தி செய்யக்கூடிய மரங்கள் இருக்குது, அதை வெட்டித்தான் ஆகணும். பேரிச்ச மரங்கள்லாம் வந்து அதுவாக உண்டாகிறது இல்லை. நம்ம தான் என்ன செய்கிறோம், பேரிச்சை திராட்சை இதுகள்லாம் நம்ம தான் விவசாயமாக உற்பத்தி பண்ணுறோம். ஹரம் எல்லைக்குள்ளேயே அதை வந்து பேரிச்ச மரத்தை சொல்கிறானுங்க, அதை அந்த மரம் தேவையில்லை, அந்த வீடு கட்டணும்னு நினச்சோம்னா வெட்டிட்டு தான் வீடு கட்டுவான். அப்போ இந்த கட்டளை மீறினதை வராது. அதுவாக வளரக்கூடிய புல்பூண்டுகள் இருக்கும்ல, இப்படி இந்த மிருகங்கள் வேட்டையாடுதல் வந்து சுதந்திரமாக தெரியக்கூடிய வகைகளை குறிக்கிறதோ அதே மாதிரி தான் அதுவாக வளரக்கூடிய புற்பூண்டுகள் இருக்கும் என்று சொன்னால் அதுகளை போய் என்ன செய்யக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது. முள் மரத்தை தான் சொல்கிறாங்க, முள் மரம் எவனும் விவசாயம் பண்ணுறது இல்லை, அதுவாக வளரக்கூடியது. அப்போ அந்த இந்த மரங்களை வெட்டுறது குறிக்காது. எந்த மரங்களை, மதீனாவுக்குள்ளேயே திராட்சை தோட்டம் ஒருத்தர் வச்சுருக்காரு, அது வெட்டக்கூடாதுன்னா திராட்சையே கிடைக்காது. அப்புறமேலு பேரிச்ச மரத்தில் வெட்டக்கூடாதுன்னா பேரிச்ச மரமே இல்லாமல் போயிடும். அதை குறிக்காது. அது பேரிச்ச மரங்கள் இருந்தால் வெட்டலாம், திராட்சை இருந்தால் வெட்டலாம். மக்காவுலேயே பேரிச்ச மரம் மேரிச்ச மரம் வளர்ந்துருச்சுன்னு வைங்க, அதில் உள்ள ஒரு கிளையை வெட்டலாமான்னா வெட்டலாம். ஏன்னு கேட்டால் அது வந்து நம்ம வெட்டுவதற்கு உரியது, வெட்டுவதற்காக படைக்கப்பட்ட ஒரு விஷயம், அதுவாக முளைக்கும் சிலது. அந்த மாதிரி முளைச்சிருக்கிற விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் வெட்டக்கூடாது. அதுவாக பயணிக்கக்கூடிய பிராணிகளையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சுதந்திரமாக தெரியக்கூடிய பிராணிகளையும் வேட்டையாடக்கூடாது. அதே நேரத்தில் காசு கொடுத்து வாங்கி ஆடு மாடெல்லாம் வாங்கி திங்கலாம், அது அறுக்கிறது வந்து வேட்டையில் வராது. அறுத்து சாப்பிடுவதெல்லாம் நீங்கள் கோழி கடையில் கோழி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வேட்டையாடுறீங்க, வேட்டையாடல. புறாவை போய் பிடிச்சிருந்தால் வேட்டையாடுறீங்க, ஏன்னா புறாங்கிறது எவனுக்கு சொந்தமானதாக இருக்காது, அது பாட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும். புறாவுலையும் வந்து வளர்ப்பு புறாவெலாம் இருக்குது, ஒருத்தர் காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றீங்க, அது வந்து வேட்டை பிராணியை சாப்பிட்டதாக வராது. அது முயல் இருக்குது, முயல் கூட முயல் பண்ணை வச்சு உற்பத்தி பண்ணி முயல் விற்கிறான், அதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வேட்டையில் வருமா? வேட்டைங்கிறத எதுக்கு எதுக்கு வரும்னு கேட்டால் எவனுக்கு சொந்தம் இல்லாமல் சுற்றிக்கிட்டுன்னு அர்த்தம். எவனுக்காக சொந்தமானதை போய் நீங்கள் வேட்டையாட முடியுமா? வேட்டை என்ன உங்களுக்கு சொந்தமாயிருமா? வேட்டையின் மூலம் உங்களுக்கு சொந்தமாகுதல் என்பது எதில் தான் வரும், சுதந்திரமாக தெரியக்கூடிய உயிரினங்களுக்கு தான் வரும். அப்போ இன்றைக்கும் சரி மதீனாவில் அந்த மாதிரியான முயல்களோ மான்களோ கிடையாது. இருந்தால் தானே வேட்டையாடுறதுக்கு அந்த கட்டளை கடைபிடிக்கப்படும். ஏன்னு கேட்டால் மக்கள் தொகை பெருகின பிறகு அப்போ அந்த வேட்டையாடுதலுங்கிற இருக்காது. அதே மாதிரி இயற்கையாக வளரக்கூடிய புற்பூண்டுகளும் இப்போ இல்லாமல் போச்சு, இருந்தால் தானே அதை பறிக்கக்கூடாதுன்னு வரேன். அந்த மாதிரி வந்து என்னன்னு கேட்டால் அந்த அவங்க வெட்டுற மரங்களெல்லாம் வந்து விவசாயத்துக்குரிய உணவுக்கு நடக்கூடிய மனிதனாக கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்யக்கூடிய மரங்களை தான் என்ன செய்கிறாங்க, உற்பத்தியும் பண்ணுவாங்க வெட்டவும் செய்வாங்க. அது அந்த புனிதத்தை பாதிக்காது. அதுவாக வளரக்கூடிய பொறுப்புண்களை என்ன செஞ்சிடாதீங்க, வெட்டுறாது. எப்படிலாம் காஞ்சி போனப்புறம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த இடத்த வீடாக நாளைக்கு கட்டுவாங்க, அப்போ நாளைக்கு முளைக்காது, எல்லாம் எங்கே பார்த்தாலும் பில்டிங்காக போயிடுச்சு. இப்போ எங்கனக்குள்ள வந்து பொறுப்புண்டுகள் முளைக்கும், எங்கே போய் வெட்டுறது? அதனால் அந்த மரங்களை வெட்டக்கூடாது என்பதும் வேட்டையாடக்கூடாது என்பதும் என்னென்று கேட்டால் அதுவாக சுதந்திரமாக வளரக்கூடியதை குறிக்கக்கூடியது. அது இப்போ இல்லை, ஹரமுக்குள்ளே என்ன இல்லை, அந்த மாதிரியான மரஞ்செடிகளும் இல்லை, அந்த மாதிரியான வேட்டை பிராணிகளும் இல்லை. அதை மீறுகிற பேச்சும் கிடையாது, மீற முடியாது, நடந்து தானே மீறுறது. அதை வாங்கிக்கணும். கத்தார்லேருந்து முகமது சாலிஹ்ங்கிறவர் கேட்குறாரு, சமகாலத்தில் பாலர் வகுப்பிலிருந்து பல்கலைக்கழகம் முறை குர்ஆனில் தடை செய்யப்பட்ட இறை நிராகரிப்பு, இறை மறுப்பு, வட்டி, மது விபச்சாரம், ஓரினை சேர்க்கை போன்ற விஷயங்களை சரிகண்டு அதை நியாயப்படுத்தி வடிவமைக்கப்பட்டிருக்கும் சமகால கல்வி முறையை நாம் கற்பது சரியா? இதற்கு மாறாக மேற்குறிப்பிட்ட விஷயங்களை தவிர்த்து இஸ்லாமிய கல்வி கொள்கை என்று ஏதாவது ஒரு முன்மாதிரி உண்டான்னு கேட்குறார். இப்போ நம்ம வாழக்கூடிய நாட்டில் வந்து கல்வி கொள்கை என்று சிலதை கொண்டாக்கி ஒரு கல்வின்னு தருவாங்க.
அந்த கல்வி என்னவாக இருக்கும், எல்லாம் சாமிகளை பற்றின விஷயங்களை தான் பாடத்திட்டத்தில் வச்சுருப்பானுவோம். அது இணைகற்பின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும், மதுபான விபச்சாரம் அதெல்லாம் குற்றம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லக்கூடிய பாடங்களாக இருக்கும். இதை வந்து நம்ம கற்கலாமா என்று கேட்குறாரு. பாடத்திட்டங்களை அப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் அதை கற்கலாமான்னு கேட்குறாரு. அதை கற்கலாமான்னா அதுதான் ஒரே வழியாக இருந்துச்சுன்னா நம்ம அதை போய் படிச்சுட்டு வீட்டில் வந்து என்ன செய்யணும், இதெல்லாம் தவறாக சொல்லி தர்றாங்க, நம்ம ஒரு நிர்பந்தத்துக்காக நம்ம அதை படிக்கிறோம் அப்படின்னு பிள்ளைகளுக்கு புரிய வைங்க. அல்லது என்ன செய்யுங்கன்னா, இருக்கிற மக்கள் வசதி உள்ளவங்க கல்விக்கூடங்களை உண்டாக்கி அதெல்லாம் இல்லாமல் என்ன செய்யுங்க நடத்துங்க அப்படி சொல்லி நடத்துகிறாங்க. ஆனால் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் நிறைய இருக்குது, நிறைய சகோதரர்கள் வந்து அந்த மாதிரி கல்விக்கூடங்களை நடத்துகிறார்கள். அந்த இஸ்லாமிய அடிப்படை உலக கல்வியும் கொடுத்து கொண்டு அதில் இஸ்லாமிய அடிப்படைக்கு முரணை இல்லாத வகையில் நடத்துகிறார்கள். ஆனால் அது யாருக்கு நடத்துகிறார்கள்னு கேட்டால் கோடீஸ்வரனுக்கு நடத்துகிறார்கள். வழங்குது அதில் நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம்லாம் மாதத்துக்கு ஃபீஸ் கொடுக்க முடியுமா உங்களுக்கு? அந்த மாதிரிலாம் ஒயிட் காலர்ஸ் மக்களுக்காக அது மாதிரியான கல்விக்கூடங்கள் இருக்கே தவிர, சாதாரண ஏழை மக்களும் இந்த மாதிரி படிக்கிறதுக்குரிய ஒரு ஸ்கூல் நடத்துறதில்ல. தனவந்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க நாங்களும் கல்வி தொண்டு செய்கிறோன்னு சொல்லி கல்வி வியாபாரத்துக்கு தொண்டுன்னு பேர் வச்சுக்கிறாங்க. கல்வி வியாபாரம் செய்ய வர்றதுனால தான் பல லட்சங்களை போட்டால் பல கோடிகளை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறைய கல்விக்கூடங்கள் சென்னையிலேயே பெரிய பெரிய நகரங்கள்லாம் நடத்துகிறார்கள். அது எந்த மாதிரி நடத்துகிறார்கள்னு கேட்டால், என்னை மாதிரி உங்கள மாதிரி ஆட்கள்லாம் போய் அதில் உங்கள் பிள்ளைகளை சேர்க்க முடியாது, லட்சக்கணக்கில் ஃபீஸ் கொடுத்து நமக்கு சேர்க்க முடியாது. ஏன் அவங்க நடத்துகிறாங்கன்னு கேட்டால், அது ஒரு மற்ற வியாபாரம் மாதிரி, அது ஒரு வியாபாரம் அந்த மாதிரி நடத்துகிறாங்க. ஆனால் எது மாதிரி இல்லை, சாதாரணமாக ரீசனபுளான ஒரு ஒரு கட்டணத்தை வாங்கி கொண்டு அல்லது கட்டணம் இல்லாமல் இலவசமான முறையில் நம்ம கல்வியை கொடுப்போம், இந்த சிறுக்கு அநியாயமான விஷயங்களை மக்கள் படிக்காமல் இருக்கட்டும், உலக கல்வியை கரெக்டாக கொடுத்துட்டு மார்க்கத்துக்கு விரோதமாக இருக்கிறதெல்லாம் கழிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நடத்துனீங்கன்னு சொன்னால் நடத்தலாம், சேவையாக நடத்தலாம், அதுக்கு தான தர்மங்களெல்லாம் செலவு செஞ்சு நடத்தலாம். அதுக்கு யார் முன்வரும்? நீங்கள் சொல்கிற மாதிரியான கல்விக்கூடங்கள் வந்து பணக்காரங்களுக்கு இருக்குது. இன்றைக்கும் ஒயிட் காலர்ஸ் நல்ல பெரிய லட்சங்களில் நீங்கள் பணம் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் எல்கேஜியில் இருந்தே ஆரம்பித்து நல்ல கல்வியெலாம் கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து நீங்கள் அந்த கேட்டகரியில் இருந்தால் தான் கொடுக்க முடியும். மாதத்துக்கே 50,000 ரூபா 20,000 ரூபா சம்பாதிக்கிறவன் ஒரு பிள்ளைக்கு போய் 1 லட்சம் ரூபா மாதம் கொடுக்க ஏழுமா? 1 லட்சம் 2 லட்சம்னு வாங்கக்கூடிய அதுக்கு டொனேஷன் நன்கொடைன்னு அது பெரிய அளவில் என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய காலேஜில் வாங்குறதை விட அதிகமாகலாம் வாங்குகிறார்கள். நான் அவங்களுக்கு காசை பற்றி பிரச்சனை இல்லைன்னு இருக்கக்கூடிய தனவந்தர்கள் அது மாதிரி படிக்க வைக்கிறாங்க. சாதாரண மக்களுக்கு ஏழை மக்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. வணங்குதான் நினைக்கணும். ரியாஸ் அகமது ஊரகானா, இரவில் தூங்கும்போது துவாக்கள் திக்கர்கள் படுத்து கொண்டு ஓதலாமா இல்லை உட்கார்ந்து தான் ஓத வேண்டுமா? இப்போ இரவில் சில துவாக்கள்லாம் படுக்கையில் தூங்க செல்லும்போது ஓத வேண்டிய துவாக்கள் இருக்குல்ல, அந்த சூறாக்கள் அந்த துவாக்கள்லாம் ஓதி விட்டு படுக்கணுமா அல்ல படுத்த மேனிக்கே ஓதிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஓதல்ங்கிறதை பொறுத்த வரைக்கும், இறைவனை நினைவு கூறுதல்ங்கிறத பொறுத்த வரைக்கும், மார்க்கத்தில் படுத்து கொண்டு சொல்வதும் உட்கார்ந்து கொண்டு சொல்வதும் நின்று கொண்டு சொல்வதும் எல்லாம் சமமான ஒன்று தான். இப்போ அல்ஹம்து ஓத சொல்கிறாங்க, உங்களுக்கு நம்ம உட்கார்ந்து ஓதிட்டு தான் படுக்கணும்னு கிடையாது, படுத்துக்கிட்டு ஓதுனாலும் அதில் எந்த விதமான மரியாதை குறைவோ அது அந்தஸ்து குறைவோ கிடையாது. நீங்கள் படுத்துக்கொண்டும் என்ன செய்யலாம், அல்லாவை திக்ர் செய்கிற விஷயங்கள் தொழுகை இந்த மாதிரி வணக்கத்துக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதில் நீங்கள் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. இந்த திக்ர்கள் எல்லாம் நீங்களாக செய்கிறது தான். இப்போ சாஞ்சிக்கிட்டு கூட செய்வீங்க, ஒரு கழிச்சு படுத்துக்கிட்டு செய்வீங்க, சேரில் உட்காந்துருப்பீங்க, தரையில் உட்காந்துருப்பீங்க, மண்டி போட்டு உட்காந்துருப்பீங்க, பலவிதமாக நீங்கள் உட்காந்துருப்பீங்க, அல்லது படுத்து கிடப்பீங்க, அல்லது நின்ற நிலையில் இருப்பீங்க. அப்போ எப்படி இருந்தாலும் என்ன செய்யலாம், அதுகளை நம்ம ஓதிக்கலாம். அது இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், 3வது சூராவில் 191வது வசனம், நன்மக்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது, நன்மக்கள் யார், ஊழில் அல்பாப், அறிவுடைய மக்கள் யார் என்று சொன்னால், அல்லதீன யத்குருன் அல்லாஹ, அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், கியாமன் நின்ற நிலையிலையும், ஓ கூதன் உட்கார்ந்த நிலையிலையும், ஓ அலா ஜுனூபிகம் படுத்த நிலையிலையும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இறைவனை திக்ர் செய்வது என்பதற்கு உட்காருதல் என்பது ஷர்த்து கிடையாது, நிற்குதல் என்பது ஷர்த்து கிடையாது,
படுக்குதல் என்பது சரத்துக்கு எதிரானது கிடையாது. மூணு சொல்கிறான் அல்லாஹ், எதுக்குறும் அல்லாஹ் அல்லாவை திக்ர் செய்வார்கள், கியாமன் நின்று நிலையிலையும் திக்ர் செய்வார்கள். சுபஹான் அல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33 சொல்லணுமா? உட்காந்து அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் சாயணும்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் பாட்டு படுக்கையில் படுத்துற சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் சொல்லலாம். ஏன்னு கேட்டால் அதில் எல்லாம் சம்மந்தம் அல்லாஹ் பொறுத்த வரைக்கும். நீங்கள் உட்கார்ந்துருந்தாலும் மனிதனுக்கு தான் அப்படி, மனுஷன்கிட்ட போய் ஒரு உதவி கேட்கும்போது படுத்துக்கிட்டு கேட்டிலாம் தரமாட்டான். அவனுங்க உட்காந்து கேட்டால் நின்றுக்கிட்டு கேட்டால் தான் தருவான். அப்போ மனிதன் என்ன செய்கிறான்டா, அவன்கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கும் பொழுது இந்த மாதிரி நின்று கொண்டு தான் நின்ற இடத்துல கேட்க வேண்டும், நீ உட்கார்ந்து கொண்டு கேட்கக்கூடாது அப்படிமா. உட்கார்ந்தே கேட்கக்கூடாதுன்னா படுத்துக்கிட்டு கேட்டால் ஒத்துக்குருவானா? அது மனிதன் அப்படி எதிர்பார்க்குற மாதிரி அல்லாவும் எதிர்பார்க்குறான்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டு சில பேர் அப்படி சொல்லுவாங்க. படுத்துக்கிட்டு செய்யக்கூடாதுன்னு படுத்துக்கிட்டு நீங்கள் குரான் ஓதலாம், படுத்துக்கிட்டு தஸ்பீஹ் செய்யலாம், படுத்துக்கிட்டு திக்ர் செய்யலாம், படுத்துக்கிட்டு ஆயத்துல் குர்சி ஓதலாம், படுத்துக்கிட்டு செலவாத்து ஓதலாம். இதெல்லாம் வந்து அல்லாஹ் நேரடியாக அனுமதித்த, குர்ஆனில் வெளிப்படையாக அனுமதித்த ஒரு விஷயம். எது குரு நல்லாக அல்லாவே திக்ர் செய்வார்கள், கியாமன் நின்ற நிலையிலையும் கூதன் உட்கார்ந்த நிலையிலையும் வாலா ஜுனூபியும் படுத்த நிலையிலையும் என்ன செய்வாங்க, அவங்க திக்ர் செய்வார்கள், வானபூமி படைக்கப்பட்டதை பற்றி சிந்திப்பார்கள் அப்படின்ட்டு வந்து சிந்தனையாளர்களுக்கு அவங்களுடைய தன்மையை சொல்லும் பொழுது மூணையும் சமமாக நிறுத்துறான்லாம், நிற்கிறது உட்கார்றது படுக்கிறதுங்கிறது. அதே மாதிரி வந்து 4வது சூராவில் 10வது வசனத்தில் போர்க்களத்தில் உள்ள தொழுகையை பற்றி சொல்லிவிட்டு ஃபைதா கலைத்துமு சலாத்த, தொழுகை தொழுது முடித்த பிறகு, தொழுகைக்கு தான் இஷ்டத்துக்கு செய்யக்கூடாதுன்னு இல்லை அதுக்குள்ளது, தொழுது முடித்த பிறகு ஃபதுகுருல்லாஹ நீங்கள் அல்லாவை திக்ர் செய்து கொள்ளுங்கள், கியாமன் நின்ற நிலையிலையும் கூதன் உட்கார்ந்த நிலையிலையும் அலா ஜுனூபிக்கும் படுத்த நிலையிலையும் நீங்கள் திக்ர் செய்து கொள்ளுங்கள். தொழுகைக்கு மட்டும் தொழுகையை ஒழுங்கான முறையில் செஞ்சுருங்க. தொழுது முடித்த பிறகு இதனால் தொழுகையில் வந்து நம்ம இஷ்டங்க கிடையாதுல, நிற்கணும்னு சொல்கிற இடத்துல நிற்கத்தான் வேணும், குனியணுங்கிற இடத்துல குனியத்தான் வேணும், நெத்திய குண்டைய நிலத்தில் வைக்கணுங்கிற இடத்துல அப்படி தான் செஞ்சு ஆகணும், மண்டிக்கிட்டு அமர்ற இடத்துல அப்படி தான் அமர்ந்த, நமக்கு சுதந்திரம் இல்லை தொழுகைன்றதில். தொழுது முடிச்சுட்டுன்னா என்னது, உங்கள் இஷ்டம் தான். அப்புறம் ஃபைதா கலைத்துமு சலாத்த, தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி விட்டால் ஃபதுகுருல்லாஹ, பள்ளிவாசலில் தொழுது முடிச்சுட்டு சில துவாதிக்கர்லாம் ஓதுறாங்கல்ல, அதை வந்து நீங்கள் உட்காந்து படுத்து பள்ளிவாசலில் படுத்துகிட்டு ஓதலாம். ஏன்னா தொழுகை முடிச்சுட்டு தான் நமக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு, எப்படி இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. அல்லாஹ் திக்ர் செய்யணும், நீ என்ன மாதிரி செஞ்சாலும் அதில் மரியாதை குறையுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. அதனால் ஃபைதா கலைத்துமு சலாத்த, தொழுகையை நீங்கள் நிறைவேற்றிய பிறகு ஃபதுகுருல்லாஹ அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுங்கள், கியாமன் ஊதன் வாலா ஜுனுபிக்கும் நின்ற நிலையிலையும் உட்கார்ந்த நிலையிலையும் படுத்த நிலையிலையும் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். அப்போ தொழுகை மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் அந்த ரூல், உட்கார இடத்துல உட்காரணும், நிற்கிற இடத்துல நிற்கணும், குனியிற இடத்துல குனியணும், சைதா செய்கிற இடத்துல சைதா செய்யணுங்கிறதுனா தொழுகைக்கு தான் அந்த ரூல் இருக்கிறது. அது முடிஞ்ச பிறகு என்ன இல்லை அந்த ரூல் கிடையாது, நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம், படுத்துக்கிட்டு கூட திக்ர் செய்யலாம். அதே மாதிரி துவா செய்வதை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது 10வது சூராவில் 12வது வசந்தி சொல்கிறான், ஒய்தா மசல் இன்சான லுர், ஒரு மனிதனுக்கு ஏதாவது துன்பங்கள் துயரங்கள் ஏற்படும் என்று சொன்னால், தானா நம்மிடத்தில் பிரார்த்தனை செய்கிறான், லி ஜம்பிஹி படுத்தவனாக பிரார்த்தனை செய்கிறான், அவ் காயிதன் உட்கார்ந்துக்கிட்டு பிரார்த்தனை செய்கிறான், அவ் காயிமன் நின்று கொண்டு பிரார்த்தனை செய்கிறான். ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா படுத்துக்கிட்டே கேட்குறான், எல்லாம் என்னை காப்பாற்றுங்கிறான், படுத்துக்கிட்டு உட்கார்ந்து கொண்டே எல்லாம் என்னை காப்பாற்றுங்கிறான், நின்று கொண்டே என்னை கா மூணு விதமாக கேட்குறானா, ஒய்தா மசல் இன்சானல் உர், மனிதனுக்கு துன்பங்கள் ஏற்படும் பொழுது, த ஆனாலி ஜம்பிஹி படுத்துக்கொண்டு நம்மிடத்தில் துவா செய்கிறான், அவ் காயிதன் உட்கார்ந்து கொண்டு துவா செய்கிறான், அவ் காயிமன் நின்று கொண்டு துவா செய்கிறான், ஃபலம்மா கஷஃபுனா அன்ஹு லுர்ரஹு, அவனுடைய துன்பத்தை நாம் விளக்கிய பிறகு, க மர்ர காலம் எதுனா இலா லுர்ரி மசஹு, அந்த துன்பத்தை நீக்குவதற்கு என்னை அழைக்காதது போல திரும்பி செல்கிறான் அப்படிங்கிறான். அப்போ இந்த நீ படுத்துக்கிட்டு துவா செஞ்சாலும் நான் ஏற்றுக்கிட்டு உன்னை காப்பாற்றுறேன், நின்றுக்கிட்டு துவா செய்கிற நான் உன்னை காப்பாற்றுறேன், உட்காந்துக்கிட்டு துவா செய்கிற உன்னை காப்பாற்றுறேன், காப்பாற்றி முடிச்சோன்னு என்ன செய்கிறேன்னு கேட்டால் என்னை கூப்பிடாத மாதிரி போயிட்டு இருக்கிறேங்கிறான்லாம். அப்போ அந்த துவா ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான்லாம், நீங்கள் நின்று கொண்டு நீ துவா செஞ்சாலும் நான் ஏற்றுக்கிறேன், படுத்துக்கிட்டு இறைவா என்னை காப்பாற்றுன்னு படுத்துக்கிட்டே கேட்குறேன், அதையும் ஏற்றுக்கிறேங்கிறானா, நீ என்ன படுத்துக்கிட்டு கேட்பியா, படைச்ச இறைவனா என்கிட்ட வந்து நீ படுத்துக்கிட்டு துவா செய்வியான்னு நல்லா கேட்க மாட்டேங்கிறான், நீ அப்படி படுத்த நிலையில் கேட்கிறாய், நான் அதை ஏற்றுக்கொண்டு உனக்கு அதை நீக்குகிறேன், ஆனால் அப்புறமேல என்ன செய்கிறேன் நீ மறந்துடுறேங்கிறான்லாம். இது வந்து 10வது சூராவில் 12வது வசனத்தில் இருக்கு. இது துவா, முதல் சொன்ன ரெண்டும் திக்ரு, இறைவனை நினைவு கூறுதல்,
துவாவே படுத்துக்கிட்டு செய்யணும். ஒரு கோரிக்கை வைக்க வேண்டியிருக்கு எல்லாட்ட, நீங்கள் என்ன செய்யணும், உட்காந்துட்டு கையேந்தி கேட்குற, அது ஒரு முறை தான், அப்படியும் கேட்கலாம், அப்படி தான் கேட்கணுமானா அப்படி கிடையாது. நீங்கள் படுத்துக்கிட்டு என்ன செய்யலாம், எல்லாம் என் வயிற்று வழியை போக்கு, கடனாக இருக்குது, கடனாளி என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி படுத்த நிலையிலே துவா செஞ்சுக்கிட்டே தூங்கிடலாம். படுத்துக்கிட்டு துவா செய்வது வந்து அல்லாஹ்வுக்கு செய்கிற அவமரியாதை கிடையாது. அப்போ இறைவன்கிட்ட திக்ரு செய்வதற்கும் துவா செய்வதற்கும் அந்த ஒரு பொசிஷன் இப்படி தான் இருக்கணுங்கிறது கிடையாது மார்க்கத்தில். என்ன மாதிரி வேண்டாலும் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து உங்களுடைய எப்படி வசதியோ அந்த மாதிரி சமானம் போட்டு துவா செய்யுங்க, மண்டிக்கிட்டு துவா செய்யுங்க, சேரில் உட்காந்து துவா செய்யுங்க, படுத்துக்கிட்டு துவா செய்யுங்க, நின்றுக்கிட்டே துவா செய்யுங்க, பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கிறீங்க, ஸ்டாண்டிங்கிலே வண்டி போகும், அதில் துவா செய்யுங்க, எல்லாமே ஓகே தான். அதனால் வந்து இரவில் படுக்கும்போது ஓதுற துவாக்களுக்கும் இதே கண்டிஷன் தான். அந்த துவாக்களை நீங்கள் உட்கார்ந்து கொண்டும் என்ன செய்யலாம், அந்த துவாக்களை ஓதிவிட்டு படுக்கலாம், அல்லது ஓத வேண்டிய அனைத்தையுமே படுத்துக்கிட்டே ஓதலாம். வேணும்னு கேட்டால் தெளிவாக அந்த குர்ஆன் அதை அனுமதிக்கிறது. ரியாஸ் அகமது கேட்குறாரு, ஒரு தாய் என்னுடைய மகள்லாம் கஷ்டப்படுறாங்க, அதனால் மகளுக்குத்தான் நகையை தருவேன் என்று சொல்கிறார். பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் சரிசமமாக கொடுப்பது சரியா, மகளுக்கு மட்டும் கொடுப்பது சரியான்னு கேட்குறாரு. ஒரு கேள்வி என்னென்னு கேட்டால், ஒரு அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு வந்து பொம்பளை பிள்ளையும் இருக்குது ஆம்பளை பிள்ளையும் இருக்குது. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஆம்பளை பிள்ளை எப்படி அவங்க சமாளித்து சரியாக வாழ்ந்துருவாங்க, பொம்பளை பிள்ளை கஷ்டப்படும், அதனால் என்கிட்ட இருக்கிற நகையை பூராத்தையுமே நான் பொம்பளை பிள்ளை தான் கொடுப்பேன், என்னுடைய கணவர் மூலமாக கிடைச்சது அல்லது என்னுடைய பெற்றோர் மூலமாக கிடைச்சது, நான் சேர்த்து வச்சு வாங்கின நகையெல்லாம் இவ்வளோ நகைகள் இருக்கும், இந்த நகைகளை எல்லாம் நான் மகளுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, செய்கிறாங்க, ஆம்பளை பிள்ளைக்கு தரமாட்டேன். என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும், ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பெண்ணுக்கு உள்ள கேள்வி மட்டும் இல்லை, ஒரு ஆண் இந்த மாதிரி நிலையில் சந்திப்பான். ஒரு ஆண் என்ன செய்வான்னு கேட்டால், அவனுக்கு இருக்கிற சொத்துக்களை வந்து ஒரு மகளுக்கு மட்டும் கொடுப்பான், அல்லது மகளுக்கு என்னது கொடுக்கணும், இன்னொரு விட்டு கட்டி கொடுத்தாச்சு மகனுக்கு கொடுப்போமேனு சொல்லுவான். நாலு மகன் இருக்கும்போது ரெண்டு மகனுக்கு கொடுத்து ரெண்டு மகனுக்கு இல்லைம்பான். இப்படியான விஷயங்களை வந்து ஆண்களும் சந்திப்பார்கள், பெண்களும் சந்திப்பார்கள். இதை பற்றி பொதுவான மார்க்கத்தின் நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் வந்து அவனுக்கு சொந்தமான சொத்துக்களுக்கு வந்து தேவைக்கு கொடுக்கறது வேற, சொத்துக்களை எழுதி கொடுத்தல் என்பது வந்து ஒரு சிறந்த வழிமுறை மார்க்கத்தில் கிடையாது. ஏன்னு கேட்டால், மௌத்துக்கு பிறகு அந்த சொத்துக்கள் இப்படி தான் பங்கு வைக்கணும்னு அல்லாஹ் வந்து ஒரு சட்டம் தந்துட்டான். நீ வந்து கோடி கோடியாக வச்சுட்டு முடிஞ்செல்லாம் மூத்தா போனாலும் நீ அதை பற்றி கவலையே படாத, ஓம் சொத்துலேருந்து மகனுக்கு எவ்வளோ, மகளுக்கு எவ்வளோ, பாப்பாவுக்கு எவ்வளோ, அம்மாவுக்கு எவ்வளோ, பொண்டாட்டிக்கு எவ்வளோ, புருஷனுக்கு எவ்வளோ அப்படிங்கிற அனைத்தும் அல்லாஹ்வால் சொல்லப்பட்டு விட்டது. அந்த சட்டம் வந்து பிரித்து கொடுத்துரும். நீங்கள் சொத்து சம்பந்தமாக நம்ம திடீர்னு மூத்தா போய்ட்டு என்ன செய்கிறது, அதுக்கு தானே சட்டம், திடீர்னு மூத்தா போயிட்டீங்கன்னா அது யார் யாருக்கு எவ்வளோ போகணுங்கிற வகையில் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், ஒரு சட்டத்தை நமக்கு தந்துட்டான். எழுதி வைத்தல் என்பது ஒரு சிறந்த ஒரு முறை இல்லை. அதே நேரத்தில் சில நேரங்களில் எழுதி வைக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும், அது அநியாயமாகவும் ஏற்படும் நியாயமாகவும் ஏற்படும். எப்படி அநியாயமாக ஏற்படும்னு கேட்டு, ஒரு தகப்பனாக இருக்குது, ஒரு பையன் மகனுக்கு அவனுக்கு சண்டையாக போயிடும், அவன் கட்டின பொண்டாட்டி இவரை மதிக்க மாட்டான், அந்த கோபத்தில் என்ன செய்வான்னு கேட்டால், இந்த மகனுக்கு இல்லை அந்த மகனுக்கு எழுதி வச்சு விடுவான், இருக்கிற சொத்துக்களை இந்த மகனுக்கு கொடுக்காம அந்த மகனுக்கு தான் கொடுப்பேன்டுவான். அது என்ன காரணமாக இருக்கு, இந்த மகனுக்கு அவனுக்கு உள்ள ஒரு பஞ்சாயத்து அல்லது மருமகள் நடந்து கொண்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற, அல்லது இந்த மகனுக்கு வந்து சொந்தத்தில் பொண்ணு எடுத்திருப்பான், அந்த மகனுக்கு வெளியில் பொண்ணு எடுத்திருப்பான், அதனால் அந்த மகனுக்கு நம்ம கொடுப்போம் சொந்தத்தில் எடுத்த பொண்ணு, இப்படி போல ரீசன் இருக்கும். ஏதாவது ரீசனுக்காக என்ன செய்கிறான்னு கேட்டால், சொத்துக்களை உசுரோடு இருக்கும்போதே எழுதி வைக்கிற ஒரு தன்மை இருக்கிறது, அது அவசியமே கிடையாது, அரட்டிக்கிற வேண்டிய தேவையே கிடையாது, அல்லாஹ் பார்த்து செஞ்சுக்கிறோமா அதை விளங்குதா, அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படி கொடுத்துருவாங்க. ஆனாலும் இப்படி கொடுப்பது மார்க்கத்தில் கூடுமானா, அதில் வந்து ஒரு ஹதீஸ் இருக்குதுன்னு, ஹதீஸ் இருக்குன்னா புகாரியில் 2650வது ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், நொமான் இப்னு பஷீர்னு ஒரு சஹாபி, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவருடைய தாயார் நொமான் இப்னு பஷீருடைய தாயார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நொமானுடைய வாப்பாட்டை அம்மா சொல்கிறாங்க, என் மகன் இந்த நோமான்கிற என் மகனுக்கு தான் உன் சொத்தை கொடுக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஒரு சொத்தை சொல்லி இந்த சொத்தை என் மகனுக்கு கொடுத்துரு,
ஆனால் அதை நான் எப்போ நம்புவேன்னு கேட்டால், இந்த சொத்தை அவனுக்கு கொடுத்தா என்பதற்கு ரசூலுல்லாஹ் நீ சாட்சியாக்கணும். நீ சும்மா வேற ஆளை சாட்சியாக்கினா ஒத்துக்கிற மாட்டேன், யாராவது பிறண்டுருவாங்க. நபிகள் நாயகத்தை நீ சாட்சியாக்கினா தான் அப்படி அந்த அம்மா சொல்கிறாங்க, லார்லா ஹத்தா துஷஹிதன் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வை நீ சாட்சியாக்குற வரைக்கும் நான் அதை ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படின்னு நோமானுடைய அம்மா வந்து நோமானுடைய வாப்பாட்டை ப்ரெஷர் பண்ணுறாங்க. அதை கேட்டு என்ன செய்கிறாருன்னா, அவர் அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார். வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பையனுடைய அம்மா வந்து அந்த ஒரு சொத்தை வந்து அவனுக்கு கொடுக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்துகிறாங்க, அதுக்காக வேண்டி உங்கள்கிட்ட உங்களை வந்து சாட்சியாக்குறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க, அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், அந்த சொத்தை என் பையனுக்கு நான் கொடுக்க போகிறேன், நீங்கள் தான் சாட்சி அப்படின்னு சொல்கிறாங்கிற அவர். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அளக்க வலதுன்னு சிவாகும், இது இது இல்லாமல் வேறு பிள்ளைகள் உனக்கு இருக்குதான்னு கேட்குறாங்க. அவர் ஆமாங்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ வந்து இந்த அநியாயத்துக்கு என்னையும் சாட்சியாக்காத, உனக்கு இன்னும் நாலு பிள்ளை ரெண்டு பிள்ளை இருக்குதுல்ல, அப்போ அவங்களெல்லாம் விட்டுப்பட்டு இருக்கிற சொத்தையெல்லாம் ஒரு மகனுக்கு நீ எழுதி வச்சின்னு சொன்னால் அதுக்கு நான் சாட்சியா, அந்த அநியாயத்துக்கு நான் சாட்சியா? அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, லா துஷஹிதுனி அலா ஜௌரின், ஒரு அநியாயத்திற்கு என்னை சாட்சியாக ஆக்காதே. இன்னொரு அறிவிப்பில் லா அஷ்ஹது அலா ஜௌரின், அநியாயத்துக்கு நான் சாட்சி சொல்ல மாட்டேன். அப்போ அநியாயம்ங்கிறாங்க, இது அநியாயம். பிள்ளைகள் இருக்கும் பொழுது பிள்ளைகளில் பாரபட்சம் காட்டி ஒரு பிள்ளைக்கு எழுதி வச்சு ஒரு பிள்ளைக்கு தெருவில் விட்டு போகிறதுங்கிற ஒரு அநியாயம். அப்போ அநியாயத்துக்கு நான் சாட்சியா அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து சொல்லிட்டாங்க. அப்போ இதில் என்ன வழங்குது, ஒரு பிள்ளைக்கு பிள்ளைகள் இருக்குமா, ஆணோ பெண்ணோ எல்லாம் உங்கள் பிள்ளை தான், யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறது மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அதை கண்டுக்கிறாமல் என் மகளுக்கு தான் கொடுப்பேன் என் மகனுக்கு தான் கொடுப்பேன்டிங்கன்னா, அதுவும் நீங்கள் பெற்ற ஆள் தானே, உங்கள் மகனும் நீங்கள் பெற்றது தான், மகனும் நீங்கள் பெற்றது தானே, அப்படி பாரபட்சம் காட்டுவது ஒரு அநியாயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அநியாயம் இருந்தாலும் செல்லும், ஆனால் அநியாயம் அநியாயம்னு சொன்னால் பாரதூரமான ஒரு அநியாயம் இல்லை, ஒரு ஒரு நியாயமில்லாத ஒரு காரியம்னு, ஒரு மைல்டான அநியாயம், பெரிய அநியாயம் கிடையாது. ஏன்னு கேட்டால், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீ வந்து எல்லா பிள்ளைக்கும் கொடுத்தியான்னு கேட்பாங்க, அவர் இல்லை போகிறா. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அப்போனா என்ன செய்யணும், என்னை இல்லாத வேற ஆள் நீ சாட்சியாக வச்சுக்க, நான் எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, என் அந்தஸ்துக்கு இந்த வித்தியாசமான விஷயத்திலக்கு நான் சாட்சியாக வரமாட்டேன், ஆனால் உனக்கு அந்த ரைட் இருக்குது, அதனால் என்ன செய்ய, ஃபஷஹிது அலாஹாதா கைரி, என்னை தவிர வேறு யாராச்சும் நீ சாட்சியாக வச்சுருக்க, நான் சாட்சியாக இருக்க மாட்டேன், கொடுக்கறது தடுக்கலை. முஸ்லீமில் வர அறிவிப்பில் எட்டு வருதுன்னு கேட்டால், நான் அநியாயத்துக்கு சாட்சியாக சொல்ல மாட்டேன், ஆனால் வேறால் நீ சாட்சியாக வச்சுக்கேங்கிறாங்க. அப்போ அதில் என்ன விளங்குது, வேறால் சாட்சியாக வச்சு கொடுத்தா செல்லும்னு விளங்குது. இது ஒரு அநியாயம் தான், அநியாயமாக இருந்தாலும் அது செல்லும். ஏன்னா இப்போ நீ யாரையும் அபகரிச்சிட்டு ஓன் சொத்தை தான் நீ கொடுக்க போகிற, ஒரு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு பாரபட்சங்கிற ஒரு அநீதி வர்றதுனால எனக்கு அது கொஞ்சம் உடன்பாடாக இல்லாமல் இருக்குது, நீ வந்து வேறு யாரையும் வச்சுக்க, நம்மளை அதுக்கு சாட்சியாக்காதப்பா. நாளை கேட்பேன், ரசூலுல்லாஹ் இருந்த மாதிரி செஞ்சிட்டாங்களே, ரசூலுல்லாஹ் முன்னாடி நிப்பாட்டி வச்சு ஒரு பிள்ளைக்கு கொடுத்து ஒரு பிள்ளைக்கு இல்லாமல் ஆகிட்டாங்களே, நாளைக்கு வரும், அல்லாஹ்வுடைய தூதருக்குண்டு ஒரு அந்தஸ்து ஒரு கண்ணியம் இருக்குது, அவங்கள எதுக்கு சாட்சியாக்கணுன்றது அவங்க தகுதிக்கு ஏற்றவாறு காரியத்துக்கு தான் நீங்கள் சாட்சியாக்கணும், இதுக்கெல்லாம் நம்மளை சாட்சியாக்காதேங்கிறாங்க. இப்போ என்ன வழங்குதுன்னு கேட்டால், இது பயங்கரமான பாரதூரமான பாவமாக கருதலை, பாவமாக கருதுனா எவனையும் சாட்சியாக்காதுன்னு இருப்பாங்க, என்னையும் சாட்சியாக்காது வேற ஆளை வச்சுக்க அப்படின்னு என்ன அர்த்தம், அது செல்லும் தான், இருந்தாலும் எனக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது, சின்ன ஒரு அநீதி கூட சின்ன ஒரு மன உறுத்தல் வர்ற மாதிரி கூட என்னுடைய நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் சாட்சியாக மாட்டேங்கிறாங்க. புகாரில் வரும்போது என்னையை சாட்சியாக்காதேங்கிறாங்க, முஸ்லீமில் வரும்பொழுது என்னை தவிர வேறு ஒரு ஆளை நீ சாட்சி ஆக்கிக்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கன்னு வருது. அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், அது செய்யலாம், எழுதி கொடுக்கறது ஒரு அநியாயம் தான், சரி இல்லை தான், அதுக்கு நல்லா ஒரு கேள்வி கேட்பான், ஆனால் செல்லும், நீ எழுதி கொடுத்தீங்கன்னா செல்லும், ஏன்ப்பா அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் பிள்ளை தானே, இவனுக்கு கொடுத்த அவனுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொன்னோமே, ஆனால் அந்த சொத்து வந்து செல்லும், இவனுக்கு தான் கிடைக்கும் அவனுக்கு கிடைக்காது. உயிரோடு இருக்கும்போது யாருக்கு வேணாலும் தெருவில் போகிற ஆளுக்கு எழுதி கொடுத்தாலும் செல்லுமே, பிள்ளைக்கு எழுதி கொடுக்குறது என்னது, தெருவில் போகிற ஒருத்தனை கூப்பிட்டு என் சொத்தப்புறம் அவனுக்கு எழுதி தந்துட்டேன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டான்னு சொன்னால் அதுவும் செல்லத்தான் செய்யும். சொத்துக்கு சொந்தக்காரன் ஒரு மனுஷன் சாகுற வரைக்கும் அவன் தான் சொந்தக்காரன், செத்த பிறகு தான் பங்குண்ட கேட்க முடியும். அப்படிங்கிறதுனால
இந்த தாயார் வந்து மகளுக்கு கொடுத்து மகனுக்கு கொடுக்காமல் இருக்கலாம், மகனுக்கு கொடுத்து மகளுக்கு கொடுக்காமல் இருக்கலாம், அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அதே நேரத்தில் ஒரு அநியாயமாக போயிடக்கூடாது. அப்போ அநியாயம் எப்படி வரும்னு கேட்டால், எதுக்கு வந்து தக்க ரீசன் இல்லையோ, ரீசனோடு உள்ளது வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அநியாயம்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து 5 வயசுக்குள்ளே ஒன்று இருக்குது, இப்போ 20 வயசுக்குள்ளே ஒன்று இருக்குது, 20 வயசு பிள்ளைக்கும் 5 வயசு பிள்ளைக்கும் ஒரே மாதிரியாக சாப்பாடு கொடுப்பீங்க, 5 வயசு பிள்ளைக்கு அதுக்கு தகுந்த மாதிரியாக கொடுப்பீங்க, 20 வயசு பிள்ளைக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுப்பீங்க, இவனுக்கு ரொம்ப கொடுத்துனா கொஞ்சம் கொடுத்துருப்பீங்களா, அது ரீசன் உள்ளது. அதிகமாக நம்ம கொடுத்தானு அதிகமாக கொடுக்குற ரீசன். ஒருத்தன் என்ன செய்கிறான், நல்லா மார்க் எடுக்கிறான், படிக்கிறான், அவனை டாக்டருக்கு படிக்க வச்சுருக்கீங்க. ஒருத்தன் வந்து சரியான மண்ணாங்கட்டியாக இருக்கிறான், அவனை ஒரு கடையில் சம்பளத்துக்கு வேலைக்கு விட்டுருக்குறீங்க. அப்போ நீங்கள் டாக்டர் படிக்க மகனுக்கு என்ன செய்வீங்கன்னா, அது ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் 1 கோடியெலாம் செலவு பண்ணுவீங்க. இவனுக்கு ஒன்றும் செலவழிக்க தேவையில்லை, இது ரீசன் உள்ளது. அவனுக்கு மண்டையில் ஏற மாட்டேங்க, இவனுக்கு ஏறுது. அவன் போய் அந்த டாக்டர் இவனுக்கு தான் படிக்கணும், இவனுக்கு படிக்க இயலாது, அப்போ டாக்டர் ஆக்கணுன்ற தகுதி அவனுக்கு இருந்துச்சின்னு சொன்னால் அந்த தகுதிக்காக வேண்டி நீங்கள் கொடுக்குறீங்க. இது அநீதியில் வருமா, வராது. கூட குறையத்தான் கொடுக்குறீங்க. அதான் டாக்டர் படிக்கிறவனுக்கு கொஞ்சம் கூட கொடுப்பீங்க, என்ஜினியர் படிக்கிற மகனு கம்மியாக தான் கட்டுவீங்க, அவனுக்கு மட்டும் 1 லட்சம் எனக்கு மட்டும் 10,000னா அவன் படிப்புக்கு அவ்வளவும் அவன் படிப்பு உனக்கு கிடைக்கல இருந்தது அப்படின்றது ரீசன் வந்து அநியாயம் கிடையாது. எந்த ஒன்றுக்கு தக்க காரணம் இருக்கிறதோ அது அநியாயம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு 4 பிள்ளை இருக்குது, அந்த 4 பிள்ளையில் ஒரு பையன் சப்பானியாக இருக்கிறான், அதை உழைக்க முடியாது, கஷ்டப்படுறான். அப்போ நீ உணிஞ்செல்லாம் மூத்தா போயிட்டீங்கன்னா 4 பேருக்கும் சமமாக கிடைக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க, இவனுக்கு ரொம்ப இவன் சம்பாதிக்க தெரியாதவனாக இருக்கிறான், இவனுக்கு உசுரோட இருக்கும்போது ஒரு ஜாஸ்தியாக கொடுத்துட்டு போயிடுவான், அதை வச்சு வாழ்ந்துக்கிடுவான் அப்படின்னு நினச்சி, ஒரு ஊனமான பையனுக்கு, பலவீனமான பையனுக்கு, மூல வளர்ச்சி கம்மியான பையனுக்கு நீங்கள் ஒரு சொத்தை எழுதி வைக்கிறீங்க, மற்ற பிள்ளைக்கு கொடுக்கல, இது அநியாயமா? ரீசன் இருக்குது, தகுந்த காரணம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஏன் அவனுக்கு கொடுத்தீங்க. இவன் வந்து சொந்த காலில் வந்து கரணம் பாய்வான், அவனுக்கு பாய முடியாது, இவன் சொந்தமாக உழைச்சி சாப்பிட்டுக்கிறோமா, அவனுக்கு சொந்தமாக உழைக்க தெரியாது, அந்த மாதிரி மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கும், உடல் வளர்ச்சி கம்மியாக இருக்கும், ஊனமாக இருக்கும், அந்த மாதிரியான பல காரணங்கள்னால இவனுக்கு தான் நம்ம கொடுக்கணும்னு நினச்சிக்கலாம், கொடுக்கலாம், பாரபட்சமாக கொடுக்கலாம். ஆனால் பாரபட்சத்தில் வராது. ஏன்னு கேட்டால் அதுக்கு தகுந்த காரணம் இருக்குது. ஒவ்வொருத்தனுக்கு நோய் வந்து 2 பிள்ளை இருக்குது, ஒரு பையனுக்கு கேன்சர் வந்து 5 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க, அவனுக்கு மட்டும் 5 லட்சம், எனக்கு 5 லட்சம் கேட்க முடியுமா? நோய் வந்தவனுக்கு செலவழிப்போம், நோய் வராட்டி செலவழிக்க மாட்டோம். நோய் வந்த மகனுக்கு நீ 5 லட்சம் செலவு பண்ணுவீங்க, நோய் வராத மகன் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்குறான், இது அநியாயமாக இருக்குது, எங்கள் பாப்பா அண்ணனுக்கு மட்டும் 5 லட்சம் கொடுத்தாரு அப்படி கேட்பீங்களா? இதெல்லாம் ரீசனோட ஒன்று செலவழித்தல் எதில் வர, அநியாயத்தில் வராது. அப்போ நீங்கள் பாரபட்சம் காட்டலாம், எப்போ காட்டலான்னு கேட்டால் அவர் தக்க காரணம் இருக்கணும். இப்போ உங்கள் தாயாருக்கு தக்க காரணம் இருந்தால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், ஆம்பளை பிள்ளை நல்ல வசதியாக இருக்கிறாங்க, வேலை வெட்டி இருக்குது, சொத்து பொத்தெல்லாம் இருக்குது, அவன் 4 கடை வச்சுக்கிறான், 5 கடை சம்பாதிக்கிறான், மகளை கட்டி கொடுத்த இடத்துல அவ்வளோ விசேஷமாக இல்லை, அதான் கொஞ்சம் கஷ்டப்படுது, என் நகை மகளுக்கு, அது தப்பே கிடையாது, எல்லா நகையும் கொடுத்துட்டு போங்க. ஏன்னு கேட்டால் தகுந்த காரணத்தோடு கொடுக்குறீங்க. எல்லாம் சமமாக இருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து கொடுத்தா தான் ஒரு அநியாயம். எல்லாம் சமநிலையில் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மத்தியில் பாரபட்சமான ஒரு தகுதியில் பாரபட்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் சில காரியத்தை செஞ்சீங்க என்று சொன்னால் அதில் என்ன வராது, குற்றம் வராது. அப்போ உங்கள் தாயார் செஞ்சது வந்து மகனுக்கு தரமாட்டேன் மகளுக்கு கொடுப்பேங்கிறது வந்து எல்லாமே நல்லா இருக்கிறாங்க, அப்படி இருக்குமே ஆனால் அப்படி செய்யக்கூடாது. அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னால் நல்லா கேட்பாங்க, இப்படி அநியாயமாக நடந்துக்கிட்டீங்க, இந்த ஆம்பளை பிள்ளை எங்கள் பிள்ளைதானு நல்லா கேட்பான். ஆனால் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது பொம்பளை பிள்ளை கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்குது, ஆம்பளை பிள்ளைகள் கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கிறாங்க, நல்லா தெரியுது, அதனால நான் பொம்பளை பிள்ளையை கொடுக்குறேன், இது கொடுத்துட்டு போங்க, அதுக்கு நல்லா கேள்வி கேட்க மாட்டான். ஆனால் ஒன்று கொடுக்காம மூத்தா போயிட்டீங்கன்னா எல்லாருக்கும் தான் கிடைக்கும். கடையநல்லூர்லேருந்து பாசித் பாய் அப்படிங்கிற ஒரு கேட்குறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நான் நுழைந்தேன், அங்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதியிருந்தது என்று தப்லீக் ஜமாஅத்தினர் சொல்கிறார்கள், இது சரியான ஹதீஸா? தப்லீக்குடைய பயானில் இதை கேட்டிருக்கார் போல இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூல்லா சொன்னாங்களா நான் சொர்க்கத்துக்கு போனேன், சொர்க்கத்துக்கு போனால் சொர்க்கத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல்லா எழுதப்பட்டிருந்துச்சு, நான் பார்த்தேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு தப்லீக்கில் சொல்லியிருக்கிறாங்க போல இருக்கு, இருக்கான்னு கேட்குறார். அப்படி சில ஹதீஸ்கள் இருக்குது. முதல்ல ஒரு அடிப்படையை வழங்கிக்கிறேன், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் ரசூல்லாவுக்கு என்ன சம்பந்தம்?
சொர்க்கத்துக்கு போகிறது எல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து உள்ள எல்லா அனைவருக்கும் சொந்தமான ஒரு விஷயம் இல்லை. முதல்ல சிந்திச்சு பார்க்கணும், லா இலாஹா இல்லல்லாஹ் எழுதுறது ரீசன் ஓகே. முகமது ரசூல்லா சொன்னாலுக்கு மட்டும் தான் சொர்க்கம் கிடைக்குமா? ஈசா ரசூல்லான்னு வாழ்ந்தவங்களுக்கு கிடைக்காதப்ப? இப்ராஹிம் ரசூல்லாண்டு அவருடைய உம்மத்து கிடைக்காதா? மூசா ரசூல்லாண்டு இருந்திருப்பாங்க அவங்களும் தானே கிடைக்காது. என் விதப்பு எழுதுனேன் ஒன்று எழுதுனா அதுக்கு மீனிங் இருக்கணும்ல. சொர்க்கத்தில் வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் எழுதியிருக்குன்னு சனது ரீதியாக உள்ளது ரெண்டாவது நான் பார்க்குறேன். முதல்ல உங்களை சிந்திக்கிறதுக்காக வேண்டி கருத்து ரீதியாக சிந்திச்சு பாருங்கள். சொர்க்கத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது ரீசன் சொல்லலாம். சரி சொர்க்கலா அதை சொன்னோன்னு தான் நான் சொர்க்கம் கிடைக்கும். லா இலாஹா இல்லல்லாஹ் கொள்கையில் உள்ளவனுக்கு தான் சொர்க்கம் கிடைக்குங்கிறது ஓகே. முகமது ரசூல்லா எழுதியிருக்குன்னு கேட்டால் அவன் முகமது ரசூல்லா உள்ளவ மட்டும்தான் சொர்க்கமாது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துன்னு ரசூல்லா வரைக்கும் எவ்வளோ நபிமார்கள் வந்திருப்பாங்களே, அவங்களாம் முகமது ரசூல்லாவை ஏற்றிருக்க மாட்டாங்களா? ஆனால் சொர்க்கம் கிடைக்குமே. ஆதமுடைய சந்ததிகளுக்கு நல்லவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், நூஹ் நபியை சந்ததிகளில் நல்லவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், உம்மத்துகளுக்கு கிடைக்கும், ஒவ்வொரு நபியுடைய உம்மத்துகளும் கிடைக்கும். அந்த நான் அந்த உம்மத்துகள்லாம் எப்படி சொல்லியிருப்பாங்க? மூசா நபி உம்மத்து வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லான்னு சொல்லியிருப்பாங்க. ஈசா நபியுடைய உம்மத்து வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லான்னு சொல்லியிருப்பாங்க. அய்யூப் நபியுடைய உம்மத்தினர் வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் அய்யூப் ரசூலுல்லான்னு சொல்லியிருப்பாங்க. தாவூது நபியுடைய உம்மத்தார்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் தாவூது ரசூலுல்லான்னு சொல்லியிருப்பாங்க. சுலைமான் நபியுடைய உம்மத்தினர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் சுலைமான் ரசூலுல்லான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்காதுங்கிற மாதிரில அதையும் போய் அங்கே எழுதணுங்கிறேன். முகமது ரசூலுல்லாஹ்க்கு என்ன ரோல் இருக்குது? எல்லா நபிமார்களையும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் பொழுது ஒருவர் பேரை மட்டும் எழுதி வைத்தல் என்பது அந்த சொர்க்கங்கிற அந்த பரிசுக்கு பொருத்தமாக இல்லை. முதல்ல லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும் எழுதியிருக்குங்கன்னு சொன்னால் கருத்தில் தான் பொருத்தமாக எழுதியிருக்கான்னு ரெண்டாவது பார்க்கணும். கருத்து ரீதியாக நான் சொல்கிறேன், கருத்து ரீதியாக என்னத்துக்கு முகமது ரசூலா எழுதுனேன்? சொர்க்கத்தை கொடுக்கறது என்பதற்கு முகமது ரசூலாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அனைத்து நபிமார்களுடைய உம்மத்துகளும் அல்லாஹ் கொடுக்குற ஒரு பரிசு அது. அப்படி இருக்கும்போது ஒரு உம்மத்துக்கு தாங்கிற மாதிரி கருத்துப்படலாம் எழுதி வைப்பான? முதல்ல கருத்துப்படி பார்த்தீங்கன்னா முகமது ரசூலுல்லாவை சொர்க்கத்தில் எழுத வேண்டிய அந்த அவசியம் கிடையாது. சொர்க்கத்திலேயோ அரசுலையோ எழுதுவேன் அப்படி இருந்தால் அப்போ ரசூலுல்லாவுக்கு முந்தி உள்ள அம்பது பேர் நரகத்துக்கு போவாங்களா? அவங்களுக்கெல்லாம் சொர்க்கம் கிடையாது. இப்ராஹிம் நபியுடைய உம்மத்துக்கெல்லாம் சொர்க்கம் கிடையாது. அப்போ சொர்க்கங்கிறது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நபியை ரசூலுல்லான்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு நபி முகமது நபி, நம்ம முகமது ரசூலுல்லான்னு சொல்லுவோம். இது தான் அனைவரும் சொல்லியிருப்பாங்களா? நபிகள் நாயகத்துக்கு முந்தி உள்ள உம்மத்துக்கள்லாம் முகமது ரசூலுல்லாவை அறிஞ்சு வச்சுருப்பாங்களான்னு அறிஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூலை தான் அவங்க அறிஞ்சிருப்பாங்க. அவங்கவுங்க அந்த ரசூலை சொல்லி ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வாழ்ந்திருப்பாங்க. அப்போ எல்லா லிஸ்ட்டையும் போடணும். போட்ட லா இலாஹா இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ்னு போட்டால் சரி ஒரு அர்த்தம் இருக்குது. அம்புட்டு நபிமார்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டிருந்தவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பரிசாக இருக்கும்போது அதில் போயிட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ் எழுதப்பட்டுருச்சுன்னு சொல்வார்களே, ஆனால் அது கருத்து அடிப்படையில் அது அடிபட்டு போயிடும். எவ்வளோ எத்தனை கித்தாபில் இருந்தாலும் சரி இது வந்து இது அல்லாஹ்வுடைய சிஸ்டத்தில் வர சான்ஸே இல்லை. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் சொர்க்கத்தில் வந்து முகமதும் அல்லாஹும் முகமதுங்கிற ஒரு கான்செப்டை கொண்டே வைக்கிறது வந்து அல்லாஹ்வுடைய தகுதிக்கு உரியது இல்லை அப்படின்னு நம்ம விளங்கி கூறலாம். சரி, இப்போ வந்து ஹதீஸுடைய சனதை வச்சு பார்த்திங்கன்னா இந்த கருத்துப்படி பல ஹதீஸ்கள் இருக்கிறது. ஒரு ஹதீஸு தப்ரானியுடைய கபீருங்கிற நூலில் வரக்கூடிய ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னா, என்னை வந்து சொர்க்கத்திற்கு மேராஜில் அழைத்து சென்ற பொழுது நான் அரசுடைய அரசுக்கு கால் இருக்கும்ல, சேர் போட்ட நாலு கால் இருக்கும்ல, அந்த அரசுடைய காலில் நான் பார்த்தேன் மக்தூபன் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்னு எழுதப்பட்டு இருப்பதை நான் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்கு போனாங்களாம். எப்போ மேராஜ் நேரத்தில் போகும்போது அரசில் எல்லாம் பார்க்குறாங்களாம், அரசுடைய காலில் எழுதியிருக்கான். அரசுடைய அரசு காலுங்கிற தூண் மாதிரி இருக்கும்ல, அதில் எழுதப்பட்டிருக்கு தான் என்னது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லான்னு மட்டும் இல்லாமல் இன்னும் ஐயத்துஹு பி அலியின் ஒன் அசர்த்துஹு, இந்த முகமதை நான் அலியை கொண்டு வலுப்படுத்தியிருக்கிறேன், அவருக்கு உதவி செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறதும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும் இல்லை, அலியும் சேர்க்கப்படுறாருங்க. எப்படி ஐயத்துஹு பி அலியின் ஒன் அசர்த்துஹு, இந்த முகமதை வந்து அலியின் மூலம் பலப்படுத்தி இருக்கிறேன், அலியின் மூலம் அவருக்கு நான் உதவி செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறலாம் சேர்த்து அரசில் எழுதப்பட்டுச்சுங்கிற மாதிரியான ஒரு ஹதீஸு தபுராணியில் இருக்கிறது. இந்த அலியை கொண்டே சொரு உணதில் விளங்கி போச்சு. இது யார் இது? இது ஒரு ஷியா தான் செஞ்சுருக்கான்னு நல்லா விளங்குது. அப்போ அறிவிப்பாளரை தேடி பார்த்தோம்னு சொன்னால் இதை அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டால்
அம்ருபுனு சாபித்துன்னு ஒரு ஆள் வர்றார். இவர் அம்ருபுனு சாபித்துங்கிற பேரில் ஒரு அறிவிப்பாளர் வர்றார். அவர் யாருன்னு கேட்டால் ராபிசியா. ராபிசியான்னா அலியை புகழ்வதற்காக பொய்யான செய்திகளை இட்டு கட்டுறோம்னு அர்த்தம். ராஃபிலின் அலியை பில்டப் பண்ணுவதற்காக வேண்டி பொய் கதைகளை சொல்லக்கூடிய ஆளுக்களை ராஃபிலிம்பாங்க. இவர் அமரிப்புன்னு சாபித்து இவர் அறிவிக்கிற அதிசனாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே அலி புராணமாக இருக்கும். அலியை வந்து ரொம்ப ஓகோன்னு மற்ற எல்லாரையும் கீழே போட்டு மிதிச்சு விட்டு அவர் தான் ஆக மேலேன்னு காட்டுற மாதிரி செய்திகளாக அறிவிச்சிருப்பார் இவர். இவர் அந்த மாதிரி லிஸ்ட்டில் உள்ள ஆள். இது அறிவிக்கிற ஒரு ஆள் அமரிப்புன்னு சாபித்து என்று அறிவிக்கிறாரு. இவரை பற்றி அறிஞர் என்ன சொன்னால் அது லைஃப்னு இவர் பலவீனமான ருமிய பிரஃபுலி ராஃபிலியா கொள்கை என்று முத்திரை குத்தப்பட்டவர் இவர் அப்படிங்கிறதுனால இது வந்து பலவீனம் ஆயிடுது. அவர் யாரிடமிருந்து அறிவிக்கிறார்னு கேட்டிங்கன்னா அபு ஹம்சா சுமாலி. அவருக்கு அவருடைய உஸ்தாத் அபு ஹம்சா சுமாலிங்கிற ஒரு ஆள் வழியாக அதை அறிவிச்சிருக்கிறார். அவரை பற்றி ஹதீஸ்களை அறிஞர்கள் சொல்லும்போது லைஃபுல் ஹதீஸ். இவர் பலவீனமான ஆள். ஒரு ஆள் பலவீனமான ஒரு ஆள். ஒரு ஆள் ராபிசியா அலியை புகழ்வதற்காக துணிஞ்சு போய் சொல்கிற ஒரு ஆள், எல்லை மீறின ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இது வந்து தப்லீக்கில் சொல்கிறாங்கன்ற தப்லீக்குங்கிறதே புழுகு மூட்டை தான். தப்லீக் பயானில் சொல்வது எல்லாமே இந்த ஜக்கரியா மௌலானான்னு ஒரு ஆள் இருந்தார்ல, அதெல்லாம் அந்த தரிக்கா கும்பல் முறிது கொடுக்குற கும்பல் அவங்கெல்லாம் அப்துல் காரி ஜிலானியை பற்றி ஜும்மாவிலலாம் சொல்கிறோம்ல அந்த கோஷ்டி மாதிரி ஆளுக்கு இவங்கெல்லாம். அந்த ஜக்கரியா மௌலானா என்பவர் என்ன செய்வார்னா இந்த மாதிரி கட்டுக்கதைகளெல்லாம் ஹதீஸ்ன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, தப்லீக் நிசாபு அதில் கூட அதில் எழுதி வச்சது தான் சொல்கிறாங்களா என்னென்னு தெரியலை. ஆனால் தப்லீக்கில் இந்த கதைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது. வாயில் வந்து விட்டு அடிப்பாங்க, அதுக்கு எந்த ஹதீஸை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது, சனதை பற்றியும் தெரியாது. இப்படி சொல்கிறோமே இது இப்படி சாத்தியம் இருக்குமான்லாம் சிந்திக்க மாட்டாங்க. அதனால் வந்து தப்லீக்கு ஹதீஸில் தான் இது இருக்கே தவிர இது வந்து இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி ஆகிடுது. ஒரு ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னா இதே விஷயந்தான். அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இப்னு அப்பாஸ் சொன்னதாக வருகிறது, அதுவும் தப்ரானிலாம் வருது. மாஃபில் ஜன்னத்து ஷஜரத்தும், சொர்க்கத்தில் உள்ள எல்லா மரத்திலையும் இல்லா மக்தூபுன் அலா குள்ளி வரக்கத்தி மின்ஹா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா. ஒவ்வொரு சொர்க்கத்துடைய மரத்தில் ஒவ்வொரு இலையிலையும், சொர்க்கத்தில் மரங்கள் இருக்கும், மரங்களுக்கு இலைகள் இருக்கும், ஒவ்வொரு இலையிலையும் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குமா, இல்லா அலா மக்தூபுன் அலா குள்ளி வரக்கத்தின் மின்ஹா, அதில் ஒவ்வொரு இலையிலையும் எழுதப்பட்டிருக்கும். என்ன எழுதப்பட்டிருக்கும்னா லா இலாஹ இல்லல்லாஹ் ஒன்று, முஹம்மது ரசூலுல்லா ஒன்று, அப்புறம் அபுபக்கர் சித்திக்கு ஒன்று, உமருல் ஃபாரூக்கு ஒன்று, உஸ்மான துன்னூரைன்னு ஒன்று, ஐம்பத்தி அஞ்சு வாசம் அஞ்சு. இவங்க அலிக்கு போட்டியா, அலியை செஞ்சு சேர்த்தில நான் அபுபக்கரை சேர்க்குறாங்கிறான். ஒருத்தன் அலியை ஜாயின் பண்ணிக்கிட்டு என்ன செய்கிறான் அப்படி எழுதப்பட்டிருக்குன்னு அவன் ஒருத்தன் இட்டு கட்டிவிட்டானா, இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு கூட்டம் வந்துக்கிட்டு சொர்க்கத்தில் உள்ள மரம் இருக்குது, ஒவ்வொரு மரத்துடைய இலையிலையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அபுபக்கர் சித்திக் உமர் ஃபாரூக் உஸ்மான் துன்னுரைனே, உஸ்மான் என்பவர் வந்து அவருக்கு பட்டம் துன்னுரைனு, உமருக்கு பட்டம் ஃபாரூக்கு, அபுபக்கருக்கு பட்டம் சித்திக்கு, இப்படி எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து சுயுத்தி இமாம் அவர்கள் வந்து அந்த அவருடைய இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் இட்டு கட்டுறாங்களோ புழுகு மூட்டைகள்லாம் தொகுத்து ஜலாலுத்தீன் சுயுத்திங்கிற ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, அல் ஆலில் மசுனுவா ஃபில் அஹாதில் மௌலுவா அப்படிங்கிற பேரில் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸுகள் தொகுப்பு, அந்த தொகுப்பில் இதை கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்து என்ன செய்கிறார்னு கேட்டால் இதில் வந்து அலி பின் ஜமீல் அப்படின்னு ஒரு ஆள் அறிவிப்பாளராக வர்றார். இவர் வந்து பொய் சொல்லி இட்டு கட்டுற ஒரு ஆள். அப்போ இருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்னு எழுதப்பட்டதுன்னு வருதுன்னு சொன்னால் இதில் வந்து அதில் வந்து ரெண்டு பலவீனமானவர் வர்றாங்க. அலியையும் சேர்த்து சொல்கிற விஷயத்தில், இதில் அபுபக்கர் உமர் உஸ்மானை சேர்த்துக்கிட்டு சொல்கிற விஷயத்தில் வந்து அலி இப்னு ஜமீல் வந்து வர்றாரா, அதனால் அது பலவீனமாயிடுது. இதே ஹதீஸ் வந்து அபு நுஐம் என்பவர் ஹில்யாண்டு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகத்தில் எழுதும்போது அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால் அதில் என்ன லைசபில் ஜன்னத்தை சஜரத்தும், இதே விஷயந்தான் இந்த அபுபக்கர் உமர் உஸ்மான்லாம் வருதுல்ல, இந்த விஷயங்கள் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் ஒன்று, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒன்று, அபுபக்கர் சித்திக் ஒன்று, உமர் ஃபாரூக் ஒன்று, உஸ்மான் துன்னர் என்பது அஞ்சு வாசகம். இந்த அஞ்சு வாசகம் எழுதப்பட்டதாக சொல்கிற அந்த ஹதீஸை வந்து அபு நுஐமுடைய ஹில்யா கிதாபில் இருக்கிறது. அதில் எப்படி வருதுன்னு கேட்டால் இதே அலி இப்னு ஜமீல் என்பவர் தான் அறிவிக்கிறார்.
இந்த பொய்யர் தான் அறிவிக்கிறார். அதில் இன்னொரு ஒரு ஆள் வர்றாரு, அப்துல் அசீஸ் இபின் அம்ருல் ஹுராசானின்னு, அவர் பலவீனமான ஆள். ஒரு பலவீனமான ஆள் ஒன்று, ஒரு இட்டுக்கட்ட ஒரு ஆள் ஒன்று தான் என்ன செய்கிறாங்க, அதை அறிவிக்கிறாங்க. இதையும் நம்ம ஆத்தண்டிக்காக சொல்ல முடியாது. இந்த ஹதீஸை பற்றி இப்னு ஹிப்பான் சொல்லும் பொழுது, மௌலூன், இந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்தி. ஓ அலி இப்னு ஜமீல் வல்லாவுன், அலி இப்னு ஜமீல் என்போது இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவர், பலவீனமாக நினைவாற்றல் குறைவுன அந்த குறை கிடையாது. இவர் துணிஞ்சு ரசுல்லா பேரில் போய் சொல்வார், அலி இப்னு ஜமீல் என்பவர் வல்லாவுன், அவர் இட்டுக்கட்டுற ஒரு ஆள் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஜஹபி சொல்கிறாரு மீசானில், அப்துல் அசீஸ்னு ஒரு அறிவிப்பாளர் வர்றார்ல, அவர் ஜஹாலத்துன், அவர் யாருன்னு தெரியாது. உல் ஹபர் பாத்திலுன், இந்த செய்தி வந்து பொய்யான செய்தி அப்படின்னு நினைச்சுறார் அவர் சொல்கிறார். அதே மாதிரி இப்னு அதி அவருடைய கித்தாபுகள்லையும், அவருடைய காமில்ங்கிற கித்தாபுலையும் இந்த ஹதீஸு வருது. எது இந்த அஞ்சு விஷயம் லாயிலாயில்லாம் முமர் ரசூலுல்லா, அப்புறம் அபுபக்கர் சித்திக், உமர் ஃபாருக், உஸ்மான் துன்னூரைன்னு வருதில், இந்த விஷயம் ஒவ்வொரு இலையிலையும் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்னு அதி எழுதும்போது அதில் மாரூஃபுல் பல்ஹி, மாரூஃபுல் பல்ஹின்னு ஒரு ஆள் அறிவிக்கிறார். இவரும் ஒரு இட்டுக்கட்ட ஒரு ஆள் போய் சொல்கிற ஒரு ஆள். கால தஹபி, தஹபி சொல்கிறார், ஹாதா மௌலூன், இந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, இது வந்து உண்மையான செய்தி கிடையாது. இந்த மாரூஃப் என்பவர் கைரு மாரூஃபின், மாரூஃபுன்னா அவருடைய பேர் மாரூஃப், அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் நல்லா தெரிஞ்சவர்னு அர்த்தம், மாரூஃபுன்னு அறியப்பட்டவர்னு அர்த்தம். அதை வந்து இப்னு அதி சொல்கிறாரு, இந்த மாரூஃப் இருக்கிறார அவர் கைரு மாரூஃபின், மாரூஃப் கிடையாதுங்கிறார். அவருடைய பேர் வந்து மாரூஃப், பேர் தான் மாரூஃபே தவிர அவர் நிஜமாக அறியப்பட்டவரான்னு கேட்டால் அறியப்பட்டவர் இல்லைங்கிறதுனால அவர் இலக்கியமாக இப்னு அதி இந்த ஹதீஸை போட்டு விமர்சிக்கிறாரு. மாரூஃபுன் ஹாதா, இந்த மாரூஃப் என்பவர் கைரு மாரூஃபின், அறியப்பட்டவர் கிடையாது, இவர் யாருன்னு தெரியாது அப்படிங்கிறார். அதே மாதிரி வந்து அபுல் காசிமுடைய பஷ்ரான் அப்படிங்கிற அமாலின்ற ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். அதில் என்ன செய்கிறாருன்றா இதே ஒரு செய்தி எழுதியிருக்கிறார். செஞ்சு எழுதினாலும் இதில் யார் வர்றாருன்னு கேட்டால் முகமது இப்னு அபுத் இப்னு ஆமீர் சமர்கத்திங்கிற ஒரு ஆள் தான் இதை அறிவிக்கிறார். அவர் யாருன்னு கேட்டால் அவர் வந்து இப்போ மாரூஃபுன் பி வலைல் ஹதீஸ், ஹதீஸை இட்டு கட்டுப்போவதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள், ஹதீஸை இட்டு கட்டி ஹதீஸை உண்டாக்கி சொல்வதில் ஒரு ஃபேமஸான ஒரு ஆள், அறியப்பட்டவர் அப்படின்னு அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ஹுசைன் அல் எஹ்தியாத்தின்னு ஒரு ஆள் இருந்தார், அவர் வழியாக அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தியும் வருது. ஹத்தீப்ங்கிற ஒரு சொல்கிறாரு, காலல் மீசானி, மீசானில் தஹபி சொல்கிறாரு, ஹாதா பாத்திலுன், இது பொய்யான செய்தி. ஒல் முத்தகமு பிஹி ஹுசைன், ஹுசைன் அல் எஹ்தியாத் என்பவர் தான் இதில் சந்தேகத்துக்குரிய அவர் தான் இட்டுக்கட்டி இருக்கிறாரு. அப்போ இந்த கருத்தில் வரக்கூடிய ஹதீஸுகள் வந்து பல நூல்களில் வருகிறது, அதில் எல்லாமே இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வர்றாங்க. அதே மாதிரி வந்து இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் ஹுத்துலின்னு ஒரு ஆள், தீபாஜின்னு ஒரு கித்தாப் எழுதியிருக்கிறாராம், அந்த கித்தாபில் இந்த செய்தியை போட்டிருக்கிறார். எது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதப்பட்ட செய்தி அவரும் போட்டிருக்கிறார். அதனுடைய அறிவிப்பாளர் யார் வர்றாருன்னா அபுபக்கர் அப்துல் ரஹ்மான் இப்னு அஃபானு சூஃபி, ஒரு சூஃபியா சூஃபி கட்சியில் உள்ள ஆள்கள் இருக்குது, அவர் அறிவிக்கிறாரு. அவரும் இப்போ இட்டுக்கட்ட ஒரு ஆள், சரியான ஆள் கிடையாது. அதே மாதிரி வந்து இயலுள் முத்தனாகியா, அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இதே ஒரு செய்தி தான் வருகிறது. இந்த செய்தியில் முதல்ல உள்ள ஹதீஸ், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா, அலியை கொண்டு நான் இவரை பலப்படுத்தினேன்னு முதல்ல சொன்னோம்ல, அந்த ஹதீஸில் வருகிறது. அதில் முகமது இப்னு அபி ஜுஐஸியா என்பவர் அறிவிக்கிறார். இந்த ஆள் யாருன்னு கேட்டால் முன்கருள் ஹதீஸ், இவருடைய ஹதீஸை நிராகரிக்க வேண்டும் என்று புகாரி சொல்கிறாரு. லா யுகுத்தபு ஹதீஸுஹு, இவருடைய ஹதீஸை பதிவே செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு. இப்னு ஹிப்பான் சொல்கிறாரு, தஜ்ஜாலுன் மின தஜ்ஜாலின, இந்த ஒரு இவர் பல தஜ்ஜால்கள், இவர் ஒரு தஜ்ஜால் இருந்தால், எருவில் மோதுவா திட்டுக்கட்டப்பட்டதை அறிவிக்கக்கூடிய ஒரு தஜ்ஜால் இவர் என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் அறிவிக்கிற ஆட்களில் முக்காவாசி பேர் தஜ்ஜால்களாக இருக்கிறாங்க, அதை துணிஞ்சு பொய்யாக இட்டுக்கட்டுறவங்களாக இருக்கிறாங்க, காவாசி பேர் பலவீனமான ஆட்களாக இருக்கிறாங்க. அதனால் இந்த சொர்க்கத்தில் இது எழுதப்பட்டிருக்குங்கிற விஷயம்லாம் என்னது, அதெல்லாம் பொய், எதுவுமே எழுதப்படவும்னா இல்லை, எழுதப்பட்டதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. லா இல்லா இல்லான்னு மட்டும் கூட எழுதப்படலை, அதுக்கும் ஆதாரம் கிடையாது. என்ன செய்கிறாங்கன்னா அவன் வந்து அலியை சேர்த்துக்கிட்டான்னா இவரை அபுபக்கரை சேர்த்துக்கிட்டு இப்படி உண்டாக்குறது, உண்டாக்கி சொல்கிறது. அதனால சரியான ஹதீஸ் இல்லை. ஊர் பேர் கிடையாது. கேள்வி, எனது விரலில் சூப்பர் குளு பேஸ்ட்டு பலமாக ஒட்டி விட்டது, என்னென்னு தெரியல, அது பேஸ்ட் போல் இருக்குது, கோந்து மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவு தேய்த்து கழுவினாலும் போகவில்லை.
இப்படி இருக்கும் பட்சத்தில் உழு செய்வது கூடுமான்னு கேட்குறாங்க. அதாவது கையில் உழு செய்கிறோம்னு சொன்னால் அந்த உழு செய்யும் உறுப்புகள்லாம் நனையணும். நனைவதை தடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் என்று சொன்னால் அது என்ன செய்யாதுன்னா உழு செல்லாமல் ஆயிரும். உதாரணமாக கையில் பெயிண்டை தடவிட்டீங்கன்னு வைங்க, இந்த இடத்துல பெயிண்டை தடவிட்டீங்க, பெயிண்டை தடவிட்டீங்க என்று சொன்னால் நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அந்த பெயிண்டை தாண்டி தோளில் படுமா? ஒரு இஞ்சி அளவுக்கு பெயிண்ட் ஓட்டியிருக்குது. அந்த பெயிண்டுக்கு மேலே நீங்கள் கழுவிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பெயிண்டுக்கு கீழே உள்ள இடத்துக்கு தண்ணி போகாது. ஏன்? அந்த பெயிண்டு வந்து தண்ணீரை தடுக்கும். ஒரு கர்ச்சிப்பில் வந்து பெயிண்டை ஊற்றிட்டு அதுக்கு மேலே தண்ணியை கொட்டினீங்கன்னா அது வடிக்குமா? வடியாது. அந்த பெயிண்டை போட்டு ஒரு கைக்குட்டை எடுத்து அதில் நல்லா பூசி விட்டுறீங்க, அதுக்கு காஞ்சி போச்சு. காஞ்ச பிறகு அதன் மேலே நீங்கள் தண்ணியை ஊற்றுறீங்க, ஊற்றுனீங்கன்னு சொன்னால் அந்த பெயிண்டை கடந்து அந்த துணிக்கு அது வராது. நீங்களே அனுபவத்தில் பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம், இப்போ நெயில் பாலிஷ்லாம் இருக்குல்ல, நெயில் பாலிஷுங்கிறது மேலே பாலிஷ் போட்டாங்கன்னு சொன்னால் அந்த நகத்தின் மீது என்ன செய்யாது, தண்ணி படாது. இந்த நெயில் மருதாணிங்கிறது வந்து தண்ணி படும், அது வெறுமனே சாயந்தான் அது. ஆனால் பெயிண்ட் மாதிரி போடக்கூடிய நெயில் பாலிஷன் போடக்கூடியது வந்து நகப்பாலிஷுங்கிறான்ல, அதுக்கு வந்து தண்ணியை தடுத்துரும். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒட்டுவதற்கு கோந்து மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கோந்து மாதிரி பிசுன் வந்து நெஞ்சிருது பேஸ்ட்டு, அது ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது கையில் ஒட்டிகிட்டு போக மாட்டேங்குது. இதுக்கு முழு செஞ்சால் அந்த இடத்துல தண்ணி படாமல் போயிடுமேனு கேட்குறாரு. இந்த பேஸ்ட்டுக்கிறனால வந்து பெயிண்ட் வகையில் வராது. காஞ்சி போன மாவு மாதிரி, மாவு காஞ்சி போச்சுன்னு வைங்க, நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி பட்டாலும் அந்த தண்ணி என்ன செய்யும், இப்போ மெது மெதுவாக இறங்கி கீழே வரைக்கும் போயிடும். இந்த மாதிரி பெயிண்டுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஸ்ட் மாதிரி உள்ளது இருக்குல்ல, அது பெயிண்ட் மாதிரி இருக்காது, அதன் கீழேயும் தண்ணி இறங்கும். நீங்கள் என்ன செய்யலான்டா, அதே பேஸ்ட்டை வந்து ஒரு சின்ன துணியில் தடவிட்டு அதில் தண்ணி ஒரு சுட்டு வைங்க, கீழே வரைக்கும் ஈரமாகுதான்னு பாருங்கள். துணி ஈரமாகுதுன்னா கடக்கு தண்ணி உள்ளே போகுதுன்னு அர்த்தம். அப்படி இருக்குமே ஆனால் அப்போ உழுவோ பாதிக்காது, அல்லது தண்ணி போவதே தடுத்து விடுமாக இருந்தால் அப்போ உழுவு பாதிக்கத்தான் செய்யும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த பேஸ்ட்டு போவதற்காக வேண்டி நைல் பாலிஷ் ரிமூவர்னு விற்கிறான். நைல் பாலிஷை நீக்குவதற்காக வேண்டி ஒரு ரிமூவர் தனியாக விற்கும், அதை தடவுனீங்கன்னா அப்படி கரைச்சி எடுத்துடும். அந்த மாதிரியான ரிமூவர் மூலமாக இருக்கலாம், தின்னருங்கிறாங்கள்ல, அதை வச்சு தடவுனீங்கன்னா போயிடும். எந்த மாதிரி பேஸ்ட் ஒட்டி இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணி இருக்கிற சாதனங்கள் சும்மா போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தால் போகாது. அதுக்குரிய பொருள்கள் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது, அதை வாங்கி போட்டு என்ன செய்யணும், நெயில் பாலிஷ் ரிமூவர் மாதிரி அல்லது தின்னர் மாதிரி உள்ளதை தடவுனீங்கன்னா என்ன மாதிரி அப்படி அதை வந்து கரைச்சி விட்டும், அதனால் கரைச்சி விட்டு உள்ள செஞ்சுக்க வேண்டியதான். முகமது ரிசுவான் மலேசியா ஒரு வீடியோ அனுப்பியுள்ளேன், இந்த வீடியோவில் உள்ள ஹதீஸ் ஆதாரமுள்ள செய்தியா, பதில் கூறவும் கேட்குறாரு. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியினுடைய வீட்டுக்கு போனாங்க, நல்ல கறி சமைக்கிற வாசம் வந்துச்சு. என்ன விசேஷம்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், எங்கிட்ட ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, அதை சமைச்சு வச்சிருக்கேன். யார் சொல்லலாம், என்ன வேணும் சல்லா சொன்னாங்க, ஒரு முன்சப்பையை கொண்டு வாங்க. அவருக்கு சந்தோஷமா தாங்கல, ஓடி போய் ஒரு முன்சப்பை எடுத்துக்கணும் கொடுத்தார். சாப்பிட்டு முடிச்சிட்டு இன்னொரு முன்சப்பையை கொண்டு வாங்க, அவர் ஓடி போய் இன்னொன்னையும் கொண்டு வந்து கொடுத்தார். அதையும் சல்லாசன் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு இன்னொரு முன்சப்பையை கொண்டு வாங்க. அப்ப அந்த சஹாபி கொஞ்சம் யோசிச்சார், ஒரு ஆட்டுக்கு ரெண்டு முன்சப்பதானே என்று பெருமானாரிடத்தில் அவர் கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சொன்னதுடன் எடுக்க சென்றிருந்தால் நான் கேட்கிற வரைக்கும் உனக்கு முன்சப்பைகள் கிடைத்திருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சஹீஹ் முஸ்லிமில் இருக்கிற ஹதீஸ் இது, கதை அல்ல. இதுல என்ன வருதுன்னா, இவர் ஒரு செய்தியை சொல்லி இது முஸ்லீம் நூலில் வருதுன்னு அந்த அந்த ஹதீஸ்ல அந்த வீடியோவில் உள்ளவர் சொல்றார். ஆனா இவர் சொல்லக்கூடிய அந்த செய்தி முஸ்லீம் நூலில் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முஸ்லீம் நூல்னு சொன்னால் தான் ஒரு ஆத்தென்டிக்காக எடுத்துக்குவாங்கிறதுக்காக வேண்டி அவர் சொன்ன மாதிரி தெரிகிறது. இந்த செய்தி அவர் சொல்லக்கூடிய செய்தி ஹதீஸ் கிதாபில் இருக்கிறது, ஆனால் முஸ்லீம் நூலில் இருக்குங்கிறது சொல்கிறார்ல, அது கிடையாது. முஸ்லீம் நூலில் இது கிடையாது, வேறு பல நூல்களில் இருக்கிறது. இதில் எப்படியெல்லாம் வருதுன்னு கேட்டால், இந்த ஹதீஸை நம்ம ஆய்வு செய்யணும். ஒரே விஷயந்தான், அதாவது ஆட்டிலேருந்து என்ன செய்வாங்க, முன் சப்பை எடுத்துகிட்டு வா, தொடக்கறி எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது எடுத்துட்டுவான்னு சொல்லுவாங்க, மூணாவது எடுத்துட்டுவான்னு சொல்லுவாங்க. அவர் கேட்பார், ஆட்டுக்கு வந்து ரெண்டு தொடை தானே இருக்கு, மூணாவது எங்கே போகிறது அப்படின்னு கேட்பார். இந்த உரையாடல் இப்படி டிட்டோ இதே உரையாடல் வந்து இப்னு உமர் அறிவிக்கிற ஹதீஸ்லையும் வருகிறது.
இதே உரையாடல் வந்து அபு உபைதுக்கும் ரசூலுல்லாவுக்கும் நடந்த மாதிரியும் வருகிறது. இதே உரையாடல் வந்து அபு ராஃபி என்பவருக்கும் ரசூலுல்லாவுக்கும் நடந்த மாதிரி வருகிறது. இதே உரையாடல் வந்து அபு ஹுரைராவுக்கு நடந்த மாதிரியும் வருகிறது. இதே உரையாடல் வந்து உசாமா பின் ஜெயித் இருக்கார்ல, அவருக்கு நடந்த மாதிரி வருது. ஆக மொத்தம் அஞ்சு வேறு விஷயமாக ஒரே செய்தி தான். ஒரே செய்தி சில கித்தாபில் உசாமாட்ட சொன்னாங்க அப்படின்னு வருது, சில கித்தாபில் அபு ராஃபி இருந்தார் அவர் தான் சமைச்சு வச்சார் அவர்கிட்ட தான் எடுத்துகிட்டு சொன்னாங்க அப்படின்னு அதில் வருது. அப்போ முதல்ல ஒரு செய்தி ஒரே விஷயம் ஒரே மாதிரி உரையாடல் வந்து அஞ்சு நபர்களை போட்டு ஒவ்வொரு கித்தாபில் ஒவ்வொரு விதமாக வருது என்று சொன்னாலேயே அந்த சந்தேக அந்த ஹதீஸ் இல்திராப் உள்ளது, குழப்பம் உள்ள ஒரு செய்தின்னு ஆயிரும். யாருக்கு நடந்த சம்பவம், ஒரு சம்பவம் தான் இது. அதாவது சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொருத்தட்டையும் போயிட்டு ரெண்டு தொடை எடுத்துட்டுவான்னு சொல்லிட்டு மூணாவது எடுத்துட்டுவான்னு சொல்லி ஒரே மாதிரியான ஒரு இடம் ஒவ்வொருத்தட்டையும் நடக்குமா? நடக்காது. அஞ்சு அபு ஹுரைரா நான் வந்து ரசூலுல்லாவுக்கு ஒரு ஆட்டை அறுத்தேன், அந்த தொடக்கரை எடுத்துகிட்டு சொன்னாங்க, எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன், இன்னொன்று எடுத்துட்டுவான்னு சொன்னாங்க, இன்னொன்று எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தேன், இன்னொன்று எடுத்துட்டுவான்னு சொன்னாங்க, இன்னொன்று எப்படி இருக்கு, ரெண்டு தானே இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன். இந்த விஷயம் அபு ஹுரைராவுக்கு ரசூலுல்லாவுக்கு நடந்த மாதிரியும் வருது. இதே விஷயம் வந்து உசாமா பின் ஜெயித் ரசூலுல்லாவுடைய வளர்ப்பு மகன்னு சொன்னாங்கல்ல ஜெயித், அவருடைய மகன் உசாமா ஒரு பிரயாணத்தில் போகும்போது நடந்ததாகவும் இந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாவுடைய அடிமையாக இருந்தார் அபு ராஃபி, அவருக்கும் ரசூலுல்லாவுக்கும் நடந்ததாகவும் எழுதி வச்சிருக்கிறது. அபு உபைதுக்கும் அவருக்கு நடந்ததாக வருகிறது. இப்னு உமர் அறிவிப்பில் ஒரு மனிதருக்கு என்று பேர் சொல்லாமல் வருகிறது. அப்போ ஒரு செய்தி ஒரே மாதிரியான ஒரு சம்பவம், ஒரு ஆட்டுக்கு வந்து ரெண்டு தொடை இருக்குமா மூணு தொடை இருக்குமாங்கிறது சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி, இதை வந்து அஞ்சு பேர் சொல்லி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால் இதனுடைய நம்பகத்தன்மை வந்து ஒரு இழந்துருச்சு, நம்பகத்தன்மை குறைவாக இருக்குது. இதோ ஒரு சம்திங் ராங்குறோம்ல, ஏதோ ஒரு ராங் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அடுத்து என்னென்னு கேட்டால், ஒவ்வொரு ஹதீஸாக பாருங்கள். முதல்ல அகமதில் வரக்கூடிய ஹதீஸில் அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இறைச்சியும் ரொட்டியும் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த உடனே அந்த தொடக்கறியை முன் தொடக்கறியை எடுத்துக்கிட்டு வான்னு ரசூலுல்லா சொன்னாங்க, எடுத்துக்கொண்டாங்க, கொடுக்கப்பட்டுச்சு, அதை சாப்பிட்டாங்க. ரெண்டாவது இன்னொன்று எடுத்துகிட்டு சொன்னாங்க, அதையும் சாப்பிட்டாங்க. மூணாவது ஒன்று எடுத்துகிட்டு சொல்லும்போது இன்னமாகுமா திராணி, ரெண்டு தொடை தானே இருக்குது, மூணு எங்கே போகிறது அப்படின்னு ரசூலுல்லா சொன்னாங்களாம். நான் சொன்னதுக்காக வேண்டி நீ போய் பார்த்துருந்தாயானால் மூணு இருந்திருக்கும், ரெண்டு தான் இருக்கும், ஒரு ஆட்டுக்கு ரெண்டு கால் தான் இருக்கும், முன் தொடைங்கிறது ரெண்டு தான் இருக்கும், நான் போய் எடுத்துகிட்டு சொல்கிறேன்ல, மூணாவது எடுத்துகிட்டு சொல்கிறேன்ல, அதுக்காக நீ என்னை மறுப்பு சொல்லாமல் போயிருந்தாயானால் அங்கே மூணாவது இருந்திருக்க நீ பார்த்துருப்பாய், நீ இப்படி கேள்வி கேட்டதுனால மூணாவது இப்போ இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்த செய்தி அகமதில் வரக்கூடிய செய்தியில் எப்படி வருதுன்னு கேட்டால், யஹியாங்கிறவர் சொல்கிறார் ஹத்ததனி ரஜுலுன், எனக்கு ஒரு மனிதர் சொன்னாருங்கிறார். இது அறிவிக்கிறவர் யஹியாங்கிறது ஒரு அறிவிக்கிறாரு. அறிவிக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஹத்ததனி ரஜுலுன், எனக்கு ஒரு மனிதர் சொன்னார்னு வந்த அதுக்கு பிறகு ஹதீஸா மாடா சொன்ன மனுஷன் தான் யார் அது, ஹத்ததனி ரஜுலுன், எனக்கு ஒரு மனிதர் சொன்னார். அப்போ எனக்கு ஒரு மனிதர் சொன்னார்ச்சா சரி, அதுக்கடுத்தது அவர் யார்ன்னு கேட்டார்ன்னு கேட்டால், ஹத்ததனி ஃபுலானுன், எனக்கு ஒரு மனிதர் சொன்னாருங்கிறார் அவர். அதாவது எஹியாங்கிறவர் சொல்கிறாரு, பின்வரும் செய்தி யார்ப்பா சொன்னதுன்னு கேட்டால் ஒரு மனுஷன் தான் சொன்னான், அந்த மனுஷன் யார்ப்பா சொன்னது, அதுக்கு ஒரு இன்னொரு மனுஷன் தான் சொன்னது அப்படின்னு சொல்லி, அப்போ ரெண்டு இடத்துல மனுஷன் வருது. அப்போ இந்த செய்தியை ரசூலுல்லாவுக்கும் இருக்கும் உரையாடல் நடந்துச்சுன்னு சொன்னால் அது பார்த்தவர் அவருக்கு பேர் என்ன யார் நடந்துருச்சு கேட்டீங்கன்னா, ரெண்டு ஆள் வருது, ஒன்றில் ரஜுலுன்னு வருது, ஒன்றில் ஃபுலான்னு வருது, எல்லாம் ஒன்றும் அர்த்தம் தான், ரஜுலுன்றாலும் ஃபுலான்றாலும் இன்னார்னு தெரியாத ஆள் தான் அர்த்தம். அப்போ இப்படி ஒரு அறிவிப்போர்மையானால் அந்த ஹதீஸுடைய தரம் என்ன, இது சரியில்லை, இது சரியற்ற ஒரு ஹதீஸாக போயிடும். முதல்ல அஞ்சு பேர் வர்றதுனாலேயே இது ஒரு போக்கு, தள்ளி விட்டுருணும். அறிவிப்பாளர்கள் கரெக்டாக இருந்தால் கூட ஒரு சம்பவம் நல்லா தெரியுது, இதில் அஞ்சு பேர் வர்ற ஒரே மாதிரியான ஒரு இடத்துல அஞ்சு பேருக்கு வந்துச்சுன்னு சொன்னால் ஏதோ குழப்பி இருக்கிறாங்கன்னு வந்து இல்திராபுருக்குன்னு தள்ளி விட்டுருவாங்க. சரி அப்படி இல்லைன்னு வச்சுக்கிட்டு பார்த்தா கூட இந்த முதல் ஹதீஸை பொறுத்த வரைக்கும், முதல் ஹதீஸ் அகமதில் வரக்கூடிய ஹதீஸ், அதில் என்ன வருதுன்னா, ஹத்ததனி ரஜுலுன் ஹத்ததனி ஃபுலானுன், எனக்கு ஒரு மனிதர் சொன்னார், அவர் சொன்னார், எனக்கு ஒரு மனிதர் சொன்னார். இதிலேருந்து எனக்கு இது வந்து தயாரிக்கப்பட்ட ஹதீஸு, தயாரிச்சு இருக்கிறாங்கன்னு அதிலே விளங்கிடுது. ஒரு விஷயமாச்சா,
அடுத்தது இன்னொரு ஹதீஸ் வந்து அகமதுலேயும் வருது, தாரமியிலையும் வருது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அதில் வந்து அபு உபைதுங்கிறவர் சொல்கிறார், அவர் தான் ரசூல்லாவுக்கு இறைச்சி சமைச்சாராம். சமைச்சோன்னு ரசூல்லா நினைஞ்சாங்கன்னா அந்த முன்காலை எடுத்துக்கிட்டு வா நாங்களாம், ரெண்டாவது எடுத்துகிட்டு வாங்கினாங்களாம், எடுத்துன்னா கொடுத்துட்டு வரான், மூணாவது போய் எடுத்துகிட்டு வா, இன்னொன்று எடுத்துகிட்டு வா, இன்னொன்று இப்படி இருக்கு, ரெண்டு தானே இருக்கு அப்படின்னாரான். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது சத்தியம்ட்டு சொல்கிறேன், நான் சொன்னவனு நீ போய் பார்த்துருந்தீங்கன்னா மூணாவது இருந்திருக்கும் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க. இதே திட்டம், இதே சம்பவம் தான். இது யார்கிட்ட நடக்குதுன்னு கேட்டால், அபு உபைது என்பவர்கிட்ட நடந்ததாக ஒரு செய்தி. இந்த செய்தி வந்து அகமதில் வருது, தாரமியில் வருது, ரெண்டு நூல்லையும் வருகிறது. ரெண்டுலேயும் யார் வர்றாருன்னு கேட்டால், ஷஹ்ரிபுன் ஹவுசப், இதனுடைய அறிவிப்பாளர் யார், இந்த அபு உபைது என்பவரிடமிருந்து அறிவிக்கக்கூடிய ஆள் யார்ன்னு கேட்டால், ஷஹ்ரிபின் ஹவுசப் என்பவர் அறிவிக்கிறார். இப்படி ஒரு ஆள் வந்து அவர் என்னென்ன தேடனுமா இல்லை, இவர் யார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஷஹ்ரிபுன் ஹவுஸ் என்பவரை பொறுத்தி யஹ்யபுன் மொயின் சொல்கிறாங்க, லாயு ஹத்திது அன் ஷஹ்ரிபுன் ஹவுசப், ஷஹ்ரிபுன் ஹவுச பொழியாக யஹ்யாங்கிறவர் எதையும் அறிவிக்கவே மாட்டார், மாடி இவற்றிருந்து அதிசய அறிவிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. மேலும் சொல்கிறாரு, இன்ன ஷோபத்தை கத்தரக்க ஷஹ்ரன், இமாம் ஷோபா அவர்கள் ஷஹரை விட்டு விட்டார். ஷஹர் அறிவி, ஷஹர்னா ஷஹ்ரிபுன் ஹவுசப், ஷஹர்னு மட்டும் சொல்கிறாங்க, இந்த ஷஹ்ரி என்பவரை விட்டு விட்டார்கள். அதே மாதிரி இபுன் அவுன் என்பவர் சொல்கிறாரு, அன்ன ஷஹ்ரிபுன் ஹவுசபின் கத்தரக்கூஹு, எல்லா அறிஞரும் அவர் விட்டுவிட்டார்கள் அப்படிங்கிறார். அப்பாதிபுன் மன்சூர் சொல்கிறாரு, நான் வந்து ஷஹ்ரிபுன் ஹவுசப் என்பவரோட சேர்ந்து நான் ஹஜ்ஜுக்கு போயிருந்தேன். ஹஜ்ஜுக்கு போயிருக்கும்போது எப்போ வழியில் நம்ம ஒரு இடத்துல தங்கியிருந்தோம், என்னுடைய பொதியில் இருந்த ஒரு பொருளை களவன்ட்டார், இருந்தாலே திருடவன் ஷஹ்ரிபுன் ஹவுசப், நானும் ஹஜ்ஜுக்கு ஒன்றா போயிருக்கிறோம், போயிருக்கும் பொழுது என்னுடைய பொதியில் இருந்த ஒரு பொருளை நினைஞ்சிட்டாரு, களவாடிட்டாரு அப்படின்னு ஒரு உத்தரிச்சார். அதே மாதிரி வந்து யஹ்யபுன் அபு புக்கேருங்கிறவர் சொல்கிறாரு, ஷஹ்ரிபுன் ஹவுஸ் என்பவர் வந்து பைத்துல் மாலில் ஒரு நிர்வாகியை போட்டிருந்தாங்க, அதில் சில திருகங்களை களவாடிட்டாரு, அதை பற்றி விசாரணை நடந்தது அப்படி, களவுத்தன்மை உள்ள ஒரு ஆளாக இருந்திருக்கிறார் இவர். அதே மாதிரி வந்து ஒரு ஷஹ்ரு ஹாதா லைசபில் கவீஃபில் ஹதீஸ், ஹதீஸில் இவர் வலுவான ஆள் கிடையாது, ஒஹுவ மிம்மன் லா யுஹுத்தஜ்பி ஹதீசிஹி, அவருடைய ஹதீஸ் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஒலா எத்தையன் பி, அதை ஒரு தீனாக எடுத்துக்கொள்ள முடியாது. முஸ்னத் அகமதில் இன்னொரு ஹதீஸ் இதே தான் வருது, அதில் ஆள் அபு ராஃபி என்பவர் வர்றார். இப்போ அபு ராஃபிகிட்ட ரசூலுல்லா நினைஞ்சாங்க, எனக்கு தொடக்கரை எடுத்துகிட்டு வா, இதே சம்பவம் தான், அப்போ நான் சொன்னபடி நீ போயிருந்தீங்கன்னா உனக்கு அது இருந்திருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி அகமதில் வேற ஒரு அறிவிப்பில் வருது. அது யார் அறிவிக்கிறாருன்னு கேட்டால், அப்துல் ரஹ்மான் என்பவர் அறிவிக்கிறாரு, அவங்க மாமி வழியாக அறிவிக்கிறார். அம்மத்திகின்னு வருது, ஒரு மனிதருக்கு 10 மாமி 5 மாமி இருப்பாங்க, மாமின்டா யார், அவங்களுடைய நாணய நேர்மை என்னன்னு அறியப்படணும்ல, அது இல்லாமல் அந்த அம்மத்திகி அவருடைய மாமி வழியாக அறிவிக்கிறாருன்னு வருதே தவிர மாமி யாருன்னு தெரியலை. அதனால இது வந்து இந்த அபு ராஃபி வர்றார், இதில் அவருக்கு இந்த சம்பவம் நடந்ததாக வருகிறது, அதுவும் அடிபட்டு போயிடுது. அகமதில் இன்னொரு ஹதீஸ் வருகிறது, இதே செய்தி இதே சம்பவம் தான். இதில் யாருக்கு நடந்ததாக வருது, அபு ராஃபிக்கு நடந்ததாக சொல்லக்கூடியது வந்து சுரஹ்பீல் என்று ஒரு ஆள் அறிவிக்கிறார். அபு ராஃபிட்டேருந்து அந்த சம்பவத்தை கேட்டவராக யார் வர்றாருன்னு கேட்டால், சுரஹ்பீல் என்பவர் வருகிறார். இந்த சுரஹ்பீல் என்பவர் யாருன்னு கேட்டால், வந்து லானருவி அன்ஹு செய்யன், இவற்றிருந்து ஒன்றை கூட நான் அறிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முகமது இசாக் அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி வந்து இப்னு அபிதபு சொல்கிறாரு, கான சுரஹ்பீல் முத்தகமன், இந்த சுரஹ்பீல் என்பவர் வந்து பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவராக இருந்தார் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஹத்தரிபுன் ஹலீஃபா சொல்கிறாரு, இந்த அவரே சொல்கிறாரு, சுரஹ்பீல் என்பது லைஸ ஹூபி செய்யின், இவர் வந்து எந்த ஒரு கணக்கிலையும் இவர் சேர மாட்டார். இபுன் அபுபக்கர் சொல்கிறாரு, ஹோ லைஃபுன், இவர் லைஃபான ஒரு ஆள். யஹபுன் மொயின் சொல்கிறாரு, சுரஹ்பீல் பின் சாது லைஃபுல் ஹதீஸு, இவருடைய ஹதீஸு பலவீனமானது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வந்து நசை சொல்கிறாங்க, மதனியும் லைஃபுன், இவர் மதினாக்காரரு பலவீனமான ஒரு ஆள் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மாலிக் இமாம் சொல்கிறார்கள்,
சுரகபில் என்பது லைசபி சிக்கத்தின், இவர் நம்பிக்கையான ஒரு ஆள் கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ இவர் என்னென்னு கேட்டால், இவர் பலவீனத்தில் ரொம்ப கூடின ஒரு ஆளாக இருக்கிறாரு, இவர் வழியாகத்தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. இதே ஹதீஸ் வந்து நசையுடைய குப்ராவில், நசைங்கிற கித்தாப்பில் குப்ராவில் வருது. இதில் வரக்கூடியதில் வந்து அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன வருதுன்னா, அபூ ஹுரைரா ஆள் மாறுது இங்கே. அபூ ஹுரைரா ரசூலுல்லாவுக்கு ஏதோ சமைச்சு வச்ச மாதிரியும், அப்போ இந்த உரையாடல் நடந்த மாதிரியும் வருகிறது. இந்த அபூ ஹுரைராட்டிருந்து அறிவிக்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக வருது. இந்த அபூ ஹுரைராவுடைய ஹதீஸை வந்து இப்னு அஜிலான் என்பவர் வந்து இதனுடைய அறிவிப்பாளராக வர்றார். அவர் யார் யார் வழியை அறிவிக்கிறார்னு கேட்டால், சயீதுல் மக்பூரி வழியாக அறிவிக்கிறார். சயீதுல் மக்பூரி என்பவர் அபூ ஹுரைரா வழியாக அறிவிக்கிறார்னு சொல்கிறார் ஒரு தடவை. இன்னொரு தடவை இந்த இப்னு அஜிலான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எனக்கு எங்கள் வாப்பா சொன்னார் அவர் வழியாக அபூ ஹுரைராங்கிறாரு. இந்த இப்னு அஜிலான் என்பவருக்கு இந்த செய்தியை சொன்னது சயீதுல் மக்பூரியா அல்லது அவருடைய வாப்பாவா, ரெண்டு விதமாக, ரெண்டுமே சனது கரெக்டாக இருக்கிறது. ஆனால் ரெண்டு விதமாக அடுத்த ஏற்கனவே அஞ்சு பேர் வர்றாங்கன்னு அது ஒரு குழப்பம். இப்போ இந்த செய்தி அபூ ஹுரைராட்டிருந்து அறிவிக்கிறாள் யாருன்னு பார்க்கும் பொழுது, சயீதுல் மக்பூரி அறிவிக்கிறாரா, முகமது அஜிலானுடைய வாப்பா அறிவிக்கிறாரா அப்படிங்கிற வகையில் வர்றதுனால அந்த ஒரு பலவீனம் இருக்கிறது. அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்கிறது. இது ஒரு முரண்பட்டதை அறிவிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே கவனிக்கிறேன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு வழிகாட்ட தந்திருக்கிறாங்க, இந்த சனதெல்லாம் தூக்கி விட்டுருங்க, இந்த மாதிரி செய்திகளை படித்தா நம்ம எப்படி எடுத்துக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறேன், நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. நான் உங்களைப் போல் ஒரு மனிதன், நீங்கள் மறக்கிற மாதிரி நானும் மறந்துடுவேன், அப்படி மறந்து விட்டேன் என்று சொன்னால் நீங்கள் எனக்கு யாவப்படுத்துங்க அப்படிங்கிற கருத்துப்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், 401 லாக்கின் இன்னமான பஷரும் தொழுகையில் வந்து 4 ரக்காத்துக்கு பதிலாக 2 ரக்காத்து கூட குறைய தொழுது விட்டாங்க. தொழுதை பற்றி சஹாபாக்கள் சுட்டி காட்டுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இன்னமான பஷரும் மிசுலுக்கும், நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான், அன்சா கமா தன்சவுன, நீங்கள் மறக்கிற மாதிரி நான் மறப்பேன், ஃபைதா நசீத்து ஃபத கீரூனி, நான் மறந்துட்டு எனக்கு யாவப்படுத்திக்கிறேங்க, ரசூலுல்லாஹ் வச்சு அப்படி பார்க்காதீங்க, நீங்கள் மறக்கிற மாதிரி எனக்கு மறதி ஏற்படும், மறதியில் நான் 4 ரக்காத்து 2 தொழுதுபடுவேன், 2 ரக்காத்து 4 தொழுதுடுவேன் அப்படிங்கிற பிரச்சனைலாம் எனக்கும் ஏற்படும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது 401வது ஹதீஸ். இப்போ வந்து இந்த ஹதீஸ் பிரகாரம் இதை எப்படி அணுகணும்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஆட்டுக்கு 2 கால் தான் இருக்குன்னு தெரியாதா? முன்கால், முன்னங்கால்ங்கிறது முன்னங்கால் சப்பை மொத்த கால் இருக்குல்ல, அது 2 தான் இருக்குது, தொடைன்னு வச்சுக்கிறோமே, 2 பின் தொடை முன் தொடைன்னு வச்சுக்கிட்டோம். முன்பகுதியில் உள்ள அந்த தொடை பகுதி வந்து ஒரு ஆட்டுக்கு 2 இருக்குன்னு ரசூலுல்லாஹ் தெரியும், 2க்கு மேலே இருக்குன்னு நினைப்பாங்களா? 3 எடுத்துடுற சொல்லுவாங்களா? அது மறதி. 3 கேட்டார்கள்னா மறதி. அப்போ மறதியைத்தான் சகாபாக்கள் அந்த 5 அறிவிப்புலையும் சுட்டி காட்டுறாங்க. என்னங்க 2 தானே இருக்குது, நீங்கள் 3 கேட்குறீங்களே, ஆமாம் நான் மறந்துட்டேனே, இப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொல்லணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு தன்மை என்னென்று கேட்டால், மறதியாக கூட குறைய சொல்கிறது தானே இது. ஏன்னா ஆட்டை இறச்சி கொண்டு வாங்க, இன்னொன்று கொண்டு வான்னு இப்படி சொல்லுவாங்க. 2 தான் இருக்கும்னு சொல்லும்போது இன்னொன்று கொண்டு வான்னு போய் சொல்லுவாங்களா? அப்படி சொன்னார்களே, ஆனால் அது எதனால் ஏற்பட்டதாக இருக்கும்? மறதியால் ஏற்பட்டதாக தானே இருக்கும். அப்போ மறதியால் ஏற்பட்டதாக இருக்குங்கிற வகையில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், அந்த சஹாபி சுட்டிக்கு, ஓ அப்படியா, 2 சாப்பிட்டனா, 3 கேட்குறோன்னு, சரி சரி, அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பதிலாக இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் நான் மறக்கக்கூடிய ஆளுங்கிறாங்க, இது புகார்லேயும் இருக்கிறது. முஸ்லீம்லையும் இதே மாதிரி இருக்குது, அது குறுக்கமாக தது குறுன்னு அன்சாக்கமா தன்சோம், நீங்கள் எப்படி யாபகத்தில் வச்சுக்கிறீங்களோ அது மாதிரி நானும் ஞாபகத்தில் வச்சுக்கிருவேன், ஓ அன்சாக்கமா தன்சோன்னு, நீங்கள் மறக்கிறோம்னா நானும் மறந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரியான கருத்து, மறதிடுவேங்கிற கருத்து வந்து புகாரில் 482 ஹதீஸ்லையும் இருக்கிறது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு ஆட்டில் வந்து முன்கால் 2 பின்கால் 2 தானே இருக்கும். முதல் காலை தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா இன்னொரு காலை தூக்கிட்டு சொன்னாங்கன்னா மர தாண்டு கேட்பாங்களா? அப்படி கேட்டால் அது எதனால் ஏற்பட்டதாக இருக்கும்? மறதியால் ஏற்பட்டது தானே இருக்கும். அப்போ சஹாபாக்கன் அப்படி தானே சுட்டியும் காட்டுறாங்க, நீங்கள் 2 தானே இங்கே இருக்கு, 3 கேட்குறீங்கள, நான் சொன்னால் போய் கேளு, அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஆமாம், 2 தான் இருக்கும்ன்ற உலகறிஞ்ச ஒரு விஷயம்,
நீ போய் பாரு, நான் பார்த்தா மூணு தான் இருக்கும்னு அப்படி சொல்வதாக இருந்தால் இது வந்து ஒரு பில்டப், அந்த அஞ்சு பேர் வர்றதை வச்சு பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் இது நடந்த மாதிரி காட்டுவதை பார்க்கும் பொழுது, அறிவிப்பாளர்கள் முரண்பட்டு பலவிதமாக அறிவிப்பதை பார்க்கும் பொழுது, இந்த செய்தியில் ஒரு டவுட் வரக்கூடிய செய்தி ஆகிடுச்சா? அது எல்லாத்தையும் விட ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், ரசுல்லா வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஆடு அறுக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு ஆட்டுக்கு வந்து ரெண்டு முன்கால் இருக்கும், ரெண்டு பின்கால் இருக்கும்னு வைங்க, அதான் அதான் பிரதானமான அந்த தொடக்கறி தான் பிரதானமான ஒரு பார்ட்டுன்னு வைங்க, அதை வந்து ஒரு தொடையும் சாப்பிட்டு இன்னொன்றையும் சாப்பிட்டு இன்னொன்றும் கேட்குற அளவுக்கு ஒரு சாப்பாடு ட்ராமா மாதிரி காட்டுற மாதிரி தெரியுது. இப்படியே ரசுல்லா நடப்பாங்க? வீட்டில் உள்ள எத்தனை மனைவிமாரெலாம் இருப்பாங்க, ஊழியர்கள்லாம் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்கணும், எல்லாத்தையும் முக்கியமான பாட்டு அப்புறம் அப்படி நம்ம சாப்பிடுவோம். அப்படி நம்ம வீட்டில் ஒரு ஆட்டை அறுத்தோம்னு சொன்னால், ஒரு முழு ஆட்டை நம்ம அறுக்கிறோம், முழு ஆட்டை அறுத்துட்டு ரெண்டு தொடையும் எனக்கு தந்துரு அப்படின்னு அப்படி நம்ம கேட்குவோமா? அந்த தொடையே ஒரு அஞ்சு துண்டாக போட்டு அது அஞ்சு பேருக்கு உள்ளதாக பங்கு வைக்குவோமே தவிர, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஒரு ஆட்டை இறைச்சி சமைச்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டால், அவங்க இவ்வளோ பலரையும் கவனிப்பாங்க, இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு, யார் யாருக்கெல்லாம் தேவைன்னு கவனித்து அப்படி தான் சாப்பிடுவாங்களே தவிர, ஒரு அதையும் சாப்பிட்டுட்டு இன்னொன்று கொண்டு விட்டாங்க சார், ஒரு காலுண்டா அவ்வளோ பெருசாக இருக்கும் தொடக்கறி, அதை பூரா சாப்பிட்றாங்க, ரெண்டாவதும் சாப்பிட்றாங்க, மூணாவது கிடச்சி அதையும் சாப்பிட்ருப்பாங்க இவ்வளோ இருக்குது. இப்படியான ஒரு வாழ்க்கை ரசூல்லா வந்து வாழ்ந்தாங்கன்ற எங்கேயாவது நம்ம பார்த்தோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த சாப்பாட்டுக்கு இப்படி அலையிற மாதிரியான ஒரு தன்மையில் இருக்கிறது, விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சிலது இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து இப்படி வந்து ஒரு ஆடு தான், ஒரு பத்து ஆடு அறுக்கப்பட்டுச்சுன்னா ஒரு ஆட்டுடைய பாட்டப்புறம் ஒரு ஆள் சாப்பிடலாம், ஒரு ஆடு தான் அறுக்கப்பட்டிருக்குது, அந்த ஒரு ஆடுடைய இதில் தான் மனைகளுக்கெல்லாம் கொடுக்கணும், அவங்களுக்கெல்லாம் சாப்பாடாக கொடுக்க வேண்டியிருக்கிறது. அது மாதிரி வந்து ஊழியர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த சமச்சாரில் அபு ஹுரைராவாக இருக்கட்டும், அபு ராஃபியாக இருக்கட்டும், அபு உபைதாவாக இருக்கட்டும், பல பேர் உசாமாவாக இருக்கட்டும், எல்லோரும் கொடுக்க வேண்டியிருக்குது. அதுவும் உசாமாவுடைய சம்பவத்தில் ஒரு பிரயாணத்தில் நடக்கிறது, பிரயாணத்தில் ஒரு ஆடாக இருக்கும்போது அம்புட்டையும் ரசுல்லா சாப்பிட்டாங்கிற மாதிரி வருது, எவ்வளோ பேர் கூட போயிருக்கிறாங்க. அப்போ ரசுல்லா என்ன செய்வாங்கன்னா, அல்லது ஒரு 100 கிராம் அளவுக்கு ஒரு சின்ன ஒரு துண்டு கொடுங்கப்பா, எல்லோரும் எடுத்துக்கிறங்கப்பா. இது ரசுல்லாவுடைய ஒரு தன்மை. ரசுல்லாவுடைய தன்மை என்ன? பசிக்குன்னு சொன்னால் என்ன, வீட்டுக்கு ஒரு ஆள் கூட்டி ஜாபியர் கூப்பிட்டு போவாங்க, அவர் சாப்பிடாத மாதிரி தெரியும், வா வீட்டுக்கு வாங்க கூப்பிட்டு போவாங்க, வீட்டில் போய் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க, மூணு ரொட்டி தான் இருக்கும்பாங்க, மூணையும் கொண்டாந்து வைப்பாங்க. அப்போ ரசுல்லா என்ன செய்வாங்கன்னா, 1.5 ரொட்டி அவங்க எடுத்துகிட்டு 1.5 அவருக்கு கொடுப்பாங்க. இப்படி தான் வந்து பங்கிட்டு ரசுல்லாவுடைய இருக்குமே தவிர, அம்புட்டையும் சாப்பிடக்கூடியவங்களை அப்படி இருப்பாங்களா? பேரிச்சம்பழத்தை ஒரு தட்டில் வச்சாங்கன்னு சொன்னால், ஒன்று ஒன்றா சாப்பிடுங்க, ரெண்டு எடுத்து சாப்பிட்றாதீங்க, எல்லோரும் ஒன்று ஒன்றாத்தான் எடுப்பாங்க, நீங்கள் மட்டும் ரெண்டு எடுத்துறாதீங்கன்ற சொல்லா, அதெல்லாம் கண்டிச்சிருக்கும்போது ஒரு பிரயாணத்தில் ஒரு ஆடை இருக்கிறாங்க, அம்புட்டையும் ரசுல்லா தின்ட்டாங்கன்னு வருது, ரெண்டு முன்துடையை சாப்பிட்டாங்கன்னா இவரோட 25% ஆச்சது, 25% அவங்களே காலி பண்ணிட்டாங்கன்ற அப்படியே ரசுல்லா சாப்பிடுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து பிறருடைய நன்மையை நாடாத ஒரு ஆள் மாதிரி, எவ்வளோ வச்சாலும் தின்றுவாங்கங்கிற மாதிரி, மூணு கொண்டு வந்தால் மூணையும் தின்றுவோம், நாலு வந்தால் நாலு தின்றுவாங்க, அப்படி ஒரு சாப்பாட்டு பிரியராகவா ரசூல்லா இருந்தாங்க? அடுத்தவர்க்கெல்லாம் அடுத்தவர்கள்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி நடப்பாங்களா? எல்லாருக்கும் இங்கே கொடுக்கக்கூடியவங்களாக தானே இருப்பாங்க. அப்படி ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் வந்து மிகையாக இட்டுக்கட்டப்பட்டது. அஞ்சு பேர் உரையாடணும் ஒரே மாதிரியாக வருது, அஞ்சு ஆடு அடுத்ததாக வருது, இவர்கிட்டையும் அதே உரையாடல், அவர்கிட்ட அதே உரையாடு, அவர்கிட்ட அதே உரையாடு, இப்படியே வந்து சொல்லப்படும் போது இது ரசுல்லாவுக்கு ஒரு புகழ் சேர்க்கணும். அந்த இன்னொரு தடவை எடுத்துகிட்டு வந்தால் இன்னொரு துடை எடுத்துட்டான்னு சொல்கிறாங்கள்ல, எதிர் கேள்வி கேட்காமல் நீ போயிருந்தால் உனக்கு கிடைச்சிருக்கும் என்பதிலிருந்து ரசுல்லாவுடைய அற்புதம் விளங்குகிறதுங்கிற கதைக்கு பில்டப் கொடுக்குறாங்க. இது ரசுல்லா இது அற்புதமாக, இதில் என்ன அற்புதம், அது நடக்கவே இல்லைண்ணா, ஆனால் நான் போயிருந்தால் உனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னார்கள்னு வருது. அது அற்புதமாக சில நடக்கலாம், இது அதுக்குள்ள மேட்ரு இல்லை, எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்குற ஒரு விஷயம், இதில் போயிட்டு அனைவருக்கும் உள்ளது இவங்க தின்ட்டு போகிறாங்கங்கிற மாதிரி வருது. அதுவே பார்க்கும் பொழுது இந்த செய்தியெல்லாம் ஒரு பயானில் சொல்லக்கூடிய ஒரு செய்தியில் அவர் சொல்லபடி முஸ்லீம்லேயும் இல்லை, முஸ்லீமில் இருந்தால் கூட அது ஏற்றுக்கிறாது. இப்படி ரசுல்லாவுடைய ஒட்டுமொத்த கேரக்டரை பார்த்தீங்கன்னு சொன்னால், சாப்பாடு விஷயத்தில் இப்படி நடந்து கொண்ட மாதிரி இருக்கலை, கிடைச்சா சாப்பிடுவான் கிடைக்காட்டு நோம்பாளியாக இருக்கான்னு போகக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு அலையிற ஒரு ஆள் மாதிரி காட்டக்கூடிய செய்தியாக இது இருக்கிறது என்பதை வழங்கிக்கணும். அப்துல் காதிர் செரியன் நகர் புதுவண்ணாரப்பேட்டையிலிருந்து கேட்குறாரு, 24 மணி நேரமும் காபத்துல்லாவில் தவாஃபும் நடந்து கொண்டு இருக்கிறது,
அதுபோல் ஒரு தடவை தவாப் செய்தால் அதுக்கு வந்து என்ன நன்மை, ஏன் தவாப் செய்ய சொல்கிறான் அப்படின்னு கேட்குறார். இப்போ தவாஃபுண்டு ஒரு தவாஃப் என்றால் காபத்துல்லாவை வந்து ஒரு ஏழு முறை சுற்றுவதற்கு பேர் தவாஃப். ஒரு தடவை சுற்ற முடியாது, ஏழு தான் குறைஞ்சபட்சம். ஏழு ரவுண்டு அடித்தாங்கன்னு சொன்னால் ஒரு தவாஃப் செஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த தவாஃப் நம்ம ஏன் செய்யணும் என்று கேட்டால், வணக்க வழிபாடுகளுக்கு காரணத்தை அல்லாஹ் ஒரு சொல்ல சொன்னால் தான் நம்ம சொல்ல முடியும். காரணம் சொல்லலைன்னு சொன்னால் காரணம் நம்மளாக கூட்டிகிட்டு கிட்ட சொல்லக்கூடாது. இப்போ உதாரணம் தொழுகிறோம், ஏன் தொழுக சொன்னால், சரி தொழுகையில் லொஹரு லொஹருங்கிற நேரத்துக்கு தேர்ந்தெடுத்தாண்டா அது அது அவ்வளோதான், நல்லா சொல்லியிருக்கேன் அவ்வளோதான். அசருண்டு என் சாயந்தரத்துக்கு நாலு தொழுவணும், அது ஏன் நாலு, இது எதுக்கு மூணு, அது எதுக்கு சுப்புக்கு மட்டும் ரெண்டு, லோகரில் வந்து இதே சத்தம் போடாமல் இஷாவில் மட்டும் ஏன் ரெண்டு சத்தம் போட்டு ரெண்டு, இவெல்லாம் கேட்க முடியுமா? கேட்கலாம், எப்போ கேட்கலாம், அப்படி அப்படி ரசூலுல்லா வந்து வித்தியாசப்படுத்தி விலக்கி இருந்தாங்கன்னா கேட்கலாம், நம்ம அதை எடுத்து உங்களுக்கு பதிலாக சொல்லலாம். ஒரு காரணமும் இல்லாமல் வணக்க வழிபாடுகள் செய்கிறதா இருந்தால் எல்லாம் விரும்புகிறோம் அவ்வளோதான். எல்லாம் என்ன செய்கிறான், தொழுகையை இப்படி ஒரு முறையை சிஸ்டம் சொல்லி தந்திருக்கான்னா இந்த மாதிரி வணங்குவது தான் எனக்கு பிடிக்கும்னு விரும்புகிறான். யாருக்கு வணங்குறோமோ அவன் விருப்பந்தான் அது. ஒருவன் வந்து தனக்கு மரியாதை என்ன மாதிரி செய்யணும்னு ஒரு அரசன் வந்து நிர்ணயிச்சிருக்கிறானோ அதன்படி தான் நீங்கள் மரியாதை செய்யணும். அவன் ஏன் நிர்ணயித்தான், அவன் நிர்ணயித்தான் அவன் இஷ்டம், அது உங்களுக்கு என்னது? என்னை பார்க்க வரக்கூடியவர்கள் இனிமேல் சால்வை போடக்கூடாது, புஸ்தகம் கொண்டு வாங்கன்னு ஒரு முதலமைச்சர் சொல்லுவார். புஸ்தகத்தை கொண்டு போக வேண்டியதான், ஏன் புஸ்தகத்தை சொன்னார், அது அவர் விருப்பம், அவருக்கு உள்ள ரைட்டாக செய்கிறார். அந்த மாதிரி ஒரு மனிதர்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னு வைத்திருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ஒரு வணக்க வழிபாடுகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? சில வணக்கத்துக்கு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கும், சொல்லப்பட்டு அதை எடுத்து நாங்கள் சொல்லலாம். ஆனால் தவாப் செய்வதற்கு இன்ன காரணத்திற்காக நீங்கள் தவாப் செய்யுங்க என்று சொல்லப்படலை. என்ன செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டால், காபத்துல்லாவை இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி கட்டும் பொழுது அல்லாஹ் உறுதிமொழி வாங்குகிறான், வாஹிதுனா இலா இப்ராஹிம் ஓ இஸ்மாயில், இப்ராஹிம் இஸ்மாயில் ரெண்டு பேர்கிட்டையும் உறுதிமொழி வாங்கினோம். அன் தஹீரா பைத்தியலி தாயிஃபீன ஒரு ஆக்கிஃபீன ஒரு ருக்கொய் சுஜூத், எனது இந்த இல்லத்தை தவாப் செய்பவர்களுக்காகவும் அங்கே தங்கி ஏத்திகாஃப் இருப்பவர்களுக்காகவும் ருக்கு சஜிதா அதை தொழக்கூடியவர்களுக்காகவும் எனது இல்லத்தை தூய்மைப்படுத்து. அப்போ காபாவை கட்டுவதை அதை சுற்றி வருவதற்காக வேண்டி நீ தூய்மைப்படுத்துன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ காபாவை கட்டுறதை எதுக்குன்னு கேட்டால் அதை மக்கள் சுற்றி வரணும், அதையும் போட்டு சுத்தணும்னா அது அல்லாஹ் விரும்புகிறான் அவ்வளோதான். முதல் ஆலயம் என்பதற்காக அல்லாஹ் செஞ்சுருக்கலாம், நமக்கு அது தேவையில்லை, அல்லாஹ்வுடைய ஆர்டர் அவ்வளோதான். அதே மாதிரி வந்து 22-26 சொல்லும் பொழுது, ஒய்து பவனால் இப்ராஹிம மக்கானல் பைத்தி, காபா இருந்த இடத்தை இப்ராஹிம் நபிக்கு நம்ம காட்டி கொடுத்தோம், ஆதமலை செல்லாமல் கட்டினார், அது சிதிலம் அடைஞ்சு போய் அடையாளமே தெரியாமல் போயிடுச்சு, இதுதான் அந்த இடம்னு அல்லாஹ் இப்ராஹிம் நபி காட்டி கொடுக்குறான். காட்டி கொடுத்தோம், அல்லாஹ் துஷ்ரிக்கு பி செய்யா, எனக்கு எதை இணை கற்பித்திராத, ஓ தஹீர் பைத்தி அலி தாயிஃபீன, எனது இந்த இல்லத்தை தவாஃப் செய்பவர்களுக்காக தூய்மையாக்கு, ஒல் காயிமீன ஒரு கொய் சுஜூத், தொழக்கூடியவங்களுக்காக வேண்டியும் தவாஃப் செய்கிறவர்களுக்காக வேண்டியும் தூய்மையாக்குங்கிறான். அவன் தவாஃப் செய்யணும்னு விரும்புகிறான் அவ்வளோதான். இந்த முதல் ஆலயத்தை சுற்றி நீங்கள் வரணும், சுற்றுவது ஒரு வணக்கம், முதல் ஆலயத்தை சுற்றுறது அந்த ஆலயத்தை கொடுக்குற மரியாதை, அது எல்லாம் விரும்பியிருக்கிறான் அவ்வளோதான், அது காரணம் சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து அதுக்குரிய நன்மைன்னு பார்த்திங்கன்னா, நிறைய தவாஃபுடைய நன்மைன்னு நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாமே ஒரு பலவீனமான செய்திகளாக தான் இருக்குது. ஒரு தவாஃப் செஞ்சால் இன்ன நன்மை கிடைக்கும்ன்றது ஒரே ஒரு ஹதீஸ் வந்து கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இருக்குது, ஒரே ஒரு விஷயந்தான் ஆதாரம் என்னென்னு கேட்டால், மன் தாஃப சபான் ஃபஹுவக்க அழிதிலி ரகபத்தின், யார் ஒருவர் ஏழு முறை தவாஃப் செய்கிறாரோ அவர் வந்து ஒரு அடிமையை விடுதலை செய்தவரை போல் ஆவார். ஒரு அடிமைங்கிறது பல லட்சம் மதிப்புடையது, அது விடுதலை செய்வது பெரிய அளவில் நன்மை தரக்கூடிய ஒரு காரியமாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அடிமையை விடுதலை செஞ்சார்னு சொன்னால் பல லட்சங்கள் தர்மம் செஞ்ச நன்மை ஒரு கிடைக்குது. அப்படியான ஒரு நன்மை எது கிடைக்கும்? தவாவு கிடைக்கும். அதுக்கப்புறம் மறுமை நாள் வரை ஒரு கூட்டம் போராடி கொண்டே இருக்கும் என்ற அறிவிப்பு பாலஸ்தீனை மட்டும்தான் குறிக்குமா அல்லது மத்திய கிழக்கு முழுவதையும் குறிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது பொதுவாக இந்த பாலஸ்தீன் பிரச்சனை அல்லது முஸ்லீம் நாடுகளுக்கு ஈரான் ஈராக்கு சண்டை, ஆப்கான் அமெரிக்கா சண்டை, அமெரிக்கா ஈராக்கு சண்டைன்னு இந்த மாதிரி யுத்தங்கள் நடக்கும்போதெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த ஒரு மாதிரி ஹதீஸை கொண்டாந்து எடுத்து போட்டுருவாங்க, போட்டு அது பதிவுகளை ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் என்ன ஹதீஸ், என்ன மாதிரி ஹதீஸ்ன்னு கேட்டால்,
என்னுடைய உம்மத்தில் ஒரு கியாம நாள் வரைக்கும் ஒரு சாரார் போரிட்டு கொண்டே இருப்பார்கள். போரிட்டு கொண்டு இருப்பார்னு மட்டும் இருந்தால் கூட பரவாயில்லை, லாஹிரீன அவங்க தான் ஜெயித்து கொண்டிருப்பார்கள், போராடி கொண்டிருப்பார்கள், ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். லாஹர் என்ன வெற்றி பெறுவது, லாஹிரீன இலா யோமுல் கியாமா. அவர் சொல்லி காட்டுற அந்த முஸ்லீமுடைய ஹதீஸ் அதுதான், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி யுகாத்திலூன அல் ஹக்கை லாஹிரீன இலா யோமுல் கியாமா. கியாம நாள் வரைக்கும் எனது உம்மத்தில் ஒரு கூட்டத்தார் வந்து போர் செய்வார்கள், அதில் வெல்லவும் செய்வார்கள், வெற்றி பெறுவார்கள் அப்படின்ற ஹதீஸ். இந்த கருத்துப்பட நிறைய ஹதீஸுகள் வந்து இருக்கிறது. அதாவது கேமனால் ஒரு கூட்டம் இருக்கும், அவங்க தான் ஜெயிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த கருத்தில் வரக்கூடிய எல்லா ஹதீஸுகளுமே பொய்யான ஹதீஸுகள், அது புகாரியில் இருந்தாலும் சரி முஸ்லீமில் இருந்தாலும் சரி. என்ன பொய்யான ஹதீஸ்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய அந்த குரானில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சிஸ்டத்துக்கு மாற்றமாக இருக்குது. அதாவது முஸ்லீமில் போரிடுவாங்க, வெற்றி தான் பெறுவார்கள் இப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்படவே இல்லை. அல்லாஹ் நமக்கு எப்படி சொல்லுகிறான், போர்களை பற்றி என்ன சொல்லுகிறான்னு கேட்டால், இந்த ஹதீஸ்கள் எல்லாமே இந்த பாலஸ்தீன் சண்டை வருதில்லை இதில் பாருங்கள், பாலஸ்தீன் தான் ஜெயிக்க போகுது, ஜெயிக்கலாம், நம்ம ஏதோ கணிச்சு வேண்டாம் சொல்லலாம், அடிக்கிற அடியெல்லாம் பார்த்தா கொஞ்சம் திறமை ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய நட அப்படி சொல்லலாம், அதை முன்னறிவிப்பு கணக்கில் ஒன்றா சொல்லிட இயலாது. இன்னும் சொல்ல போனால், ஓ எல்லா கட்டத்துலையும் சத்தியத்தில் போராடிக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்கங்கிறதில்ல, நீங்கள் 14 நூற்றாண்டு வரலாறு படிச்சிருக்கிறீங்கள, எல்லாத்துலேயும் நம்ம ஜெயிக்கவா செஞ்சோம், எல்லா சிலுவை போரில் எத்தனை போர்களில் நம்ம தோற்றுருக்குறோம், சலாஹுதீன் அய்யூபி காலத்தில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கிறோம். அதே மாதிரி துருக்கி சாம்ராஜ்யம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சா இல்லையா, ரெண்டாம் உலக போரில் கம்ப்ளீட்டாக காலி போச்சா இல்லையா, அப்போ ஜெயிக்கலையே, ஜெயிக்க காணாமல் தோற்றுல போயிருக்கிறோம். இந்த இஸ்ரேலுடைய சண்டையில் 7 நாடுகள் சேர்ந்து சண்டை போட்டான், அவன் பேர் தோற்று போனானே, எகிப்து தோற்று போனானே, பாலஸ்தீன் ஆக்கிரமிச்சுக்கிட்டே வந்து 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 90% இடத்த ஆக்கிரமிச்சுக்கிட்டானே, எங்கே ஜெயிச்சுக்கிட்டே வந்தீங்க. அப்போ நடைமுறை உண்மைக்கு இந்த 14 நூற்றாண்டை பார்க்குறோம், யுத்தங்கள் நடந்திருக்கிறது, ஹக்கில் வேண்டாயிரம் சில பேர் சாரார் இருப்பாங்கன்னு சொல்லலாமே தவிர, ஜெயிப்பார்கள்னு சொல்கிறதுக்கு மார்க்கத்தில் கூடுமா, அப்படி இருக்குதா, அல்ல அப்படி அமைச்சிருக்கிறானா. அப்போ இன்னும் கண்டிப்பாக ஜெயித்து கொண்டே இருப்பாள், ஒரு யுத்தம் நடந்தால் போதும், போன இஸ்ரேல் போர்லையும் அப்படி தான் சொன்னாங்க, எகிப்து இஸ்ரேல் போர்லையும் ஜெயித்துருவார், சத்தியத்தில் ஜெயிக்க போய் எகிப்து ஜெயிக்கும் பாருங்கள் ஹதீஸ் இருக்குது. இது இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றம், முதல்ல வரலாறுக்கு மாற்றம், நிதர்சனமாக நடக்கிற உண்மைக்கு மாற்றம். இது ஏதோ பில்டப் பண்ணுவதற்காக யாரோ இட்டு அந்த சனதே பார்க்க தேவையில்லாத ஹதீஸ் இது. அதாவது போர்கள் நடந்தால் இங்கிட்டும் இருக்கும் அங்கிட்டும் இருக்கும், ரசூல்லா காலத்திலே தோற்று போயிருக்கிறாங்க, நல்லா வழங்கணும். நீங்கள் எனக்கு பிறகு உம்மத்துகள் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்ற ஹதீஸ்களை கொண்டாந்து போடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உஹதுல தோத்தாங்களா இல்லையா, தோத்தாங்க. அதெல்லாம் எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டால், 3வது சூராவில் 140வது வசனத்தில் சொல்லும் பொழுது, நீ எம் சஸ்கும் கருகுன், உங்களுக்கு ஒரு காயம் ஏற்படுமையானால், ஃபோகது மசல் கௌம கருகும் மிஸ்ருஹு, அதுபோன்ற காயம் அவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உகதில் உங்களுக்கு காயம் ஏற்படுமானால் நேற்றைக்கு பதிரில் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, எல்லாம் கணக்கு சரிங்கிறான்ல. ஓ தில்கல் ஐயாமுன் உதாவிலுஹா பைனன்னாஸ், காலச்சக்கரத்தை மாறி மாறி சுழல விடுகிறோம், மேலே உள்ளது கீழே போகும், சக்கரத்தை சுற்றி விட்டால் என்னவாகும், மேலே உள்ள பகுதி கீழே போகும், கீழே உள்ள பகுதி மேலே வரும். அதே மாதிரி தான், ஒரு தடவை நீங்கள் ஜெயிப்பீங்க, ஒரு தடவை அவன் ஜெயிப்பான், ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான்ங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்துக்கே இல்லை, இது கியாம நாள் வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். கியாம நாள் வரைக்கும் ஜெயிச்சதாக வரலாறு கிடையாது, சில போர்களில் ஜெயித்திருக்கிறோம், பல போர்களில் தோற்றுருக்குறோம், முஸ்லீம்கள் தோற்றுருக்கிறார்கள். நம்ம சத்தியத்தில் இருப்பாங்களா அசத்தியில் இருப்பாங்களா வேணால் நம்ம இடப்படலாம், என்ன கொள்கைக்கு அந்த யுத்தம் நடந்துச்சின்னு பார்க்கலாம், தோற்று அவங்க அப்படி சத்தியத்துக்கு போராடியும் தோற்றும் இருப்பாங்களா இல்லையா. அதெல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், ஓ தில்கல் ஐயாமுன் உதாவினுஹா பைனன்னாஸ், காலச்சக்கரத்தை மக்கள் மத்தியில் இப்படித்தான் நாம் சுழல விடுகிறோம், இது உங்கள் பதிர் உகதூரம் முடிகிற விஷயம் அல்ல, பைனன்னாஸ் மக்களுக்கு பூரா உள்ள விஷயம், கேம நாள் வரைக்கும் உள்ள விஷயம். அப்போ கேம நாள் வரைக்கும் எந்த ஒரு போராக இருந்தாலும், இவர் முன்னறிவிப்பில் சொல்லப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தஜ்ஜாலை கொள்ளுவாங்கன்னு வருதுல, அதை தவிர இந்த மாதிரி வந்து வேறு யுத்தங்களுக்கு எதுக்கு சொல்லப்பட்டாலும் சரி தான், அதில் என்ன இல்லை, பற்று உலர ஒரு ஆளை சொல்லி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வை சொல்லி வருதுங்கிறதுல அதில் முஸ்லீம்கள் ஜெயிப்பார்கள். தஜ்ஜால் தான் முதல் ஜெயிப்பான், சொல்லப்போனான் 40 நாளில் இப்போ உலகத்தின் எல்லாத்தையும் கைப்பற்றிக்கிடுவான், ஆனால் ஈசா நபிட்ட வந்து தோற்றுருவான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல,
அது கியாமத்தினால் அடையாளத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு இடையில் கியாம நாள் வரைக்கும் சண்டை நடக்கும், சத்தியத்தில் போரிடுவார்கள், லாகிரீனை ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். இவங்க தான் கடைசி முடிவு, வெற்றி நமக்கு தான், எந்த இதுக்கு நீ சொல்ல இயலாது. தோல்வியும் வரலாம். இன்னும் சொல்ல போனால், இதை எதுக்கு நான் செஞ்சுருக்கேன்னு கேட்டால், உங்களில் உயிர் தியாகிகள் உருவாகணும். தோல்வியை தருவதற்கு காரணம் என்ன? தோத்தா தானே சகிதாவீங்க, எல்லாம் ஜெயிச்சிட்டான் உங்களை சகிதுகள் இருக்க மாட்டாங்களே. அதே வசனத்தில் எல்லாம் சொல்கிறேன், எப்படி ஒளி ஏழம் அல்லாஹ் உள்ளதின் ஆமனும் என்கும் எத்தகமின்கும் சுகதா, உங்களில் வந்து சகிதுகளை உருவாக்க அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய பார்ல போரிட்டு நீங்கள் செத்தீங்கன்னா சாதாரண சாவு இல்லை, இது சஹீதுங்கிற அந்த சாவு அப்படின்னு சொல்லி வந்து 340 உலகத்தில் போருடைய இலக்கணத்தை எல்லாம் சொல்லிட்டான். ரசூலுல்லாஹ் காலத்திலையும் என்ன சொல்கிறான், இன்றைக்கி உனக்குன்னா நேற்று அவனுக்கு, இதுதான் காலச்சக்கரத்தை இப்படி தான் நான் அமைச்சு வச்சுருக்கிறேன். அப்போ இதுக்கு மாற்ற மாந்தா எப்படி அது சரியாக இருக்கும்? அவன் நடைமுறையில் இப்படி இல்லையே, கண்ணு முன்னாடி அப்போ இதெல்லாம் போய் இது இப்படி நம்ம தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு தோத்துட்டா என்ன ஆயிரும்? உங்களுக்கு இஸ்லாத்துன்னு நம்பிக்கை போயிடும். என்னடா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஜெயிச்சிட்டு இருப்பாங்கன்னு தோத்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை இவனை இட்டு கட்டி தொலைச்சி விட்டான். சண்டை போடும்போது ஜெயிச்சு தான் ஆவாங்கன்னு ஒரு ஏதோ ஒரு ஆர்வம் மூட்டுறதுக்காக இட்டு கட்டின மாதிரி தெரியுதே தவிர, இது இஸ்லாமிய ஒரு விஷயம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீர்கள் என்ற ஒரு கேரண்டி இஸ்லாத்தில் தரப்படவே இல்லை. முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாவுக்கும் யுத்தம் நடந்தால் முஸ்லீம் தான் ஜெயிப்பான், ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பான். நபிமார்களே எத்தனை பேர் கொன்று விட்டாங்க நல்லா சொல்லி காட்டுறான். எத்தனை நபிமார்களை எத்துணுனால் அம்பியாபிய கயிறில் ஹக்கை, நியாயம் இல்லாமல் நபிமார்களை கொன்று குவித்தார்கள் நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ யார் ஜெயிக்கலை? நபி ஜெயிக்கலை, எதிரி ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். அப்போ நபிமார்கள் கொல்லப்பட்டது காட்டுகிறது, போர்களில் வந்து நபிமார்களும் தோற்பார்கள்னு காட்டுகிறது. நபிமார்கள் ஜெயிக்கவும் செய்வார்கள், சிலர் ஜெயித்தும் இருக்கிறார்கள், அது விஷயம். எல்லா நபிமார்களும் ஜெயிப்பார்களா, எல்லா பொருளையும் ஜெயிப்பார்களான்னா ரசூல்லாவே ஜெயிக்கலன்ட்டான். சுற்றி காலத்தை சொல்லலை விடுறேன், நீங்கள் பதிரில் கொடுத்தாட்டி இன்றைக்கி ஊதில் உங்களுக்கு கிடச்சிருக்குங்கிறான்ல. அதே மாதிரி வந்து ஒலா தஹினும் ஃபிஃப்தி காய் 404 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், ஒலா தஹினும் ஃபிஃப்தி காயில் கௌமி, ஒரு எதிரிகளை விரட்டி செல்வதில் நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள். இந்த குணும் தளமூன நீங்கள் அதை வந்து வேதனையாக அது உணர்ந்தீர்கள் என்று சொன்னால், ஃபைன்னகும் ஏழமூன கமா தாளமூன், நீங்கள் வேதனைப்படுவோம் அவனு தான் வேதனைப்படுறான். நீ விரட்டிக்கிட்டு போகிறது வேதனையாக இருக்குன்னு சொன்னால், ஓடுறவனும் வேதனைப்படுத்தனை ஓடிக்கிட்டு இருக்கிறான் சொல்லிட்டு, ஓ தர்ஜூன மினல்லாகி மாலாயர்ஜூன், அவன் எதிர்பார்க்காத ஒன்றை அல்லாவிடத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஒரு சண்டேன்னு வந்துருச்சுன்னா அவனுக்கு வந்து உலகத்தில் எதிர்பார்ப்பு மட்டும்தான். உங்களுக்கு என்ன இருக்குது? செத்தா ஜெயிச்சா கனிமத்து, செத்தா ஷஹாதத்து, மறுமையில் உயிர் தியாகிங்கிற ஒரு நிலைமை ஏற்படும் இருக்குது. அதனால் வந்து அல்லாஹ் அப்படி எந்த கேரணியும் தரவில்லை. இன்னும் சொல்ல போனால், இப்போ அபு சுஃபியான் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு உண்ணாநம்பர் எதிரியாக இருந்தார். எதிரியாக இருந்த காலத்தில் இந்த ஹெர்குலிஸ் மன்னர்கிட்ட போய் என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாஹ் பற்றி கோல் மூட்டுறதுக்காக விசாரிச்சு, அந்த ஹெர்குலிஸ் மன்னர் ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதுவாங்கள்ல, அந்த கடிதம் எழுதினவுடனே இந்த அரபு ஆட்கள்லாம் வந்திருக்காங்கன்னு ஒன்று கூப்பிட்டு விசாரிப்பார். அப்போ அந்த அபு சுஃபியான்ட்ட விசாரிப்பார், எப்படி விசாரிப்பார்னு கேட்டால், ஹல் காத்தல் துமுஹு, இது புகாரில் 7வது ஹதீஸில் இருக்கும், ஹல் காத்தல் துமுஹு, நீங்கள் வந்து அவரோட போர் செஞ்சுருக்கிறீங்களா, முகமதோட நீங்கள் போர் செஞ்சுருக்கீங்களான்னு கேட்குறார். அப்போ அபு சுஃபியான் சொல்கிறார், குளித்து நாம் போர் செஞ்சுருக்கிறோமே. அப்போ அந்த நஜா அந்த ஹெர்குலிஸ் மன்னர் கேட்பார், இப்போ கைஃபக்கான ஹித்தாளுக்கும் ஈயாகும், அவரோடு செய்த போரின் முடிவு எப்படி இருந்தது, ரசூல்லாவோட போர் செஞ்சங்கிறீங்கள முடிவு எப்படி இருந்தது? அப்போ அபு சுஃபியான் சொல்கிறார், அல் ஹர்பு பைனனா பைனஹு சிஜாலும், எங்களுக்கு அவருக்கு மத்தியில் போர் வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கும், ஒருக்க நாங்கள் மேலே போவோம், ஒருக்க அவர் மேலே போவார், எனாலும் இன்னா ஒன் அனாலும் இன்னும், ஒரு தடவை அவரே நாங்கள் ஜெயிப்போம், ரெண்டாவது தடவை எங்களை அவர் ஜெயிப்பார், அப்போ அவரே ஜெயித்துக்கிட்டே இருக்கலேங்கிறார். அபு சுஃபியான் சொல்கிறார், ரசூல்லாவுக்கு எங்களுக்கும் பல சண்டை நடந்திருக்கு, எல்லா சண்டையிலையும் அவர் ஜெயிக்கலை, நாங்களும் ஜெயிச்சிருக்கிறோம் அவரும் ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னோடனே அவர் ஹெர்குலிஸ் மன்னர் சொல்லுவார், ஆமாம் நபிமார்களுக்கு அப்படி தான் சொல்லுவார். அப்போ இதில் என்ன வழங்குதுல, அந்த அபு சுஃபியான் அந்த காலத்தில் உள்ளதுக்கு நேரடி சாட்சி தானே, அவர் சம்பவத்தில் நேரடியாக உள்ளவர் தானே, அவர் என்ன சொல்கிறார், நாங்களும் ஜெயிச்சிருக்கோங்கிறார். அதே மாதிரி வந்து எந்த ஒரு ஹதீஸில் வந்து கியாமா நாள் வரைக்கும் ஒரு கூட்டம் இருந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும், போராடிக்கிட்டே இருக்கும்னு சில ஹதீஸ் இருக்குது. அந்த போராட்டம் வந்து சத்தியத்தை சொல்கிறது,
இந்த சண்டையை குறிக்கிற ஹதீஸ் இல்லை, சத்தியத்தை சொல்லி கொண்டே இருப்பார்கள் அப்படி ஒரு கூட்டம் இருந்து அது இருந்துக்கிட்டே இருந்தது ரசூலுல்லாஹி காலத்து. இன்றைக்கி நம்ம இருக்கிறோமா இல்லையா? இன்றைக்கி உலகம் போனால் எல்லாத்தையும் வகையை விட்டு வெளியே போனால் கூட வகை மட்டும்தான் மார்க்கம்னு சொல்கிற ஒரு கூட்டம் நம்ம இருக்கிறோம்ல. இப்படி உலகத்தில் அங்கே கொஞ்சம் பேர் இருக்க தானே செய்வாங்க, ஒவ்வொரு காலத்திலும் இருந்திருப்பாங்க. எல்லா காலங்கள்லையும் வந்து சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்றால் அது வேறு விஷயம், அவங்க தான் ஜெயிப்பார்கள்னா அது பொய். இருப்பார்கள்ங்கிறத வேற, ஜெயிப்பார்கள்ங்கிறத வேற. இருப்போம், அடி வாங்கிட்டு இருப்போம், துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம், தோல்வி அடைஞ்சு கொண்டு இருப்போம், ஆனால் சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்போ சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்று வரக்கூடிய முன்னறிவிப்புகளெல்லாம் அது மீறப்படவே இல்லை இன்றைய காலம் வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அது எந்த ஒரு குர்ஆனுடைய அடிப்படைக்கோ இஸ்லாத்தின் அடிப்படைக்கோ மாற்றமாக இல்லை. நடக்கிற போர்லையெல்லாம் ஜெயிப்பீங்க அப்படின்னு வந்தால் தோல்வி அடையும் போது அவன் இஸ்லாத்தில் சந்தேகப்பட்டுருவான். முகமது நபி வந்து ஜெயிப்போன்னு சொன்னார், தோற்று போயிட்டோமே பொய் சொல்லிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இஸ்லாத்தில் உள்ள நம்பிக்கையை சிதைக்கிறதுக்கு உண்டாக்குன ஹதீஸ் மாதிரி தெரிகிறது. இஸ்லாத்தில் அப்படி எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அல்லாஹ்வுடைய கேரண்டி என்னென்னு கேட்டால் தில்கல் ஐயாமும் 340 வசனத்துக்கு இது அம்புட்டு மாத்தம். தில்கல் ஐயாமும் நுதாவிலுகா பைனன் நாஸ், காலச்சக்கரத்தை மக்கள் மத்தியில் நாம் மாறி மாறி சுழல வைப்போம், மாறி மாறி சுழல வைப்போம்க்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் சக்கரத்தை வந்து சுழல்வதாக இருந்தால் கீழே இருப்பவர்கள் மேலே வருவார்கள், மேலே உள்ளவர்கள் கீழே வருவார்கள், வெற்றி பெற்றவர்கள் தோற்பார்கள், தோற்றவர்கள் வெற்றி பெறுவார்கள்ங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ அதுதான் உலகத்தில் நான் ஏற்படுத்தின விதி என்று உகது போரில் நமக்கு ஏற்பட்ட அடிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அப்போ ரசூலுல்லாஹ் காலத்திலேயே ஜெயித்து கொண்டே இருக்கவில்லை வழங்குதா? அப்போ அதுக்கு பின்னா அபூபக்கர் உமருடைய காலத்திலலாம் இந்த சில 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 போர்களில் தோல்வி அடைஞ்சு திரும்பி வந்து மரப்பயிலாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால் ஜெயித்துக்கிட்டே இருப்பார்கள்ங்கிற ஒரு முன்னறிவிப்பு கிடையவே கிடையாது, கேரண்டி கிடையாது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. இப்படி இருந்தால் குர்ஆனுடைய அடிப்படைக்கு மாற்றமாக இருக்கிறது. அதுபோக இந்த 14 நூற்றாண்டு வரலாறும் அதை சொல்லவில்லை. அப்போ வரலாறில் வந்து பல தடவை இந்த ஹதீஸை பொய்யாக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த ஹதீஸ்ன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லி போடுறீங்க, அப்புறமேலே சொன்னது நிறைய வரலங்கிறீங்க. எத்தனை யுத்தங்களை பீராக்கில் போய் அமெரிக்காக்காரன் அடித்து கம்ப்ளீட்டாக நாட்டையே அந்த கைப்பற்றி நாசமாகிட்டானா இல்லையா? இன்றைக்கிறும் கையில் வச்சுருக்கானா? யுத்தம் நடந்துச்சா இல்லையா? ஜெயிச்சிகளா? அப்போ அவர் தானே நினைப்பான் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம்னு சொன்னாங்க, அது போர் நடந்துச்சு தோத்துட்டாங்களே. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னது போய் அப்படி தானே உங்களுக்கு வரேன். ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லைன்னா பஞ்சாயத்து இல்லை, சொல்லவே இல்லை இது. ஏன்னு கேட்டால் இது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குது, இப்படி ஒரு கேரண்டி கிடையாது. ஜெயித்துக்கிட்டே இருப்பார்கள்ங்கிற கேரண்டியில் எந்த ஹதீஸை நீங்கள் பார்த்தாலும் சரி, எந்த கித்தாபில் பார்த்தாலும் சரி, அது இஸ்லாத்தின் நியதி உலகத்தில் கிடையாது. எந்த நபிமார்களுக்கும் அப்படி கொடுக்கப்படவில்லை, ரசூலுல்லாஹ் கொடுக்கப்படவில்லை, கியாம நாள் வரைக்கும் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற அடிப்படையில் இது ஒரு தவறான செய்திங்கிற நிச்சயம். அப்போ அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இன்றைய நிகழ்ச்சியை இத்தோடு முடித்துக்கொள்வோம். அன்பிற்குரிய சகோதரர்களை இத்தோடு நம்ம நிகழ்ச்சி முடித்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஞாயிறில் நம்ம பார்ப்போம்.